பேருக்கு ஏற்ற மாதிரி சிலருக்கு மட்டும்தான் அது பொருந்து. நான் வரும்போது சும்மா ஐயா பற்றி நாலு வார்த்தைகள்லாம் சொன்னாங்க, ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. தொண்டர்கள் எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் சட்டசபையிலும் சரி, தனி கட்சிக்காகவும் தனிநபருக்காகவும் போராடினதை விட பொதுமக்களுக்காக போராடக்கூடியவர், எந்த நேரம் எந்த தொண்டர் அழைத்தாலும் அந்த இடத்துல முதலாளாக வந்து நிற்கப்பவர், இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏ அது முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர், பெருமைமிகு சென்னை மாவட்ட கழகச் செயலாளர் மரியாதைக்குரிய பண்பாளர் ஜெய அன்பழகன் ஐயா அவர்களை எங்கள் குழுவின் சார்பில் நாங்கள் வணங்கி, அவங்க தகப்பனார் அவர்களும் இந்த பகுதியில் ரொம்ப புதுமையான கூட்டங்களை நடத்தியவர் அப்படின்னு சொல்லி நிறையா படிச்சிருக்கிறோம். ஆப்பிள்லேயே மாலை போடுறதும் முத்தமிழ் அறிஞருடைய இடைக்கிடையே நாணயங்கள் கொடுத்து இப்படி பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிற இந்த மேடையில் நாங்கள் பேசுவதை பெருமையாக கொண்டு, இன்னும் இந்த மேடையில் விட்டிருந்தவர்களுக்கும் முக்கிய பொறுப்பாளருக்கும் கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் அங்கே பெரிய ஒரு நன்றியும் அன்பையும் சொல்லி, எல்லார் பெயரும் மணி 8 ஆனதுனால எல்லார் பெயரும் சுட்டி காட்டுவதற்கு தலைவருடைய நீடித்த புகழுக்கு காரணம் அவருடைய அரசியல் தொண்டா இல்லை தமிழ் தொண்டா. பேச வந்திருக்கிற பேச்சாளர்கள் பல்வேறு பகுதியில் பேசி பாராட்டையும் நல்ல பரிசையும் பெற்று வந்திருக்கிற பெருமைமிகு பேச்சாளர்கள் தான். இளமை ததும்ப ததும்ப பேசக்கூடியவங்க, அதுவும் பல்வேறு மாவட்டத்து தமிழ் ஒரு இடத்துல சங்கமிக்குது. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, ஒருத்தவங்க திருநெல்வேலி மாவட்டம், ஒருத்தர் திருச்சி, நான் மதுரை. சில நேரம் வார்த்தைகள் தமிழ் தான் வித்தியாசமாக இருக்கும் மொழிய பேசுகிற பேச்செல்லாம் ஒரே மாதிரி தான், சில நேரம் புரியாது. ஏன்னா மதுரைக்காரர் மெட்ராஸ் மார்க்கெட்டில் சமைக்கிறதுக்கு கீரை தான் கேட்டார், முக்கால் மணி நேரம் ஆச்சு வாங்கலை. போய் கேட்டார், எப்படி கீரை? நான் நல்லா கீரை, நீ எப்படி கீரை? இல்லை எப்படி கீரை? நான் நல்லா கீரை. 3 மணி வரைக்கும் பட்டினி அக்கடுத்தார் அவர் பேச்சு. அப்படி இதே ஆள் அங்கிட்டு வந்தாலும் தமிழ் புரியாது. மதுரை பக்கம் அவர் உருளைக்கிழங்கு விரும்பி சாப்பிடுவார் போல், எப்படி உருளை, நீ எப்படி வேணாலும் உருள் அப்படின்னு புழுதியில் ஊன்னுக்கிட்டு உருளைக்கிழங்கு வாங்க. இப்படி பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் வித்தியாசப்படும் அப்படியே ரசிக்கிற விதம் ஒன்று தான். அந்த வகையில் 5 மாவட்டத்தோடைய பேச்சை ஒரே இடத்துல சங்கமிச்சிருக்கிறோம். காரணம், முத்தமிழ் அறிஞர் அவர்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு பெரிய பாங்கும் பண்பு இருக்கு. இருக்கிற எத்தனையோ புது புது கட்சிகள் ஆரம்பித்தா கூட கட்சி ஆரம்பிக்கும் முதல்ல போய் யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வர்றாங்க, அது ரஜினியாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும், ஆசீர்வாதம் வாங்கினோடனே சொல்கிறார் ரஜினி அவர்கள், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த எழுத்தாளர் அப்படின்னா அது முத்தமிழ் அறிஞர் தான். அவரே சொல்கிறார் நல்ல எழுத்தாளர் மட்டும். சிலருக்கு வந்து எழுத்து வரும் பேச்சு வராது, சிலருக்கு நல்லா பேசுவாங்க எழுத வராது. ஆனால் எல்லாத்தையும் ஒரு ஆளுக்கு ஒரு தரம் இருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்ல எழுத்தாளராகவும் நல்ல பேச்சாளராகவும் நல்ல கதை வசனகர்த்தாவும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தயாரிப்பாளன் சொல்லி சினிமா தூள் இருக்கிற அத்தனை பொறுப்புகளையும் உள்வாங்கி ஒரு ஆள் இருந்தாருன்னா அது நம்மளுடைய 3 தமிழ் இயல் இசை நாடகம் 3 இன்று வரை சொல்லித்து கொண்டிருக்கிறவர். 64 ஆண்டுகளாக தமிழிலையும் அரசியலையும் ஒரே நேரத்தில் 2 குதிரையில் பயணம் செய்யக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் இந்த வயசில் இருக்கார் என்றால் அது நம்மளுடைய முத்தமிழில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமை. இந்த மேடையில் ஒரு நகைச்சுவை சார்ந்த விஷயம் அப்படின்றது நம்ம முத்தமிழருக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய விஷயம். இவங்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து நகைச்சுவை ரெடி பண்ணி பேசி எங்கேயாவது கேட்டு எழுதி வச்சு வந்து பேசுவோம். ஆனால் ஐயா அவர்கள் எந்த இடத்துல எப்படி தோண முடியாது, உடனுக்கொண்டே ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு போயிருக்காருங்க, அங்கே வந்து தலைவர் ஒரு விழாவை தொடங்கி வைக்கிறாரு. அப்போ அந்த ஊர் பிரசிடண்ட்டு விவரத்தை பாருங்கள், அங்கே தண்ணி தொட்டி வேணுன்றக்காக அவர் அழகாக தமிழ் ஆரம்பித்தார். இங்கே வந்திருக்கிற கருணாநிதி அவர்கள், அவர் பெயரிலே கருணையும் இருக்கிறது நிதியும் இருக்கிறது, ஆக தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு அவர் நம்மளுக்கு நிதி தருவார் உட்காந்துட்டார். அடுத்து பேச வந்த தலைவர் பேசுகிறார், தம்பி சொன்னார் கருணையும் இருக்கிறது நிதியும் இருக்கிறதுன்னு சொல்லி, கருணை 3 எழுத்து நிதி 2 எழுத்து, கொடுக்குன்ற கருணை அதிகமாக இருக்குது நிதி கம்மியாக இருக்குது, போயிட்டு வரே அப்படின்றார். அந்த ஆள் துண்டை வச்சு அங்கேயே படுத்துட்டார், இன்னையே நம்ம போட்டையிலே முடிஞ்சு. அப்படி இயல்பா ரொம்ப ஜோடிச்செல்லாம் பேசுகிறேன். இந்த வயசு வரைக்கும் அவருக்கு ஏன் மூப்பு அதிகமாக வரலை அப்படின்னா, சலிப்பு யாருக்கெல்லாம் வராதோ அவங்களுக்கெல்லாம் மூப்பு வராது. அந்த வகையில் தலைவர்களுக்கு எந்த தொழில் எடுத்தாலும் உழைப்பிலும் சலிப்பு கிடையாது, அரசியலும் சலிப்பு கிடையாது, எழுத்திலும் சலிப்பு கிடையாது. பொன்னர் சங்கர் வரைக்கும் திரைப்படத்துக்கு வசனம் இருக்கார், கிட்டத்தட்ட எத்தனைய படம். எம்ஜிஆர் அவர்கள் நம்மளாம் இன்றைக்கி கொண்டாடினோம்னா, அந்த எம்ஜிஆர் அவர்களை உருவாக்குனதே யாருன்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. மந்திரிகுமாரி படத்தில் இவர் தான் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்லது கலைஞர் அவர்கள். இல்லைங்க, அவர் பெண் உருவமாக இருக்கு முகம், எப்படி ஹீரோவாக போட முடியும் சொல்லி ப்ரொடியூசரும் டைரக்டரும் சொல்கிறாங்க. ரெட்டன் ஆடி இருக்குது, அதுக்கு கலைஞர் சொல்கிற ஐடியா, அதில் வேணால் ஒரு சின்ன தாடி மாதிரி ஒன்று செட் பண்ணிக்கிடுவோம், பண்ணால் அந்த பெண் ஒரு தோற்றம் தெரியாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் நடித்தால் தான் நான் வசனம் எழுதுவேன்னு சொல்லி எம்ஜிஆரவை முதல் முதலில் ஹீரோவாக்கிய பெருமை முத்தமிழ் அறிஞருக்கு சேரும் என்பதெல்லாம் சின்ன சின்ன வரலாற்று செய்தி. இப்படி பல்வேறு கலைஞர்களையும், எந்த நடிகர் ஒரு சினிமா வாய்ப்பு தேடி போனால் கூட, எத்தனையோ பட வசனங்கள் இருந்தால் கூட மனோகரா வசனத்தை பேசி அன்னைக்கெல்லாம் சினிமா வாய்ப்பு வாங்கினாங்க.
இதனால தான் தமிழ் தொண்டா அரசியல் தொண்டா அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம். இந்த மேடை முழுக்க முழுக்க உங்களுக்கு பொழுது போக்குவதற்கான மேடையாக இல்லாமல் பொழுது ஆக்குவதற்கான மேடையாக கண்டிப்பாக அமையும். எப்படின்னா, நீங்கள் ஒரு 3 நிமிஷம் சிரிச்சிங்கன்னா 5 ஆப்பிள் பழம் சாப்பிட்டு சமம், 7 நிமிஷம் சிரிச்சிங்கன்னா 6 கிலோமீட்டர் வாக்கிங் போனது சமம். பெரிய டாக்டர் சொல்கிறார் கேளுங்கப்பான்னு சொல்லக்கூடாது, படித்ததை சொல்கிறேன், நீங்கள் படக்கு படங்கு கோவப்பட்டக்கூடாது. ஆமாம், அதுக்காக மொத்தமாக கொஞ்சம் அதுக்காக நீங்கள் வாசலில் உட்காந்து காலையில் 3 நிமிஷம் சிரிச்சு உள்ளே படுத்துக்கூடாது, 6 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டேன். அது ஒரு வகை, இது ஒரு வகை. இன்றைக்கெல்லாம் மனுஷன் எதை வளர்க்குறேன்னு தொப்பே வளர்க்குறது. அவர் பெட்ரூமில் கிடக்காரு, வகுரூராக நடுக்காலில் பரவி கிடக்கு, காலைல கூட்டுறமா எங்கே ஓட்டிருக்க வகுற, அங்கே வரைக்குமே வந்திருக்கு, உருண்டு உருட்டி விடுக்கிட்டு கொஞ்சம் அப்படி ஆகிப்போச்சு. இப்படி படுத்திருக்காரு, சின்ன பிள்ளை சறுக்கு விளையாட்டு விளாட்றான். அதில் ஒரு சின்ன பையன் கிணறு நடித்து தொப்பில் விழுந்துட்டேன், அவனை கட்டி மேலே ஏற்றி எதுக்கு சொல்கிறது, ரொம்ப ஆரோக்கியம் குறைஞ்சிருக்கிற இந்த பரபரப்பான நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை மிகுதிப்படுத்தவும் தலைவர் அவர்கள் பற்றி புது புது சிந்தனைகளையும் இந்த மேடையில். எப்போயுமே குழந்தைக்கு மருந்து கொடுத்தா கசக்குன்னு துப்பி விட்டுருவான், அவனுக்கு கருப்பட்டி கலந்து கொடுப்பாங்க டேஸ்ட்டாக சாப்பிடு. அது மாதிரி ஒரு கருத்தை சொல்லும்போது நகைச்சியோடு சொல்லும்போது டக்குன்னு உங்கள்கிட்ட வந்து உட்காருன்றக்காக. அதனால் நீங்கள்லாம் செய்ய வேண்டியது நிகழ்ச்சியோடைய நிறை வரைக்கும் இருக்கணும். சில ஊரில் வீடு வீடாக வருவாங்க, போகும்போது வார்டு வார்டாக போவாங்க, 5வது வார்டு கூட அப்படியே எந்திரிங்கடி அப்படின்னு சொல்லி கும்பல் கும்பலாக எந்திரிச்சு எங்களை ஈரக்குள் நடுங்க வச்சிடக்கூடாது. போகிறவங்க தனித்தனியாக போங்க, தப்பு நினைக்க மாட்டேன், சுரண்டக்கூடாது, போவோமா அப்படின்னு அப்புறம் சொன்னால் இங்கே இவங்க சுரண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், அதனால் வசதி. ஆமாம், எத்தனை மேடைகள் போகிறோம், இந்த மேடை தான் எங்களுக்கு வந்து ஒரு கருத்தரங்கம் மாதிரி ரொம்ப ரம்மியமாக அழகாக நடக்குது. ஏதாவது சலசலப்பு இருக்கா, இவ்வளோ கூட்டம் இருக்கே எவ்வளோ மென்மையாக இருக்கு பாருங்க. ஏதோ அதனால் நாங்கள் எத்தனையோ மேடையில் போய் ஏன் போனோம்னு வருத்தப்பட்டிருக்கோம். இந்த கல்யாண மேடைக்கில் மாட்டேன்னு சொல்லுவோம், அம்பா வாங்க சார், இல்லை சார் அங்கே யாரும் பேச்சை கேட்க மாட்டாங்க, அவர் ஏன் பேச்சை கேட்க மாட்டார், வாங்கன்னு எழுத்து போயிடுவார் தான் அப்படின்ட்டு கத்த விடுவார். பொண்ணு மாப்பிள்ள பின்னாடி உட்காந்துருப்பாங்க. இந்த கிஃப்ட் கொடுக்கலாம் வரிசையாக வரப்போ இடைஞ்சலாக இருக்குன்னு கொஞ்சம் தள்ளிடுங்க அப்படின்னார், இங்கே வந்து நிற்பேன். அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிற எனக்கு மறைக்கிறா இப்படி போங்க அப்படின்னார். அப்புறம் வீடியோ எனக்கு மறைக்க அந்த கடைசிக்கு போங்க அப்படின்ட்டார். அந்த ஓரமாட்டு பேசிக்கிறீங்க, ஒரு கிளை வந்து காலை சொரிஞ்சு, தம்பி அந்த ரூம் பூச்சுமா இருக்குது அதுக்குள்ளே பேசு அப்படின்னு. தனி பேச்சுன்னு ஓடவும் மேம்பாடு தனியாக பேசுவோம் போல நினச்சிருக்காங்க. இப்படி இடங்களுக்கு மத்தியில் இங்கே இருக்கிற யாருக்குமே ஒளிமுறைவே இல்லை. கள்ளங்கோடம்லா சிரிப்பு, போலியான சிரிப்பு இங்கே கிடையாது. உங்களுக்கெல்லாம் நல்ல பேனா பேப்பர் தான் நோட் பண்ணிக்கும், உங்களை எல்லாருக்கும் 130 வயசு. ஏன்னா உடனே சிரிச்சிறீங்க, அப்படியே முழிக்கிறான் பாரு, உடனே சிரிக்கிற உங்களுக்கு 130, பருக்கு பருக்குன்னு முழிக்கிறவே பங்குனி 13 பார்த்துக்குங்க. அதனால் நீங்கள் 130 பங்குனி 13 முடி பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. அதனால தான் நீங்கள் சிரிக்கலனா கூட நாங்கள் 5 பேரும் சங்கடப்பட மாட்டோம். ஆமாம், பக்கத்தில் சிரிக்கிறாலும் முறைச்சி பார்க்காம உட்காருங்க. அது மட்டும்தான் சுதா முர்றா அப்படின்னு அவர் வீட்டில் இருந்துருக்க மாட்டாரா? சில இடங்கள் நம்ம ஊரில் உட்கார வேண்டிய இடம் இருக்குது. இந்த பந்திலாம் கல்யாணம் காது ஊற்று பந்தி போனேன்னா எங்கே உட்காரம் தெரியுமா, நல்லா மாங்கு மாங்குன்னு சாப்பிட்றாரு, அவர் பக்கத்தில் உட்காருங்க. ஆமாம், ஏன்னா அவன் தான் சவுண்டாக கூப்பிடு, ஏ ரசம், ஏய் அப்பா ரசம் அப்படின்வார். அவர் ஊற்றும்போது நீங்கள் டீசெண்டாக பக்கத்தில் இங்கே கொஞ்சம் ஊற்றுங்க சார் லைட்டாக அப்படி, உங்களை யாரும் தப்பாக நினைக்க மாட்டான். இதெல்லாம் ஒரு வகை. அதில் பஸ்ஸில் எங்கே உட்காரன் தெரியுமா, பூசை லவ் பண்ணுவார் ஜோடி, அவங்க உட்காந்து சீட்டில் உட்காருங்க, டயம் ஆக ஆக அது ரெண்டும் ஒட்டிக்கிற உங்களுக்கு நிறைய இடம் கிடைக்கும், ஃப்ரீயாக உட்காந்து போகலாம். அதுக்கு இதே வேலையை தான் திரும்பி நினைக்கக்கூடாது, நிறையா வகை இருக்குது. இதே போல் உட்காரக்கூடாத இடம் இருக்குது. சினிமா தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்தால் பக்கத்தில் உட்காரக்கூடாது. படம் நாச்சியார் படம் 1.5 மணி நேரம், நம்ம பக்கத்தில் இருக்க 4.5 மணி நேரம் ஓட்டியான், வருவேன் வருவேன், ஐயோ துப்பாக்கி இட போகிறேன், அவளை சுட போகிறேன் அப்படிஞ்சிடும், நீ ஏண்டா சுட்டுக்கிட்டு. இன்னொன்று ஹோட்டலில் வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டுப்பாங்க, அதில் உட்காந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா சிலர் கை கழுவேன், முகம் கழுவேன், சிலர் குடலை வெளியெடுத்து அலசாங்க, நீங்கள் சாப்பிடுங்க சார், எப்பட்றா சாப்பிட முடியும், ஏட்டா சோப் போட்டாடா ஒருத்தன் குளிச்சிக்கிட்டு இருப்பேன், டிஷ்யூ பேப்பர் எடுத்து துவட்டிட்டு வராங்க, அப்புறம் ஆச்சரியமாக இருக்கு. காரணம், நானும் எத்தனையோ வெளிநாட்டுக்கு போயிருக்கிறேன், ஒரு விஷயத்தை ரசிக்கிறதுல நம்ம தான் முன்னோடி. சாப்பிட்ற சின்ன விஷயத்தை எடுங்களேன், மித்த நாட்டில் அந்த சின்ன ஸ்பூன் வச்சு சொடுக்கு சொடுக்குன்னு டிஃபன் ஆரம்பித்து லஞ்சு வரைக்கும். ஆமாம், அதை வந்து மோர் போகிறதெல்லாம் போர்க்கு வச்சு சாப்பிட எப்படி எடுக்க முடியும்? ஜப்பான் போயிருந்து 2 குச்சி கொடுத்தாங்க, இதில் எடுத்து சாப்பிடுங்க சார், இப்படி குத்தி இப்படி கொண்டு வந்தேன், அப்படியே மெதுவாக லெஃப்டில் தூக்கிட்டு வந்த மாதிரி கொண்டு வந்து லெஃப்ட் வந்து ரைட் வந்து டிராஃபிக்கில் நின்று அப்படியே குந்துனாப்பில் கொண்டு வந்து பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. என்னை சுற்றி 15 இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்கள், நான் ஊரில் போய் ட்ரை பண்ணிக்கிறியா, நான் தூக்கிட்டு வந்தேன், நீ எதுக்கு வாய ஆண்டுகிட்டு வரீங்க, இப்படி கையே படாமல் சாப்பிட வெளிநாட்டில். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் மொழி வரையும் கையை வெளியிருக்கோம், தருக்கு 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 தருக்குன்னு தெரிஞ்சு ரசமெல்லாம் ஓடும், ஒருத்தர் இலையில ஒளியரிச்சு ரசத்தை ஹோ 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 இப்படி நான் மடக்கினேன் நான் சாம்பாரை சாப்பிட்டுக்கிட்டுக்கேன். இப்படி ஒரு இது எங்கேயா பார்த்துருக்கீங்க, இது தப்பு கிடையாதுங்க, இப்படி தான் செய்யணும். அது மாதிரி நீங்கள் இந்த இடத்துல நம்மளுடைய தளபதியார் அவர்களை பற்றி பெருமை நிறையா இருக்குது. ரொம்ப இருவரைக்கும் வெளிநாடு சென்ற மேயர்கள்லேயே முதல் முதல்ல சென்றது மட்டும் இல்லாமல் சிறந்த விருதை வாங்கியவர், சிங்கார சென்னையாக மாற்றிய பெருமையும் நம்ம தளபதியாருக்கு உண்டு. எவ்வளவு துடிப்பு பாருங்கள், வீரியம் பாருங்கள், வேகம் ஓடிக்கிட்டே இருப்பார்,
22 நாளில் 3500 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு 1500 மேடையில் பேசின ஒரு அரசியல் தலைவர் இதுவரைக்கும் கிடையாது, தளபதி அவர்கள் விட்டால். அப்போ என்ன விறுவிறுப்பு அந்த வயசில் காட்டுறார் பாருங்கள். 68 நேரம் மகளிர் சுய உதவிகளுக்கு நின்றுக்கிட்டே பரிசு கொடுத்துருக்கார். இப்படி எல்லாரை பற்றியும் நல்ல துணுக்கில் இளைய தர்மம் தெரிஞ்சுக்கிட்டோம்ன்றக்காக சொல்கிறது. அவருடைய பயணம்லாம் நம்ம வயசு என்னுடைய அதான் ஐயா பேரை சொல்கிறக்கே கூச்சமாக இருக்குது. நம்ம வயசுக்கு ஐயா பேரே சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நிறையா தடைகளை தாண்டி வந்திருக்கிற. அதுபோக இந்த மேடைக்கு நீங்கள் கைதட்டுற சிரிப்பு சத்தம் கோபாலபுரத்துக்கு கேட்குற அளவுக்கு நீங்கள் சிரிக்கணும். என்ன காரணம்னா, நகைச்சுவை ததும்ப ததும்ப பேசக்கூடியவன்னு சொன்னேன். சட்டசபையில் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர், எம்ஜிஆர் வந்து எல்லோரும் அமைதியாருங்க அமைதியாருங்கன்னா சலசலப்பு, அமைதியாருங்க அமைதியாருங்க கேட்கல, கொஞ்சம் அமையாக தான் இருந்ததுன்னா யாரும் கேட்கல. அப்போ முத்தமிழர் எழுந்திரிச்சு எல்லாம் அமைதியாருங்க இவர் சொல்லி சொல்லி எம்ஜிஆர் டென்ஷன் ஆகி உங்களால் நீ இந்த ஆண்டை வந்து தான் காப்பாற்றுன்னு உட்காந்துட்டார். தலைவர் எழுந்திரிச்சு கலைஞர் அவர்கள் எல்லாம் அமைதியாருங்கன்னு அப்படியே அமைதியாருந்தாங்க. நானும் ஆண்டை வந்தேன் இந்த நாட்டை 10 வருஷம் ஆண்டை வந்தேன் அப்படின்றார். உடனே அந்த நேரத்தில் இந்த மாதிரி குயிக்காக வரக்கூடிய, எப்படி தான் அப்படி ஒரு மூளைக்கு செலுத்தி இதை செலுத்தி உடனே வாயில் வரணும், டக்கு டக்குன்னு யோசிக்கக்கூடிய விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு கவிஞர் எழுதிட்டு பார்த்தீங்களா, விதவைக்கு ஏற்பட்ட கொடுமையை விதவை என்ற எழுத்தில் கூட பொட்டுல வரணும். அதுக்கு ஐயா சொன்னார், ஏன் அப்படி சொல்கிறீங்க? விதவை என்பது வடமொழி சொல், கைம்பெண் என்று தமிழில் சொல்லுங்கள், அப்போ பொட்டு வரும் அப்படின்னார். தமிழோடு விளையாடுகிற செல்லமான விளையாட்டெல்லாம் ஐயா அவர்களுக்கு கைவந்த கலை. அதனால தான் இருவரைக்கும் எத்தனையோ கட்சி மேடைகள் பார்க்குறோம், ஆர்கெஸ்ட்ரா வைப்பாங்க, ஆடல் வாழ்வது, ஏ டங்கா டுங்காட்டு அவுட்டுக்காரின்னு ஓடும். ஆனால் திமுக கூட்டங்கள் அனைத்துமே பட்டிமன்றங்களும் தமிழ் வளர்க்குற விதமாக மட்டும்தான் நடைபெறும். நீங்கள் நிறைய இடங்களை பார்க்க முடியும். இன்ன வரைக்கும் தமிழனும் தமிழும் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அது முத்தமிழருடைய ஆட்சி காலம் மட்டும்தான். எதனால் அப்படின்னா, நல்ல நல்ல புரவலர்களை தேர்ந்தெடுத்து, புலவர்களை தேர்ந்தெடுத்து, கவிஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள் விருதும் பொருட்களையும் கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் பாராட்டக்கூடிய ஒரு இயக்கம் அது திமுக இயக்கம் மட்டும்தான் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திட்டு இப்பொழுது பேச்சாளர்களே ஒரு சின்ன அறிமுகம். முத்தமிழறிஞருடைய நீடித்த புகழுக்கு அவருடைய அரசியல் தொண்டு தான், சமூக தொண்டு தான் காரணம் என்று பேசுவதற்காக வந்திருக்கிறவர். இவர் ரொம்ப காலமாக 15 ஆண்டுகளாக மேடையில் பேசக்கூடிய பெரும் பேச்சாளர். அவர் போகாத மேடையில்னு சொல்ல முடியும், பண்ணாத நகைச்சுவையில்னு சொல்ல முடியும். அரட்டரங்கத்தில் ஆரம்பித்து பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு நாடுகளுக்கு சென்று பரிசெல்லாம் குவித்து வந்திருக்கிற, உங்கள் ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அவர் பேரே பாருங்கள், அழகான பெயர் தமிழ் நெஞ்சன். அவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல கரகோஷம் கொடுத்துருங்க. இந்த மேடையில் தான் தமிழ் என்ன அப்படியே அன்பழகன் அப்படின்ற பேரே பாருங்களேன், அன்புண்டாலே ஒரு அழகு, அதில் என்ன அன்பழகன் பார்த்தீங்களா? இப்படி பேர் பொறுத்த எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. பிறந்தலேருந்து ஆசிப்பில் இருமிக்கிட்டே கிடப்பேன், அவனுக்கு ஆரோக்கிய சாமின்னு பேர். பேரணையா போதுமையா போதுமையா ஆரோக்கியம் கொஞ்சம் அமைதியாகப்படு பார்த்தியா? இந்த வரப்புலேருந்து அந்த வரப்பை தாண்ட மாட்டேன், அவனுக்கு தாண்டவராயான்னு பேர் வைக்கிறது. பிறந்தலேருந்து 7 மார்க் மேலே எடுக்க மாட்டேன், அவனுக்கு மார்க்கண்டையான்னு பேர் வைக்கிறது. விதவிதமாக இருக்கும். ஒரு அம்மா 15 கிளாஸில் டீ வச்சு அப்படி கொண்டு வருது தாம்பழத்தட்டில், ஒரு போட்டு டீ சிந்தலை, என்ன சிந்தாம வரா? அவ சிந்தாமணி. ஏ 25 சோபா கிடக்கு உட்காந்தானம்மா, அவள் அமர மாட்டா, ஏன் அவள் அமராவதி? பேங்க்கு போகிறேன், வயா பேரனையா அடைக்கலசாமி, 5 லட்சரூவா லோன் வாங்கியிருந்தா அடைக்கலசாமி, ரெண்டும் பொருத்தமாக இருக்கு. இப்படி ஆளத்தான் குந்தாங்கோராக பார்த்துருக்குறோம். அது மாதிரி பெயர் பொருத்தமே ஒரு வசீகரம். அந்த வகையில் தமிழஞ்சவர்கள் அதே அணிக்கு பெருமேற்று பேசுவதற்காக அவங்கரும் ஒரு இளம் வழக்கறிஞர். இதுபோக நம்மளுடைய சன் தொலைக்காட்சியில் வரக்கூடிய காமெடி ஜங்ஷன் நிகழ்ச்சியில் நல்ல பேசி குறிய எபிசோட்லேயே நல்ல பேரை நிலைநாட்டியிருக்கக்கூடிய, அன்புக்குரிய நல்ல மோட்டிவேஷனல் கிளாஸ்லாம் பள்ளிகளில் போய் வழங்கி வருகிற, சென்னையை சேர்ந்த அவர் சொந்த ஒரு திருவண்ணாமலை சந்தியா அவர்களுக்கு நீங்கள் நல்ல கரகோஷம் கொடுத்து அவங்கள வரவேற்றுருங்க. அப்போ இது அணினா இது என்ன சனியான்னு நீங்கள் கேட்கக்கூடாது, அது அணிதான், கொஞ்சம் டைம் விட்டு சொல்லுவோம் அவ்வளோதான். அவன் சென்மணி, நான் ஒரு சென்மை சனின்னு சொல்லி நீங்களா நினச்சிடக்கூடாது. ஆமாம் அதான் பாருங்கள், இந்த பக்கம் இன்னும் பொருத்தம். அவங்கெல்லாம் தமிழஞ்சன் அவர்களாக சேலத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டு மேடை விட்டு இறங்கினார். இறங்கினோன்னே அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு ஒன்று கையில் வந்து 10,000 கொடுத்தார், விடவிட நடுங்கிட்டார். எதுக்கு சார் 10,000? ஜென்மத்துக்கு எங்கேயும் பேசக்கூடாது தான் அப்படின்னு, சும்மா ஒரு நகைச்சுக்காக சொல்கிறேன் படக்குனு, அவரும் பயந்துடக்கூடாது அப்படி சொல்லி. ஏதாவது எங்களுடைய வேலை என்னென்னா அங்கங்கே உங்களை நகைப்பூட்டணும், சிந்திக்க வைக்கணும், இதான் நோக்கம். அந்த மாதிரி தமிழ் தொண்டு தான் நான் சொன்னேன். எத்தனை படங்கள் பார்த்தீங்களா, ராஜகுமாரில் ஆரம்பித்து மந்திரிகுமாரி, மலைக்கல்லன், ரங்கூன் ராதா, புதையல், சிவாஜி அவர்களுக்கு மனோகரா, பராசக்தின்னு சொல்லி பல்வேறு படங்களுக்கு தமிழ் தொண்டாற்றியவர். வெறும் செய்யுள் நடையிலேயே பேசிக்கிட்டு இருந்த தமிழை உரைநடையாக மாற்றி எளிமையாக எளிமையவனுக்கும் புரியக்கூடிய வகையில் தமிழை கொண்டு சென்ற பெருமை அவருக்கு தான். அதனால் தமிழ் தொண்டேன்னு பேசுவதற்கு நாங்கள் தான் சரியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு வந்திருக்கவங்க. அவங்க விஜய் டிவி கலக்கப்போயார் நிகழ்ச்சி
ரொம்ப வேகமான நிகழ்ச்சி. அதில் நான் முதல் பாகத்தில் வந்தேன். இவங்க ஏழாம் பாகத்தில் வந்து ரன்னர் வரைக்கும் வந்து பல்வேறு வெளிநாடுகளையும் சென்று தமிழ் வளர்த்துருக்காங்க. நல்ல பாட்டு மன்றங்களை பேசுவாங்க. பட்டிமன்றம், பேச்சரங்கம், எத்தனை வகையான பேச்சு ஒரு பேச்சில் இருக்குமோ அத்தனை சுவையும் சேர்த்து பேசக்கூடிய, அற்புதமான சிந்தனையும் சிரிப்பாகவும் பேசக்கூடிய திருச்சியை சேர்ந்த அன்னலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல கரகோஷம் கொடுத்து வரவேற்றுருங்க. பார்த்தீங்களா, அன்னலட்சுமி, அதை நீங்கள் தெல்ல தெளிவாக சொன்னீங்கன்னா சோத்து லட்சுமி, அன்னம் என்றால் சோறு. ஆமாம், ஒரு விளக்கம் தானே. ஆமாம், பேசுகிறான். அவங்களும் அன்ன பாரதி, பார்த்தீங்களா. அவங்களும் பல்வேறு பட்டிமன்றங்களில் நடுவராகவும் இருக்காங்க, ரெண்டு பேருமே தான். அதுபோக பாட்டு மன்றம், யூடியூப்பில் அவங்க காலேஜில் பேசுனதை 2 கோடி பேர் பார்த்துருக்காங்க. ஏன் பார்த்துருக்காங்கன்னு எனக்கும் தெரில, அவங்களுக்கு தெரில, பார்த்துருக்காங்க. அதோடு விட்டுறேன் பேச்சு. அப்படி நல்ல நல்ல விஷயங்களை பேசி இளம் வயதிலே பாராட்டு பெற்று வருகிற கோயில்பட்டியை சேர்ந்த திருமதி அன்னபாரதி அவர்கள் தமிழ் தொண்டே பேசியாச்சு. எங்களுக்கு பார்த்திங்களா, எல்லாம் பெரிய பெரிய மேடையை கண்டவங்க, பெரிய பெரிய இடங்களில் பேசி பழக்கப்பட்டவங்க. அவங்களாம் நேரத்தை சுருக்கிட்டு எங்கள் கையில் மைக்கை கொடுத்துட்டு ஓடிட்டாங்க. இந்த மைக்கு வாங்குறதுக்கு சில இடத்துல பிச்சை கட்ட மாதிரி கேட்டுக்கிட்டு சார் சார் கொடுங்க சார், இருப்பா இருப்பா டைம் கிடக்கு அப்படின்னு வாங்கவே முடியாது. போன வாரம் சேலம் பக்கத்தில் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருக்கோங்க, நிகழ்ச்சி ஏற்பாடுனரே 2:45 பேசினார். நான் மயக்கப்பட்டு மல்லாக்கப்படுத்துட்டேன், தம்பிக்கு ஒரு சோடா தெளிங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு மணி நேரம் பேசினார். அப்புறம் விக்கு விக்குன்னு கையை சுண்டி குழுக்கோ சேர்த்துக்கிட்டே பேசினேன் அந்த மேடையில். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பேசிகிட்டே இருக்கார் அவர். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை தொடங்க போகிறோம், ஊதி அதெல்லாம் எச்ச துப்பி. அதனால் இப்போ இந்த சிரிப்பு காட்டுறவங்களாம் வந்திருக்காங்க, எங்களாத்தையும் அவ்வளோ மரியாதையா. நாங்கள் நான் கிச்சு கிச்சு கூட போயிருக்கோம். அதுலேயும் தம்பி குதிரைமுத்து, அண்ணே நான் மதுரை முத்து அப்படின்ட்டேன். இருப்பா நீ வேற ஊடா உள்ள பேசி ஸ்கிரிப்டை மறந்து வச்சிடாத அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்காருங்க. என்ன ஆகும் பார்த்தீங்களா, அதனால் இவங்கெல்லாம் கிளப்பிடுவாங்க ஆடியன்ஸை கிடையாது பேச்சை. நல்ல நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய விஷயம், இந்த அருமையான நல்ல நாளில் இந்த நிகழ்ச்சி நிறைவேடுந்து நீங்கள் செல்கிறப்ப நல்ல முழு மன திருப்தியோடையும் நிறையா விஷயங்களை உள்தேக்கி உள்வாங்கி கொண்டு போகிற அளவுக்கு இந்த பட்டிமன்றம் கண்டிப்பாக அமையும். இப்படி ஒரு அருமையான ரசிகர்களை எங்களுக்கு கொடுத்ததற்காக நம்முடைய மரியாதைக்குரிய அன்பழகன் சாருக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றி எங்கள் குழுவின் சார்பில் சொல்லணும். அழகாக அவர் கூப்பிட்டு உபசரித்தாங்க. அவர் மாறியவரெல்லாம் வந்துட்டிங்களா, சாப்பிட்டீங்களா, சில அதுதான் தமிழருடைய பண்பாடு. சில இடங்கள்லாம் பார்க்க முடியாது. நாங்கள் குறிப்போடு இறங்க, ஏ மதுரை முத்து வந்திருக்கேன் அந்த விளக்க மாதிரி எடுங்கடி, கூட்டி உட்கார வைங்கடி அப்படின்னு. அம்மா சேர்த்து சொல்லு, பயந்துட்டேன். நல்ல வரவேற்பை கொடுத்து எங்களை வாழ்த்தி அமைக்கு நன்றி சொல்லிட்டு என்னுடைய முன்னுரை நிறைவு செய்து. ஆமாம், அதுலேயும் யோசிச்சாங்க பாருங்க, துண்டு உடனே எங்களுக்கு போட்டாங்க. இந்த 4 பேருக்கு அந்த ஒரு கெட்ட வழக்கு, துண்டு வராட்டி பேச்சே வராது அவங்களுக்கு. சில இடத்துல வெக்கத்தை விட்டு கேட்க முடியுமா, சார் எனக்கு துண்டு போடல சார் கேட்க முடியும். ஆனாலும் துண்டு போடலைன்னா அன்னையெல்லாம் ஆரம்பிச்சுருவார், பேச்சிலே துண்டை வர வச்சுருவார். எப்படி இந்த மாதிரி கூட்டங்களை நான் பார்த்ததுண்டு, அவர்கள் என் பேச்சை கேட்டதுண்டு, நானும் நிறையா சொன்னதுண்டு. இப்படி பார்ப்பார், என்னென்னமோ அவர்கள் கேட்டதும் அவங்களுக்கு துண்டை போட்டு விடா, துண்டு உண்டாக பேசிக்கிட்டேன். அப்புறமேல அடுத்த பேச்சே வரும். அதனால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் தொடங்கியிருக்கீங்க. பெரிய பெரிய நன்றிகளை உரித்தாக்கிவிட்டு என்னுடைய முன்னுரை நிறைவு செய்து இப்பொழுது பட்டிமன்றம் முறையாக தொடங்குகிறது. முத்தமிழ் அறிஞரின் நீடித்த புகழுக்கு காரணம் அவருடைய சமூக தொண்டாகிய அரசியல் தொண்டுதான் என்று சொல்லி அழகாக பேசக்கூடிய தமிழஞ்சன் அவர்களுக்கு இந்த மேடையில் முதல் பேச்சாளராக வருகிறார். நீங்கள் கைதட்டி அவர் அன்போடு வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நகைச்சுவை பேசுவதிலே வல்லவர், நகைச்சுவை பேசுவதிலே வல்லவர், மேடையில் சைஸில் கொஞ்சம் சின்னவர். தமிழ்நாட்டில் காமெடியை சொன்னதில் எங்கள் மாமன்னர். கத்தி பேசினா கெத்து, நிறைய சேர்த்தா சொத்து, நகைச்சுவைனா நம்ம முத்து. உங்களுக்கு சம்பளம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் அவர் எதை பேசினாலும் ஒன்று தான். பெரியார் பகுத்தறிவு விளக்கு, அண்ணா அணையா விளக்கு, தலைவர் கலங்கரை விளக்கு, தளபதியே 1000 விளக்கு. சொத்து குழிப்பு வழக்கை போட்டு குன்கா மூலம் தவறு செய்தவர்களை ஜெயிலுக்கு அனுப்பியவர். இந்த இடத்துல பேர் சொல்கிற மன்னிச்சுங்க. சொத்து சேர்த்தவர்களை வழக்கு போட்டு குன்கா மூலம் அகரகாரம் சிறைக்கு அனுப்பியது பேராசிரியர் ஐயா அன்பழகன். குட்கா மூலம் வழக்கு போட்டு குற்றவாளிகளை சிபிஐ மூலம் காக்க விட்டு கூண்டுக்கு அனுப்பப் போவது இந்த அன்பழகன். எல்லாம் அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஆட்டில் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா 5 கடா குட்டியாக பெற்று போட்டார். எனக்கு மட்டும் ஒரு தங்கச்சி இருந்தால் அவருக்கு 2 தரமாக கட்டி கொடுத்துருவேன். ஆமாம், இறுதி காலத்தை அவர் கூட ஓட்டிடுவேன். அடுத்த நிகழ்ச்சியும் ஏற்பாடாயிடுச்சு உங்களுக்கு. நான் தான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. கலைஞருடைய தமிழ் பணி தமிழர்களின் இதயத்தை தொட்டது.
அவருடைய அரசியல் பணி இமயத்தையே தொட்டது. நீங்கள் கை தட்ட மாட்டீங்களா? நல்லா கை தட்டணும். ஆ ஆ, எனக்கெல்லாம் பத்து பத்து நாள் பட்டிமன்றம் இல்லைன்னு வச்சிங்களேன், எங்கள் மாமியார் மச்சின்ஜெல்லாம் கூப்பிட்டு உக்காராச்சு பேச ஆரம்பிச்சிருவேன். அவங்களாவது கேட்பாங்களா? நல்லா கேட்பாங்க. ஆமாம், இது மாதிரி கூட்டம் அமையிறது கொஞ்சம் கஷ்டம். ஐயா நடுவர் சார் சொன்ன மாதிரி இது மாதிரி அமையிறது ரொம்ப கஷ்டம். சில நேரங்களில் பேசும்போதே எரிச்சல் உண்டாக்கிடுவான். போன வாரம் அந்த வாழப்பாடி பக்கத்தில் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிட்டு 10:30 பட்டிமன்றம் ஆரம்பித்து பேச ஆரம்பித்தேன். அன்பானவர்களே, என்ன ஒருத்த பேசாத பேசாதடா சொம்பு அன் டேய் பேசாதடாங்கிற அப்படி ஒரே லந்து பண்ணுறான். உடனே ஒருத்தர் கூப்பிட்டு, நம்ம வட்ட ஜெயலர் மாதிரி எங்கே ஒருத்தன் உடனே குடிச்சிட்டு கரடா பண்ணுறான், அவனை தலைவரை கூப்பிட்டு உட்கார சொல்லுங்க அப்படின்னு. அவர் தாங்க ஊர் தலைவர். அந்த ஊர் எந்த நிலைமையில் இருக்கும் பார். கலைஞருடைய மிகப்பெரிய புகழுக்கு காரணம் அவருடைய தமிழ் தொண்டு, அதில் மாற்றம் கிடையாது. திருவாரூருக்கு போகிறாரு அவங்க அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு. பத்திரிகையாரன் கேட்குறான், இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கும்போது, காலையிலே அன்னை, காலையிலே அன்னை, மதியம் மண்ணை, இரவு சென்னைங்கிறார். தேடுறார் ரெண்டு சுவிச்சு முன்னாடி அந்த காலத்தில் ஈசி, இப்போ 4500 சுவிச்சு இருக்குது, தேடிக்கிட்டு இருக்காரு உள்ள கடந்து. இங்கே தான் அந்த பேசு வச்சுருந்தேன், எங்கன்னு தெரியலையே. ஓகே, ஒரே வாரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தமிழ்நாட்டில் எவனும் பேச முடியாது. காலையிலே அன்னை, மதியத்திலே மண்ணை, இரவிலே சென்னைன்னார். தமிழ் தொன்று அவரை மாதிரி ஆட்டவே முடியாது. காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ கேட்டாங்களாம் கலைஞரை பார்த்து, சிறைச்சாலைக்கு போயிட்டு வரார் கலைஞர், மாமியாருடைய எப்படி இருந்தது அப்படின்னாங்களாம் அவர் காங்கிரஸ் எம்எல்ஏ. உடனே அழகாக சொன்னாராம், அந்த அம்மாவை கோவப்படாமல், உங்கள் அம்மா அவரு நல்லா இருந்ததுனாரான் அவருடைய அந்த தமிழ் பணி. ஆனால் அதையும் மிஞ்சி கள்ளக்குடியிலே தண்டவாளத்திலே தலையை வைத்து தமிழன் மானத்தை காத்த ஒரு தலைவன், இன்றைக்கு மெட்ரோ ரயிலை தலைக்கு மேலே ஓட வைத்து சென்னை மாநகரத்தை அழகுபடுத்திய தலைவன் தானே கலைஞர் அவர்கள் தான். ஒவ்வொரு வாட்டி நாங்கள் கை தட்டுன்னு கேட்க மாட்டோம், நீங்களாம் முடிவு பண்ணி தட்டிக்க வேண்டியதுதான். ஒரு கதை சொல்லிட்டு ஆரம்பிப்போம், இந்த கதை யாருக்கு நீங்களே புரிஞ்சுக்கங்க. இப்போது ஐயா பேசும்போது சொன்னாங்க, மாவட்ட செயலாளர் கன்னத்தை தடவிட்டார் ஒருத்தர், தாத்தா. எந்த தாத்தான்னு கேட்கக்கூடாது, கன்னத்தை தடவிட்டு நான் பேத்தி மாறிங்கிறார். நாணயம் பொண்டாட்டியும் ஈரோட்டிலேருந்து பஸ்ஸில் வரோம், ரெண்டு சீட்டு காலியாக இருந்தது. அங்கே ஒரு ஆம்பளை உட்காந்துருக்கான், இங்கே ஒரு ஆம்பளை உட்காந்துருக்கான். உடனே பொண்டாட்டியை ஒரு சின்ன பையன் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, இளைஞன் பக்கத்தில், நான் தாத்தா பக்கத்தில் உட்காந்தேன். அது யார் தம்பின்னு கேட்டார். என் பொண்டாட்டிங்க என்ன, இன்னும் அவன் பக்கத்தில் உட்கார வச்சுருக்க, அந்த பொண்ணு என் பக்கத்தில் உட்கார, என் தாத்தா மாறினார். இப்போ தாத்தாவுக்கு தான் மோசமாக இருக்காங்க, அதனால் அவன் பக்கத்தில் உட்கார வைக்கலாம் அப்படின்னார். அவருடைய சமுதாய பணி, மக்கள் பணியில் எவ்வளோ. தந்தை பெரியார் இறந்துட்டார், பெரியாருக்கு தேசிய கொடி போத்துறாங்க. அப்போ ஒருத்தன் கேட்குறான், ஏன் அவருக்கு தேசிய கொடி போத்துறீங்க, அவர் எந்த அரசியல் பணியில் இருந்தார் அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஸ்பாட்லேயே சொன்னார் கலைஞர், மகாத்மா காந்திக்கு ஏன் தேசிய கொடி போத்தணும், அவர் எந்த அரசியல் பணியில் இருந்தார், அவர் நாட்டுக்காக சுதந்திரத்தை பாடுபட்டார், அவரும் நாட்டுக்காக பாடுபட்டார், இவரும் நாட்டுக்காக பாடுபட்டார் என்று தந்தை பெரியாருக்கு தேசிய கொடியை போத்த வைத்து அழகு பார்த்தவர். என்றைக்குமே சட்டத்தை அவர் மீறது கிடையாது, அவர் மாதிரியே தான் அவங்க பையன். உலக வரலாறு ஒரு சம்பவம் உண்டு, முக்காவது பேர் தெரிஞ்சிருக்கோம், அதாவது பெரும்பாலும் எந்த கூட்டத்தில் வேணால் பேசிடலாம் தைரியமாக, ஆனால் திமுக கூட்டத்தில் மட்டும் பேச முடியாது. ஏன் தெரியுமா, வார்டு உறுப்பினர் கூட 1.5 மணி நேரம் பேசுவாங்க. அந்த அளவுக்கு படித்ததுக்கு காரணம் கலைஞர் எழுதிய முரசொலி என்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் தான். ஒரு முரசொலியை படித்தாலே ஒரு வாரத்துக்கு பேசலாம், அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெருமை உண்டு. கலைஞரை பற்றி பேசுறதுக்கு நீ நினைக்கலாம், நீங்களாம் சாதாரண பட்டிமன்ற பேச்சாளர் தானே, எனக்கு கலைஞரை பற்றி பேசுறதுக்கு மிகப்பெரிய தகுதி உண்டு. 50 தலைவர்கள் ஒருத்தராக இருந்த என் வி நடராஜன் எங்கள் தாத்தா, அரசு நிர்மாளிகளை தான் அவர் வீடு. அப்போ எனக்கு 8-9 வயசு, 800 மீன் குழம்பு கொண்டாடுவாங்க எங்கள் அம்மா, கிழங்கா மீன் சாப்பாடு போட்டுனே இருந்தாங்க. புவனேஸ்வரி அம்மா, என் வி நடராஜனுடைய ஒய்ஃப், எங்கள் ஆயா, இது என்ன குழம்புனார், கிழங்கா மீன் குழம்பு நல்லா இருக்க, யார் செஞ்சது, இப்போ தான் 800 இருக்கா என் பொண்ணு சரோஜினி அப்படின்னாரு. உடனே திரும்பி பார்த்துட்டு, கவிக்குயில் சரோஜினியா அப்படின்னாங்க. எங்கள் அம்மா எனக்கு 45 சோறு போட்டு வளர்த்தாங்க, அது கூட பெருமை இல்லை, எங்கள் அம்மா சாப்பாட்டை கலைஞர் ஒரு முறை சாப்பிட்டார், அதுதான் என் வாழ்க்கைக்கே பெருமை. அரசியலில் அவர் செஞ்ச சாதனை மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கி சொல்கிறோமே கவர்னரை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாரு, இந்த கவர்னர்லாம் தேச சுதந்திரத்துக்கு கொடியேற்றுறதுக்கு கொடியேற்றுறதுக்கு நான் இந்தியாவில் இருக்க அத்தனை முதலமைச்சரும் கொடியேற்றுறதுக்கு காரணமே தந்தை தலைவர் கலைஞர் போட்ட பிச்சை தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் கொடியேற்றுறதுக்கு கலைஞர் செய்த காரியம்தான். அவர் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்திருந்தால் இந்தியாவுடைய நிரந்தர பிரதமர், அவர் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்திருந்தால் இந்தியாவுடைய நிரந்தர பிரதமர், அமெரிக்காவிலே பிறந்திருந்தார் அவர் தான் உலகத்தினுடைய தலைவர். நமக்கு தமிழ்நாட்டை பிறந்து நமக்காக வாழ்ந்துட்டு அவர் பேசலை பேசலைங்கிறாங்க. ஒன்று சொன்னார் ஐயா கூட பேசும்போது, அம்மாவே மறந்துட்டாங்க, அம்மா ஆட்சியை விட சிறந்த ஆட்சி, அவங்க அம்மாவை மட்டுமா மறப்பாங்க, அப்பா பேர் தெரிஞ்சதுன்னா அம்மா பேர் தெரியும். ஒரு பணக்கார வீட்டில் ஒரு கழுதை ஓரளவு ஓரளவு தமிழ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அது நம்ம ஆட்சி செஞ்ச முக்கிய பொறுப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்னும் சில இடங்களில் நிறைய இடங்களில் பெயர் பலகையை தமிழில் வைக்கணும்னு சொல்லி ஒரு முறையை கொண்டு வந்தது இந்த ஆட்சியில் தான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி எப்படி பேசுவாங்க, ஆங்கிலத்தில் பேசினா தான் அவங்களுக்கு ஒரு மோகமாக, ஹவ் ஆர் யூ அப்படின்னு, ஃபைன் அடுத்த செகண்டே. அதே தமிழ் கேளுங்களேன், என்ன எப்படி இருக்க,
ஏதோ இருக்கணையா, நானே என்ன செய்ய ஏதாச்சும் முக்கான் பேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹபாரியும் நோயின்னு வந்தவன் அதுக்கடுத்து என்ன இப்படி ஆகிட்டேன், ஒன்றுமே முடியாது. நீங்கள் சார் அப்படின்னா பிச்சைக்காரனே சார் அப்படின்னா 2 ரூபா 5 ரூபா போகிறேன் ஐயா அப்படின்னுங்க, அடுத்துட்டு வாரம் வாங்கிங்க நிறையா. அது மாதிரி இன்னும் தமிழ் எல்லா கிராமங்களில் இன்னும் உயிர்ப்போடு இருக்க காரணமே நம்ம கழகத்துடைய, அது முத்தமேரியுடைய முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டுமா, நீங்கள் கேட்டிருப்பீங்க செய்தியை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம். அந்த கழுத கதையை முடிச்சிடுவோம். ஒரு பணக்கார வீட்டில் ஒரு கழுத, ஒரு தெருப்பொறுக்கி கழுத. எந்த கழுதுன்னு கேட்கக்கூடாது. இந்த பணக்கார வீட்டு கழுத நோஞ்சானா இருக்கு, இந்த தெருப்பொறுக்கி கழுத என்ன மாதிரி புசு புசுன்னு இருக்கு. இந்த ரெண்டு கழுதையும் பேசிக்கிதான், ஏன் இங்கேருந்து உதப்பட்டு சாவற, பெசாமல் என் கூட வந்துரு, பேப்பரை துண்ணாவது குழச்சிக்கலாம் அப்படின்ச்சான். அதுக்கு அந்த பணக்கார வீட்டு கழுத சொல்லிச்சான், எனக்கும் வந்துடலான்னு தான் ஆசை, ஆனால் எங்கள் வீட்டு ஓனர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறான், அந்த வீட்டு போனர் போட்டு யாரையும் காதலிக்கு போட்டுருக்கு. அவனையா காதலிக்கிற, இந்த கழுதிக்கு ஒன்று கட்டி கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர அவனுக்கு கட்டித்தர மாட்டேங்கிறான். அது என்றைக்காவது நடக்காதான்னு நினைக்கிறான். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒன்றும் வேண்டாம், எவ்வளோ பெரிய ஆட்சிங்கிறான். இது கேட்ட செய்தியாக கூட இருக்கட்டும், 1 ரூபாய்க்கு 1 கிலோ, 1 ரூபாய்க்கு 1 கிலோ. மத்திய அமைச்சராக இருந்த தயாநிதி மாறம் போட்டதுனால 1 ரூபாய்க்கு 1 அலோ, 1 ரூபாய்க்கு 1 கிலோ, 1 ரூபாய்க்கு 1 அலோ. ஒன்றும் வேண்டாம், இப்போ ஒன்று இதே மாதிரி போச்சுன்னா மோடி ஆட்சி நீங்கள் பொண்டாட்டி கூட கொஞ்சம் முடியாது. இப்போ ஏடிஎம்மில் 5 முறை தான் பணம் எடுக்க முடியும் மாதம், அது மேலே எடுத்தால் கமிஷன் பிடிச்சிவான். இப்போ அதே மாதிரி ஆகிடும், இன்னும் 2 வருஷம் கழிச்சு மோடி இருந்தாருனா இவங்க இருந்தானே 5வது முறை 6வது முறை தான், நீ 5 முறை தான் உங்கள் பொண்டாட்டியை கொஞ்சம் முடியும். 6வது முறை கொஞ்சம் நீங்கள் கை வச்சிங்கன்னா கிங் கிங், இந்த மாதம் உங்கள் கொஞ்சல் முடிஞ்சு போச்சு கிங் கிங், நீங்கள் மறுபடியும் உங்கள் பொண்டாட்டியை கொஞ்சம் முடியாது கிங் கிங் கிங். உடனே கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி, என் பொண்டாட்டியை நான் அர்ஜென்ட்டாக கொஞ்சம், அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அருண் ஜேட்லி அப்படிங்கிற .com போயிட்டு 150 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அங்கேருந்து ஜெட்லி 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 அப்படின்னு கேட்கும், அப்புறம் பாம் பாம் பம் கேட்கும், அப்புறம் எஸ் எஸ்ன்னு கேட்கும், அப்புறம் நீங்கள் ஒரு ஆக்ஷன் கொடுத்த பிறகு நோ நோ அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அது கொடுத்து முடித்த பிறகு கிங் பீப் பீப் ஆன்னோ, அப்புறம் உங்கள் பொண்டாட்டி நீங்கள் கொஞ்சலாம். இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், 3 மாதம் ஆகும்னா. ஆமாம், அதுக்குள்ளே அந்த அடுத்த டேர்னே வந்துடும், வேற யாரும் இடையில கொஞ்சிட்டு போயிட்டா போச்சு. அதுக்குள்ள பக்கத்தில் வேற அவனை கொஞ்சிட்டு போயிட்டான் போயிடுவான். ஆமாம், அவன் காசு சொல்லுவோம், எங்கள் ஆடில் 4 லேண்ட் தான் சார் கொஞ்சிருக்கேன் அப்படின்பா. நாடு எந்த நிலைமைக்கு போயிட்டுருக்கு, தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் ஆட்சியில் எவ்வளோ திட்டங்கள், ரோடு போட்டதுன்னா சாலை போட்டதுன்னா, இன்றைக்கி சென்னையில் போகும்போது ஒரு செய்தியில் முடிச்சிடறேன், ஸோ சாலை போட்டதுன்னா எந்த இடத்துல எவ்வளோ மேம்பாலங்கள், ஒரே ஒரு செய்தியை சொல்லட்டுமா, நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த அம்மா இறந்துட்டாங்க, ஏடிஎம்கே காரன் கூட அந்த வார்த்தையை போட்டுக்க மாட்டான், ஏடிஎம்கே காரன் கூட வார்த்தையை போட்டுக்க மாட்டான், அந்த அம்மாவை தின்னவன் கூட போட்டுக்க மாட்டான். திமுக காரன் போட்டான் ஃபேஸ்புக்கில், தாயே நீ ஆளக்கூடாது என்று தானே போராடினோம், நீ வாழக்கூடாது என்று ஒரு நாளும் போராடவில்லையே அப்படின்னு போட்டான் திமுக காரன். அவருக்கு உடல்நிலை சரியில்லை, பொண்ணை கூப்பிட்டு அன்னி கனிமொழியை கூப்பிட்டு நீ போய் பார்த்துட்டு வா, அந்த அம்மா எப்படி இருக்காங்க பார்த்துட்டு வா அப்படின்னு தன்னை ஏசியவரை, தன்னை விஷக்கிருமி துரோகி என்று பேசியவரை கூட தன் மகளை அனுப்பித்து பார்த்த ஒரு பக்குவமான அரசியல் தலைவர் உலக வரலாற்றையே தானே தலைவர் கலைஞர் மாதிரி கிடையாது. இன்னொன்று சொல்லட்டுமா, எந்த ஜனாதிபதியும் யாருக்கும் லெட்டர் போட மாட்டான், எந்த ஜனாதிபதியும் யாருக்கும் லெட்டர் போட்டு பாராட்ட மாட்டான். ஆனால் ஒரே ஒரு ஜனாதிபதி, அவர் பேரை சொன்னால் நீங்கள் எல்லாம் கை தட்டுவீங்க. இப்போ இருக்க ஜனாதிபதி இல்லை, இப்போ இருக்க ஜனாதிபதி பேரே நமக்கு தெரியாது, ஏபிஜேன்னு எல்லாம் கை தட்டுறான், அப்துல் கலாம் யா அப்படிங்கிறான். அந்த ஏபிஜே அப்துல் கலாம் துணை முதலமைச்சராக இருக்கும்போது தளபதி அவர்களுக்கு ஒரு கடிதம் போடுறாரு, துணை முதல்வர் அவர்களே, அது பேர் போட்டு தான் போடுறார், நான் பேரை சொல்லக்கூடாது சொல்கிறேன், துணை முதல்வர் அவர்களே உங்களை பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா, நாங்கள் காவேரி தண்ணீர் ராமேஸ்வரத்தில் நினைத்து கூட பார்த்ததில்லை, கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக ராமேஸ்வர மக்களை காவேரி தண்ணீரை குடிக்க வைத்த ஒருவர் முதல் நீங்கள் தான் போட்டார், ஒரு பூச்செண்டு கையில் கொடுத்தமிச்சார். எப்படி தந்தை மகர் காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோட்டான்னு சொல்லலாம். உலகத்தில் எல்லாருக்கும் ஜாதி இருக்குது, அண்ணா முதலியார், காமராஜர்னா நாடார், தேவராயன்னா தேவர், உலகத்தில் ஜாதியே இல்லாத ஒரு தலைவர் யார் தெரியுமா, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், யார், திருவள்ளூருக்கு தான் ஜாதி கிடையாது, கலைஞருக்கு ஜாதி இருக்குப்பா, திருவள்ளூருக்கு தான் ஜாதி கிடையாது. எங்கள் ஊரில் ஒருத்தன் திருவள்ளூர் எங்கள் ஜாதின்ட்டான், எனக்கு தூக்கி வாரி போட்டுது, என்னடா உங்கள் ஜாதி, திருக்குறள் எழுதியிருக்கார் சார், அகமுடையார் அன்புடையார் உடையார் சார் அவர் அப்படின்ட்டான். எதை கொண்டாந்து எங்கே நுழைக்கலாம் பாரு, ஜாதி மதம் பார்க்காம உலகத்தில் மிகப்பெரிய ஒரு திட்டம், ஐயர் ஐயங்கார் முதலியார் ரெட்டியார் தலித் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ இருக்கக்கூடிய ஒரு சமத்துவபுரத்தை உருவாக்கிய தலைவன் யார் என்று கேட்டால் தானே தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க நீதி பாதி தான் இருக்கியா, ஐயா சொன்ன மாதிரி ஒரு நீதிபதி முடியாதுங்கிறார், ஒரு நீதிபதி முடியுங்கிறாரு, நீதி பாதி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த நீதி பாதியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தளபதி கையிலே தான் இருக்கிறது. ஆமாம், அதுக்கு அவர் எவ்வளோ பெரிய திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் கலைஞரை பற்றி சொன்னீங்கன்னா சொல்ல விஷயங்கள்லாம் கிடையாதுங்க, எவ்வளோ வேணால் சொல்லலாங்க, அவர் போட்ட திட்டங்கள்லாம் கொஞ்சம் நேரம் திட்டம் கிடையாது. மேம்பாலம் என்ன, ஒன்றும் வேண்டாம், ஒரு செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு, கேட்டால் அப்படின கண்ணில் ரத்தம் வரும் உங்களுக்கு. அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது அப்படியே பார்வையிடறாரு, போய்ட்டு தலைமைச் செயலகத்தை, இந்த தலைமைச் செயலகத்தை பார்வையிடறாரு, அப்போ ஒருத்தன் குப்பையை பெருக்கிட்டு இருக்கான், நல்லா பெருக்கியா குப்பையை, சுத்தமாக இருக்கணும் தலைமைச் செயலகம் போது, அந்த குப்பை பெருக்கிறோம் பக்கத்தில் சொன்னானா, ஐயா என்ன தான் சுத்தமாக பெருக்கினாலும் இது நம்ம சொந்த பில்டிங் கிடையாது, நம்ம இன்றைக்கு மத்திய அரசுக்கு வாடகை கட்டிகிட்டு தான் இருக்கோம் தலைமைச் செயலகத்தில், தமிழன ஆளக்கூடிய தமிழத்தனத்துக்கு சொந்த பில்டிங் கிடையாது போது, அதை கனவிலே வைத்து கொண்டு தான் புதிய தலைமத்தை உருவாக்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைமைச் செயலகத்தை தான் தந்த மணிலே இருக்க வேண்டும் என்று உருவாக்கியவர் நம்முடைய தானே தலைவர் கலைஞர் அவர்கள்.
இன்றைக்கு ராஜராஜ சோழனால் செய்ய முடியல, அவங்க பிள்ளை சின்ன ராஜராஜ சோழன் கண்டிப்பாக அந்த புதிய தலைமைச் செயலகத்தை கட்டி அதிலே தேசிய கொடியோடு நம்முடைய தேசிய கொடியும் பறக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் செஞ்ச சாதனையை சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் நகைச்சுவை வேண்டவாக இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், மக்கள் பணியாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அனைத்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவர். குட்டி அரசியல்வாதி கட்சி ஆரம்பித்தா கூட இன்றைக்கி பாருங்கள் யார் யார் கட்சி ஆரம்பிக்கிறான்னே தெரியலங்க. தம்மத்தூண்டு வரவங்களாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்போ படம் ஓடலைன்னு வெளிநாடு போயாச்சு, டார்ஜிலிங் போயாச்சு, அடுத்த படத்துக்கு போயாச்சு ப்ரொடக்ஷனு. அதெல்லாம் கிடையாதுங்க. 80 ஆண்டு காலம் அரசியல் வரலாறு தலைவருக்கு, 14 வயசில் அரசியலுக்கு வந்தார், 80 ஆண்டு காலம் உழைத்து கொண்டிருக்கிறார், இன்றும் உறங்காமல் உழைத்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அவர் ஒரு நாள் பேசுவார். அவர் பேசுகின்ற நாள் எது தெரியுமா? தளபதி முதலமைச்சராக உட்காண்ட நாள் வாழ்த்து என்று சொல்லுவார். 89ல் ஆனந்த விகடன் பத்திரிகையில் கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, தளபதியுடைய முன்னேற்றத்துக்கு என்ன காரணம் சொன்ன பிறகு கலைஞர் ஒரு வார்த்தையை ஒரு முறை தான் பயன்படுத்துவார், 3 வார்த்தையை பயன்படுத்துனது தளபதிக்காக தான். தளபதியுடைய வெற்றிக்கு காரணம் என்னும் கேட்கும்போது கலைஞர் சொன்ன வார்த்தை உழைப்பு, 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 உழைப்பு என்ற 3 வார்த்தையை பயன்படுத்தினார். அவர் முதலமைச்சராக வரும்போது உடன்பிறப்பே வாக்களித்து தளபதியை முதலமைச்சராக்கியதுக்கு நன்றி என்ற வார்த்தை சீக்கிரமாக உங்கள் காதுகளிலே ஒழிக்கும். மீண்டும் சொல்லிடுறேன் அன்பழகனே, எனக்கு தங்கச்சி இல்லை, ஆமாம் பேருக்கு தகுந்த மாதிரி இருக்கீங்க, நீங்கள் அமைச்சராக வர வேண்டும், உங்கள் தலைமையிலே மீண்டும் நாங்கள் இங்கே ஒரு பட்டிமன்றத்தை பேச வேண்டும் என்று சொல்லி கலைஞருடைய நிலைத்த புகழுக்கு அவருடைய தமிழ் உணர்வும் காரணம். அதை விட மிஞ்சி நிற்பது அவருடைய சமுதாய தொண்டே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிரிக்கெட்டுக்கு அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரொம்ப முக்கியம். அது மாதிரி பட்டிமன்றத்துக்கு முதல்ல பேசுகிறவர் அப்படி இழுத்து கொண்டு வந்து உட்கார வைக்கணும். ஒரு பேச்சு முடிஞ்சோன்னே அந்த பேச்சு பேசினவர் பேச்சு ஆடியன்ஸ் அப்படி கட்டி போடுற மார்க்கம். பேச்சு முடிஞ்சுன்னு பேசினால கட்டி போட, அவனை கட்டி போடியா என்ன வச்சுருக்கேன். பேச்சில் 2 வகை, தத்துவம் மகா தத்துவம். கேட்குறாளுக்கு ஒன்றுமே புரியலனா தத்துவம், பேசுகிறாளுக்கே புரியலன்னு வச்சுக்க அதான் மகா தத்துவம். அப்படிலாம் இன்றைக்கி இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு தான் நாங்கள் எனக்கு தெரிஞ்சாலாக கூப்பிட்டு வர்றது, ஏன்னா நீங்கள் கை தட்டி அவங்களே தட்டிக்கிறாங்க. எங்கள் பட்டிமன்றம் ஒரு சுயநல பட்டிமன்றம், நாங்களே பேசி நாங்களே கைத்து கட்டிக்கிறோம், எடுத்து எதுக்கு அடுத்தால் நம்பிக்கிட்டு அப்படின்னு. அதுக்கெலாம் அதெல்லாம் ரெடிமேடாக நாங்கள் ஆள் வச்சுருப்போம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் உங்களை வந்து கெஞ்சும் கேட்க மாட்டோம். அழகாக சொன்னார் பார்த்தீங்களா, இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு. பேசும்போது இனிய வார்த்தை பேசணும். அதனால் இருக்கிறதுலே ரொம்ப ஆச்சரியமானது ஐயாவுடைய அந்த சிந்தனை. அவன் குருடு, ஏ குருடா, ஏ நொண்டி அப்படின்ற வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அது எவ்வளோ அவங்க மனசை சுடும் அப்படின்றக்காக அவங்களுக்கு அழகான பேர் மாற்றுத்திறனாளி. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வார்த்தை சுடும் அவனுக்கு அந்த கடும் சொல். அது ஏ 9, ஏ அலி அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு தினந்தோறும் கூணி கூறி போவோம். அவங்களுக்கு அழகான பேர் திருநங்கைன்னு சொல்லுங்கள். தமிழில் இப்படி அழகான வார்த்தையில் இருக்கும் போல தேடி கண்டுபிடிங்க. அப்போ அதான் பேசும்போதே தெளிவாக பேசுகிறேன். என் நண்பர் இறந்து போயிட்டாங்க குமார்னு சொல்லி என் கிளாஸ் மட்டும் பார்க்க போயிருக்கேன். அவங்க அம்மா அவன் பாடியில் விழுந்து அழுதுகிட்டாங்க. நான் போய் இறங்கி போனோன்னா குடு குடுன்னு அந்த அம்மா ஓடி அந்த என்னையை கட்டி பிடிச்சி இறந்து போன பையனை பார்த்து சொல்கிறாங்க, குமார் முத்தலாம் இருக்கியா நீ போயிட்டேடா அப்படின்னாங்க. அன்னைக்கூட இளவு வீட்டுக்கு போகிறது அன்னைக்கூட நான் புதைச்சி மூடிட்டேன் பார்த்தீங்களா. படக்கு படகு நம்ம வார்த்தையை செதறிடுவோம். நம்ம ஒரு பேச்சாளர் எப்படி செய்கிறாரு, எங்கே எதை பேசணும்னு தெரிகிறாரெலாம் கூட ரொம்ப செய்ய முடியாது, இங்கே இதை பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சால் ஜெயிச்சிடலாம். அது நிறையா பேருக்கு தெரியாது. பாருங்களே முக்காவாசி இந்த ஆஸ்பத்திரிக்குள்ள சொந்தக்காரங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு 10 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கிட்டு போய் வெடுக்குன்னு பிடுங்க வச்சுட்டு அந்தால. நான் அவருடைய தாய் மாமியா, முதல்ல நீ வெளியே போயா. எதுக்கு பக்கத்தில் போய் இன்னும் முறைசா எப்படி இருக்குது அவ ஐசோவில் இருக்கு மாமா இருக்கு. நான் ஆஸ்பத்திரியில் வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு போனாங்க, அது நீ தான் நினச்சேன். அவன் அந்த டீப்பை வேகமாக எடுத்துகிட்டு இல்லைம்மா டாக்டர் என்னை பொழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சேர முன்னுக்கு இழுத்து போட்டு பக்கத்தில் போய் அதெல்லாம் நம்பாத, நேற்று மாரிச்சாமி அப்படி தான் சொன்னேன், நேற்று 4 மணி தான் அடக்க மாட்டேங்க தானே வரேன். அவன் வேலையாக எழுந்திரிச்சு 4 பேர் அடக்க பண்ணுறதே வேலையாக வந்திருக்கு. இப்படி பேசலாமாங்க, அதுக்கு தான் இந்த இடத்துல இதை பேசணும். ஒரு தமிழ் வார்த்தையார் கணத்தில் விழுந்துட்டார், காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள், நீச்சு தெரியாது காப்பாற்றுங்கள். அவர்கிட்ட படித்த போய் எட்டி பார்த்து ஐயா தமிழையா நீங்களா இருங்க ஏன் எடுத்துட்டு வரேன். அவர் நீச்சல் அடிச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு தம்பி ஏன் எடுத்து வாரேன் என்று சொல்லாதே, அது இலக்கண பிழை. ஏன் எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும். நீ உள்ளே இருந்தே சாகுடியே உனக்கு போய் எடுத்து வரேன் சொன்னேன் பாரு, கடைசியில் அந்தாலும் அடக்க மாட்டாங்க பார்த்தியா. இங்கே போய் நீ ஏ தண்ணியை முழுங்கிட்டு நீச்சல் அடிச்சுட்டு அது போய் பேசலாமா. இப்படி தாங்க மாற்றி மாற்றி பேசிடும். அதுக்கு தான் இந்த இடத்துல இதை பேசணும் அப்படின்ற வகையில் அழகாக சொல்லி முடித்தார் அரசியல் தொண்டு. ஏன்னா மாற்று கட்சிக்காரரையும் புகழனும் பாராட்டணும் அப்படின்ற இனிய வார்த்தை. எங்கள் தங்கம் படத்துக்கு ஒரு பாடல் வரியை வாலி அவர்கள் எழுதுகிறார் எம்ஜிஆருக்காக. முதல் வரி எழுதிட்டார், நான் அளவோடு ரசிப்பவன், நான் அளவோடு ரசிப்பவன். அடுத்த வரியிலே நிற்கிறார் அரை மணி நேரமாக கிடைக்கல அடுத்த வரி. அந்த நேரம் கலைஞர் அவர் வர்றாங்க, என்ன வாலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஐயா ஒரு பாட்டு
நான் அளவோடு ரசிப்பேன் போட்டேன். அதுக்கு அடுத்த வரி யோசிக்காமல் சொன்னார், நான் அளவின்றி கொடுப்பவன் அப்படி போடு. அரு எம்ஜிஆருக்கு கலைஞர் வரி சொல்கிறாருங்க. இதை ஒரு தடவை வாகினி ஸ்டுடியோவிலேருந்து வாலி வரும்போது எம்ஜிஆர் ஓடியாந்து கட்டி பிடிக்கிறார் வாலியை. வாலி அருமையான வார்த்தை போட்டிருக்கீங்க, அளவின்றி கொடுப்பவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னையை கட்டி பிடிச்சி எனக்கு முத்தம் கொடுத்த வேஸ்ட்டுங்க. முத்தம் கொடுக்க வேண்டிய ஆள் அங்கே இருக்கார் கோபாலபுரத்தில், யார் கலைஞர்கள் தான் அந்த வார்த்தையை சொன்னார், அவருக்கு முத்தம் கொடுங்க. அப்படி மாற்றுக் கட்சிக்காரர் கூட மரியாதையோடு பேசணும், அன்போடு புகழன்னு சொல்லி புகழக்கூடிய அந்த இனிமை வார்த்தையெல்லாம் பாராட்டணும், அது எங்கள் தமிழ் தொண்டால் தான் முடியும் என்று சொல்லி சென்னைக்கு ஒரு கோயில்பட்டி பதில் சொல்கிறாங்க. எப்படி இருக்கும், உங்களுடைய கரகோஷத்துக்கிடையே ஒரு ஆண் பெண் அப்படி மாறி மாறி போகணும். கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களை முத்தமிழருடைய நீடித்த புகழுக்கு அவருடைய தமிழ் தொண்டு தான் பேசுகிறாங்க. ஹலோ, எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கிலும் வெற்றி மற்றாங்க, விடுத்த வாய்மொழிக்கு எங்கெங்கிலும் வெற்றி என்று வெற்றி முரசை பரசாற்றி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, உண்மையிலே மக்கள் எவ்வளவு ஒரு ஃபயரா இருக்கிறாங்க பாத்தீங்களா, மொச்சப்பேரா தட்டப்பேரா. ஏற்கனவே நான் பசியோட இருக்கேன், நீங்க அந்த மொச்சப்பேருன்னு சொல்லாதீங்க நடுவர் அவர்களே. ஆனா உண்மையிலேயே ஒரு பஞ்சோட பேசினா மக்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். உலாமஞ்சா பருத்தி பஞ்சா. ஐயோ சாமி, நான் ஆரம்பிக்கவே இல்ல சார். தமிழ் மடையில தமிழ் சொல்ல எப்படி வீரியமா இருக்காங்க, எவ்வளவு விறுவிறுப்பா இருக்காங்க, அது ஃபயரா இருக்காங்க. அவள ஒரு துருதுருப்பா விறுவிறுப்பா சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நம்ம திமுக கட்சி மக்களை பார்த்த உடனே சரி, அவங்களுக்காக ஒரு பஞ்சோட நான் சொல்லி ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். வேமா சொல்லுங்க, நனஞ்சு உங்களையும் போதும் சார். ஏன்னா அவங்க எல்லாம் யூத், பழைய டெலிபோன் பூத்தே அவ்வளவு தூரம் பேசிட்டு போயிருக்கும் போது நம்ம எல்லாம் யூத் எப்படி பேசணும், யூத் கொஞ்சம் பார்த்து போதும் சார். ஃப்ரெண்ட்ஸ்னா லொல்லு, ஃபிகர்னா ஜொல்லு, ஸ்கூல்னா பெல்லு, காலேஜ்னா செல்லு, லவ்னா ஜில்லு, லைஃப்னா த்ரில்லு, எத்தனை கட்சிகள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தாங்க தில்லு. ஏதாவது சொல்லு, அப்பதான் அடுத்த மீட்டிங் கிடைக்கும். ஏன் நடுவர்களே, எவ்வளவு அழகா சார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உப்பை போல் எளிமையான, கற்பை போல் புனிதமான, தொண்டர்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய அன்பழகன் சாருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே, உங்களை பார்த்தோம்னா உங்களை சொல்லாம நானும் தலைப்புக்குள்ள போகுது, நாகரிகம் கிடையாது. அதனால உங்களின் உங்களை நடுவரை வாழ்த்தி ஒரு சின்ன ஒரு தம்மா தொண்டு, ஒரு குவாட்டரா ஒரு பாராட்டு நடுவர்களே, பாராட்டு நீங்க என்ன சாதாரண நடுவரா, நீங்க என்ன சாதாரண நடுவரா, அப்புறம் தெருத்துற பிச்சை எடுக்கிற நடுவரா, என்ன ஏதாவது சொன்னாலும் கேப்புட்டு அவங்க என்ன யோசிப்பாங்க. நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா, திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சினா அருவா, திண்டுக்கல்னா பூட்டு, சிவகாசினா வேட்டு, மதுரைனா மல்லி, பாண்டிச்சேரினா மில்லி, மதுரை முத்து தாங்க கில்லி. ஓஹோ, இந்த கில்லிய மோலே சொல்லிதான் எதுக்கு இடையில மல்லி மல்லின்னு. நடுவர் அவர்களே, அது கண்ணதாசன் அவர்கள் ஒரு தடவை மில்லின்றால சொல்றேன், ஐயா நான் வெளிநாடு போறேன், என்ன வாங்கிட்டு வர, நல்ல பேரை வாங்கிட்டு வாயா, அது போதுமியா, ஒரே ஒரு டக்குன்னு யோசிக்க முடியும். எல்லா தொழிலும் நின்றுட்டேன், கண்ணாசனுக்கு ஒரு இடம் தரணும், நான் பாண்டிச்சேரியில் நிற்கலாம்னு இருக்கேங்கய்யா, பாண்டிச்சேரியில் உன்னால் ஸ்டெடியாக நிற்க முடியுமா, யோசிக்கும் கூலி வர்றது. நம்மளாம் எழுதி படித்து சொல்லிக்கிட்டு இருப்போம். நாங்கள் எங்கள் நகைச்சு முடிஞ்சு. முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 95வது பிறந்த நாள் விழாவை இந்த கொண்டாடிட்டு இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நடுவர்களே. திருக்குவேளையில் பிறந்த திருமகன், அஞ்சுகம் அம்மையார் பெற்றெடுத்த அஞ்சா நெஞ்சர், ஈரோட்டில் கருவாகி காஞ்சிபுரத்தில் உருவாகி தமிழுக்கே திருவானவர் என்று சொன்னால் முத்தமிழ் வித்தர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களுங்க. பேரறிஞர் அண்ணாவோட ஆட்சி காலத்தில் ஹிந்திய ஒரு தேசிய மொழியாக அறிவிக்கும் பொழுது அறிஞர் அண்ணா கேள்வி கேட்குறாரு, எதுக்கு ஹிந்திய தேசிய மொழியாக அறிவிக்கிறீங்க அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் ஹிந்தி தாங்க இந்தியாவில் அதிகமாக பேசுகிறாங்க, அதனால் ஹிந்திய தேசிய மொழியாக அறிவிக்க அப்படின்னு சொல்லும்போது அறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அப்போ இன்மையிலே இந்தியாவோட தேசிய பறவை அதிகமாக இருக்கிறது காக்கா தான், அப்புறம் காக்காவை தேசிய பறவையாக அறிக்க வேண்டியதானே, எதுக்கு மயிலை தேசிய பறவையாக அறிவித்தீர்கள் என்று சாட்டையடி பதில் சொன்ன ஒரே தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களுங்க. அதே போல உண்மையிலே காலை கதிரவன் போல் கை சிவக்க கொடை வழங்கும் காவலர் வாழ்ந்திருந்த தமிழ்நாடு என்று தமிழ் தொண்டாற்றிய ஒரு தலைவர் அவர்கள் இன்று இருந்தார் என்று சொன்னார் டாக்டர் கலைஞர் அவர்கள். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு ஒரு மனுஷன் வரனா எந்த கொம்பனும் இருக்க முடியாது நடுறவர்களை, தமிழன் தான் எதிர்நீச்சல் போட்டு வருவான். உதாரணம் சொல்லட்டுமா, எப்படி நம்மால் ஒருத்தரும் ஃபாரின்காரன் ஒருத்தரும் சாப்பிட போயிருக்கிறாங்க, ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கும் போது தயிர் இருக்குல்ல தயிர், அதை பார்த்த உடனே என்னன்னு தெரியல, நம்ம ஆள்கிட்ட கேட்குறான் வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறான், இவனுக்கு கேடுன்னு இங்கிலீஷில் சொல்ல தெரில, ஆனால் சமாளித்தான் பாருங்க அந்த நேரத்தில், மில்க் ஸ்லீப் அட் நைட் அண்ட் மார்னிங் பிகம் டைட். தயிருக்கே ஒரு புதுசாக விளக்கம் கொடுத்த ஒரு ஆள் எப்பா,
ஆனா அந்த காலத்துல எப்படி நேரத்தை கணக்கிட்டாங்க அப்படின்னா, மணலை வைத்து நேரத்தை கணக்கிட்டாங்க. வெள்ளக்காரன் அந்த மணல் கடிகாரம்னு ஒன்னு வச்சிருப்பாங்க. தயிருக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் நம்மால ஜெயிச்சா வருவார். தயிருக்குமா? ஆமா. கடவுள் ஏப்பா கஷ்டப்படுறீங்க, எப்பா உனக்கு என்ன ஒரு ரஷ்யாக்கார், எனக்கு ரூம் நேரம் தங்கமா வேணும். அட பேராசக்காரா ஜெர்மனிக்கிற உனக்கு, எனக்கு ரூம் நிறைய வைரமாக வேணும். நம்மளை கூட்டு உனக்கு என்ன வேணும், எனக்கு அந்த ரெண்டு ரூம் சாவி வேணும் அப்படின்ட்டுக்காரு. ஏன் உனக்கு அதுக்கு சோம்பேறித்தனம், படக்குன்னு திறந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் பார்த்தீங்களா, ஆச்சரியப்படுத்துவாங்க. நேரத்தை கணக்கிட்டான் மணல் கடிகாரத்தை வச்சு, நேரத்தை கணக்கிட்டான் வெள்ளையன். ஆனால் நம்மளால் அப்பவே நேரத்தை எப்படி கணக்கிட்டாங்க தெரியுமா, சூரியனை வச்சு தான் நேரத்தை கணக்கிட்டாங்க. காலையில் அப்படிங்கிற உதயமானா 6 மணி, அப்படி நட்டச்சமத்தில் வந்தால் 12, அஸ்தமானமானா மீண்டும் சாயந்தரம் 6 மணி. யோசிச்சு பாருங்க, வெள்ளையன் மண்ணை பார்த்து நேரத்தை கணக்கிடும் பொழுதே விண்ணை பார்த்து நேரத்தை கணக்கிட்டு வந்தான் நான் தமிழன் என்று சொன்னால், நடுவரவர்களே அந்த தமிழ கலைஞர்களுடைய தமிழ் வசனம், நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்குள்ள பொன்னியின் செல்வன் அல்லது இன்னைக்குள்ள பொன்னர் செங்கிற வரைக்கும் அவருடைய தமிழ் வசனம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கெல்லாம் படம் எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஆம்பளைங்க இருக்காங்க, பொம்பளைங்க இருக்காங்க. சினிமா பார்க்காத பையனும் இல்லை, சீரியல் பார்க்காத பொம்பளையும் இல்லை. பெண்கள்லாம் நம்ம எதை பார்த்துக்க அழுகிறோம், டிவி சீரியலை பார்த்து அழுகிறோம். ஆண்கள்லாம் எதை பார்த்து அழுகிறாங்க தெரியுமா, ஃப்ரிட்ஜை பார்த்து அழுகிறாங்க. என்னைக்கு வச்சு சாம்பாரின் சட்னியும் தலையில் ஊற்ற போகிறாளோ அப்படின்னு ஃப்ரிட்ஜை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சினிமா பார்க்காத பையலும் இல்லை, சீரியல் பார்க்காத பொம்பளையும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அது சீரியல் வந்த பின்னாடி ஆண்களுக்கு தான் கஷ்டம். ஏன், ஏன்னா அந்த விளம்பர இடவெளியும் அதுக்கு ஒரு தோசையை ஒரு இட்லியை கிடைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவர் சொத்துன்னு இட்லி வந்து விழும். அடுத்து சட்னி கிச்சனே பார்த்துக்கிட்டு இருப்பேன், வெறி இட்லி சாப்பிட்றான் விக்கிட்டேன். ஏமா தண்ணி விடுமா, அந்த மாதிரி சீரியல் பார்த்து இருங்க முடியட்டு வர்றேன் அப்படின்னுச்சு. அதுக்குள்ள இந்த ஆள் முடிஞ்சிட்டான். அவ்வளோதான், சீரியஸாக இருக்கிறவங்க சீரியல் இருக்கிற வித்தியாசம் வேணாமா? அதனால தான் சில ஆண்கள் தூங்கினாலே அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. நடிச்சாமல் 2 மணிக்குங்க குரட்டை ஒரு தூங்கிட்டு இருக்காரு, பட்டாணி எந்திரிச்சான் அவன் குரட்டில் அவனுக்கு ஏற்றுக்கொள்ள யாரு அப்படின்ட்டான். நீ தான் நான் தானா குரட்டை ஒரு தூங்கி 2 ஆளுக்கு எழுப்புது, ஐயோயோ எந்திரிக்க அப்படிச்சு போர் தூக்கி போட்டு பட்டான் கட்டிலேருந்து கீழே முடிஞ்சான். என்னம்மா இந்தாங்க தூக்க மாத்திரை போடாம படுத்துட்டீங்க, அவன் செருப்புகளை அவன் தள்ளி அடிச்சான், தூக்கம் தூங்கிட்டு தான் இருந்தேன், எனக்கு வேண்டி தூக்கம் மாத்திர. ஆனா ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இத்தனை பெண்கள் கூட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே ஒரு நேர்மையான ஒரு கட்சி என்று சொன்னால் திமுக கட்சி என்று சொல்லலாம் மடுவர்களே. ஆனா இன்றைக்குள்ள சினிமா நாகரிகம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஃபுல்லா உண்மையில டைரக்டர்ஸ் ஃபுல்லா படம் கதை ஆரம்பிச்ச உடனே எங்க யார் காலில் போய் உழுகுறாங்க தெரியுமா, ஹீரோ காலையும் ஹீரோயின் காலையும் உழுறாங்க. ஆனால் அன்னைக்கு படம் கதை எழுதின உடனே யார் காலில் போய் விழுறவங்க தெரியுமா, டாக்டர் கலைஞர்களுடைய காலில் போய் விழுந்து நீங்கள் வசனம் எழுதணும் அப்படின்னு விழுந்தாங்கன்னா அதுதான் அவர்களை தமிழுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். மனோகர பராசக்தி படத்தில் அவ்வளோ அழகான ஒரு வசனம், ஆஹா அந்த கோட் சீன் உண்மையிலே ஒரு நடிகனுக்கு கை நடிக்கும் கால் நடிக்கும், ஆனால் மீசை கூட நடிக்குமா என்று கேட்டால் நடிக்கும், செவாலிய சிவாஜி கணேசன் நடித்தா நடிக்குங்க அந்த மீசை கூட. அந்த பராசக்தி படத்தில் அந்த கோட் சீனில் அவ்வளோ அழகாக அந்த வசனங்கள் எழுதியிருப்பார் பாருங்க. இந்த மேடையில் நான் இதே அந்த டயலாக் கொஞ்சம் மாற்றி பேசுனா எப்படி பேசுகிறேன்னு சொல்கிற நடுகிறவர்களே, கொஞ்சம் தூங்கிடாதீங்க. அந்த பராசக்தி மேடையில் அந்த கோட் சீன், இந்த பட்டிமன்றம் பல வித்தியாசமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது, பல வித்தியாசமான மனிதர்களை சந்தித்திருக்கிறது. இந்த பட்டிமன்றம் ஒன்று புதியதும் அல்ல, இந்த பட்டிமன்றத்துக்கு பேச வந்திருக்க நான் ஒன்று புதுமையானவளும் அல்ல. பட்டிமன்றத்தில் குழப்பங்களை விளைவித்தேன், எதிரணியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம் உங்களின் முன்னால் நீங்கள் நினைக்கலாம் இதையெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கப் போகிறேன் தடுக்கப் போகிறேன் என்று. இல்லை இல்லை, நிச்சயமாக இல்லை, பட்டிமன்றத்தில் குழப்பங்களை விளைவித்தேன். ஏன், பட்டிமன்றம் கூடாது என்பதற்காகவா? பட்டிமன்றம் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக எதிரணியை தாக்கினேன். ஏன், எதிரணியே கூடாது என்பதற்காகவா? எதிர்க்கட்சியின் பெயரால் பல சதிவேலை திட்டங்கள் நகழ்ந்து விடக் கூடாது என்பதற்காக. நீங்கள் நினைக்கலாம் யாருக்குமே இல்லாத அக்கறை, உனக்கு மட்டும் ஏன் இந்த அக்கறை என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். அதனால் தான் கோவில்பட்டியிலிருந்து டாக்டர் கலைஞரவர்களின் புகழுக்கு காரணம் தமிழ் தொண்டை என்று உங்கள் முன்னால் பேச வந்துள்ளேன். உங்களின் கைத்தட்டலோடு இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் டாக்டர் கலைஞரவர்களுடைய தமிழ் வசனம் நடுவர்களே, தமிழ் தொண்டு. ஆனால் இன்னைக்கும் பாட்டு எடுத்துக்கலாம், ஒரு பாட்டை பாருங்க, ஏதாவது ஒத்த வார்த்தை தமிழ் வருதான்னு பாருங்க. Come on, get me a loving machana, rasupalli, kalismiya tharana, veelin the zikkilla zomi, yelavana, na 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 na. Nandana na thane, 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 nandana na thane. Sir, irukkiringla? Illa, mola, idu enna, na idha kanamudi omam nenachi saami kumbida aarambichiten. Padakku na nammaadukku kumbhasam mari. தமிழ் ஒரு காலத்துல நிலாவை காமிச்சு சோறு ஊட்டினா, ஆமா சீடிய போட்டு உள்ள தேறேன் ஏதோ மாறிடுச்சுங்க அப்படின்னு, வேற சீடிய எதுவும் திருப்பி திருப்பி போட்டோம் அப்படின்னு. ஒரு காலத்துல நிலாவை காமிச்சு சோறு ஊட்டினா, இன்னைக்கு பக்கத்து வீட்டு கலாவை காமிச்சாதான் சோறே திங்காங்க. என் பிள்ளை திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போய், உங்க ஊருதாமா திருவண்ணாமலை கூட்டிட்டு போய், ஜோதி தெரியுதான் பாருடா, ஜோதி தெரியுதான் பாருடா. அவன் சொல்றான், ஜோதி தெரியல மம்மி, அவன் தங்கச்சி தேவிதான் தெரியுறா அப்படிங்கிறான்.
இன்னைக்கெல்லாம் பட்டிமன்றத்தில் இப்படி பேசினாதான், கலா நிலா ஒன்று ஜோதி ஒரு ஜோக்கு சிரிச்சாங்க, அது உங்களுக்கு பொறுக்கலையா? பார்த்துங்க இப்படி பேசினாத்தான், அதாவது ஒரு நகைச்சுவை போப்பா வேலையை பரப்புன்றாங்க. ஆனால் நடுவரவர்களே, தமிழ் இன்னைக்கு இருக்குதா? பசங்கிட்ட ஒரு இங்கிலீஷ் டீச்சர் கிளாஸ்க்குள்ள வராங்க, டே கீப் குவைட், கீப் சைலன்ஸ், ஒரு வார்த்தை தமிழில் பேசக்கூடாதுடா. அந்த பையன் ஓடி வந்தான், டீச்சர் டீச்சர் நேற்று எங்கள் வீட்டில் பூனை பாலை குடிச்சிட்டு போயிடுச்சு டீச்சர் அப்படின்னா. டே பூனைங்கிறது தமிழ் வார்த்தை, அப்படி பேசக்கூடாது. எப்படி பேசணும்? சி ஏ டி கேட், கேட்டாக குடிச்சிச்சு. அவன் சொல்கிறான், இல்லை டீச்சர் கேட்காம குடிச்சிட்டு போயிடுச்சு டீச்சர். தமிழ் என்ன நினைத்தாலும் வாழ வைக்கும் நடுவர்களே. ஆனால் நாங்கள் படிக்கிறப்ப தமிழ் கொஸ்டின் ரெகுலராக ஒரு தமிழ் கொஸ்டின் இருக்கும். எப்படி அது இது வரைக்கும் சரியாக எழுதுனேன்னா, அவன் எழுதின எழுத பார்த்துட்டு செய்வினை என்றால் என்ன, சேப்பாட்டுவினை என்றால் செய்வினைக்கு எழுதியிருந்தாங்க அஞ்சு வரி. வாத்தியார் அஞ்சு நாள் லீவ் விட்டு போயிருந்தார் அஞ்சு வரைக்கும். ஆமாம், அப்படி ஒரு வழக்கம். செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் வழங்காமல் போய் அவர்கள் துடி துடித்து சாக வேண்டும் என்று நாம் கோடாங்கி சோசியரும் கூட்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டை வச்சு சுடாட்டில் உட்காந்து செய்வதான் செய்வனை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்கள் செய்துள்ளார், அதில் உதாரணம் வேற. அந்த அஞ்சு மார்க்கை ஃபுல்லாக வாங்கிருக்கு. அது மாதிரி இன்னைக்கே அந்த தகராறு. ஆனால் உண்மையிலே இத்தனை இங்கிலீஷ் பாட்டும் ஹிந்தி பாட்டெலாம் வந்துட்டு இருக்கும்போது நான் இளைஞர்களை பார்த்தே கேட்குறேன், ஒரு பாட்டு ஒரு பாட்டு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, ரைட்டாக தப்பான்னு மட்டும் சொல்லுங்கள். இச்சி 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 கொடு, வச்சு 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 கொடு, நச்சு 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 கொடு, ரைட்டா ரைட்டா ரொம்ப தப்புன்னு அவர் ரைட்டு அப்படின்னு அவ்வளோ சிரிச்சிட்டு சொல்கிறாரு. அவர் அவர் செய்கிறத சொன்னார், நீங்கள் எதுக்கு அது வறுத்து வச்ச போடுறீங்க? அவர் ரொம்ப சந்தோஷம், அஞ்சு குழந்தை அவருக்கு. இன்றைக்கு இல்லை சென்சார் கட்லாம் ஒன்றும் இல்லைங்க, நினச்ச நேரம் பாட்டு நினச்ச படம் பேரெல்லாம் பாருங்கள், படத்தின் ஃபுல்லாக வைக்கிறான். ஆனால் அன்னைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் பூமாலைன் திரைப்படத்துக்கு வசனம் எழுதுகிறாங்க, ஏகப்பட்ட சென்சார் கட்டு நிறைய கட் ஆகுது. உடனே இந்த விஷயம் கேள்விப்பட்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் நேரடியாக தணிக்கை குழு ஆஃபீஸ்க்கே போகிறார். டாக்டர் கலைஞர் அவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்த உடனே தணிக்கை குழு ஆஃபீஸரே மேலேருந்து கீழே இறங்கி வரார், படியில் மாடியிலேருந்து கீழே இறங்கி வரார். இப்போ கலைஞர் அவர்களும் அந்த தணிக்கை குழு ஆஃபீஸரும் மாடிக்கு மேலே ஏறும்போது, ஏன்ப்பா அப்படி மேலே ஏறி ஏறி இறங்க வைக்கிறீங்க, ஏன் மேலே ஏறி இறங்க வைக்கிறீங்க, எதுக்கு இப்படி கட் பண்ணுறீங்கன்னு சொன்ன உடனே தணிக்கை குழு ஆஃபீஸர் கொஞ்சம் நக்கலாக கேட்குறாரு கலைஞர் அவர்களை பார்த்து, நீங்களாம் நாத்திகவாதி, இந்த பழனி திருப்பதியெலாம் மலைக்கு ஏறி ஏறி போயிருக்க மாட்டீங்க, அதனால தான் உங்களை கொஞ்சம் மாடி ஏற வச்சோம் அப்படின்னு உடனே டக்குன்னு சாட்டையடி சொன்னாராம் டாக்டர் கலைஞர் அவர்கள். அங்கெல்லாம் போனால் மொட்டை போடுறாங்கய்யா, அங்கே போனால் மொட்டை போடுறாங்க, இங்கேயும் வந்தால் நீங்களுமா என்னை மொட்டை போடுவீங்க என்று டக்குன்னு தமிழாலே சாட்டையடி கொடுத்தார் என்று சொன்னால் அதுதான் டாக்டர் கலைஞர் அவர்களுங்க. பாட்டு இன்னைக்கு எத்தனையோ ஹிந்தி பாட்டு இங்கிலீஷ் பாட்டுன்னு வரும்போது தமிழ் மொழியை செம்மொழியாக மாற்றிய ஒரே தலைவர் என்று சொன்னால் டாக்டர் கலைஞர் அவர்கள். எத்தனை நம்ம விஷயங்கள் சொல்லலாம் நடுவர்களே, சமூக தொண்டுன்ட்டு இங்கே அவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி பெண்கள் கூட்டம் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, பெண்களுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது தெரியுமா? எப்படி ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமான ஒரு பவர் இருக்குங்க. இப்போ அந்த ரெண்டு பிள்ளைகளும் பூ வச்சிருக்காங்க, நான் மட்டும் பூவே வைக்கல, ஏன் தெரியுமா? பெண்களுக்கு அதிகமான பவர் இருக்கா? ஆமா சார். இந்த செல்போன் கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொண்டு வாங்க, ஏன்னா பவர் இல்லாம இருக்கு, சிம் இருக்கா? முதல்ல சின்ன நகைச்சுவை கோச்சுக்கிறாங்க. ஆனா பெண்களுக்கு வந்து அவ்வளவு சிறப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அவங்க ரெண்டு பேருமே பூ வச்சிருக்காங்க, நான் மட்டும் பூ வைக்கல, ஏன் தெரியுமா? ஏன்? நானே ஒரு பூ, எனக்கு எதுக்கு பூ? அட தூ, நான் ஏதோ முக்கியமான பாயிண்ட் நினச்சி கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த அந்த அம்மா கோபத்தில் இருந்துச்சு, போடி வெக்கம் கட்ட வேலை அப்படின்னு பார்த்தியா? வெளியே பார்க்க சொல்லுடா சார், பெண்களோட மென்மையான குணத்தை பார்க்க வேண்டும். எப்படி? ஆமாம், பெண்கள் எதை செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்குங்க. அந்த பெண்கள் சடை எடுத்து பூ வைக்கிறோம்ல, அதுக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த வகிடு எடுத்து பின்றோம்ல, ஒரு பக்கம் பிறந்த வீடு இன்னொரு பக்கம் புகுந்த வீடு, ரெண்டையும் இணைக்கும் பாலமாக ஒரு பெண் இயங்குகிறாள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சடை பின்னி பூ வைக்கிறோங்க. ஓ, அதில் இவ்வளோ அர்த்தம் இருக்கா? ஆமாம். இப்போ இந்த வகுடு எடுத்து கிடிச்சிக்கிறது பிறந்த வீடு, ஆமாம், இது பூந்த வீடு, ஆமாம். அப்போ கொண்ட என்ன சின்ன வீடா? இல்லை அது தனியாக இருக்கேங்க, அது என்னன்னு கேட்குறேன். இவர் இப்படி இப்படி தான் ஒரு அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன், மனுஷன் சரு சருன்னு டீ ஆற்றிட்டு இருந்தார். ஏன் அப்படி டீ ஆற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். என் பொண்டாட்டி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன், அம்மா அப்படின்னா பொண்டாடி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணுமா, ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்னென்ன அப்படிங்கிற மனுஷன் சொல்கிறாரு. வேலைக்காரி வச்சுக்கிட்டு நடந்தாம பொண்டாடி கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற உன்னெல்லாம் ஜென்ம சனி வந்தாலும் திருத்த முடியாதான்னு சொல்லிட்டு வந்தேன். அது அது காலம் மாற்றத்தில் உருவான விதம். ஆயிரம் ரூபா சைக்கிளுங்க, வெறும் ஆயிரம் ரூபா சைக்கிள், அஞ்சு பேர் உட்காந்து ஆனந்தமாக போன காலம் இருக்கு. மனைவியை பின்னாடி உட்கார வச்சு, அவர் மனைவியை தான் நீங்கள் யோசிப்பீங்க, யார் மனைவி? முன்னாடி பையனை கடைசி பையில தோளில் உட்கார வச்சு ஐஸ்கிரீம் கள்ள மிட்டாய் வாங்கி ஆயிரம் ரூபா சைக்கிள், அவ்வளோ ஆனந்தம். இன்றைக்கி 1,30,000 ரூபா ஒரு டூவில் ரெண்டு டயர் மட்டும்தான் இருக்குது, உட்கார இடத்த காணும். அது ஒய்ஃபுக்கு உண்டாக இருந்தால் முடிஞ்சு, அவன் டேங்கில் உட்காந்து ஓட்டி போடணும். அப்படி போயிட்டுருக்காங்க.
அதில் போயிட்டு வேமா உட்கார கிடமெல்லாம் போய் உட்கார வச்சு வேமா போன ஒரு ஸ்பீடு பிரேக்கில் கூச்சு நிறுத்துறோம்னு இந்த அதிர்ச்சியாக தேவி இன்னொரு திண்டு உள்ள போகுது. இங்கேருந்தே பார்க்குறேன் என் மொட்டாட்டி மாதிரியா இருக்கா, ஏன் லூசு நான் தான் வெரைட்டி வாயா அப்படின்னு 7 கிலோமீட்டர் போய் பொண்டாட்டியா கூடிய அப்படின்னு அதெல்லாம் ஏற்றுன்னு ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை போயிட்டான். இந்த பிள்ளையே நீயா இறங்கி வாடி பரவாயில்ல நல்லாத்தான் ஓட்டுறாரு அப்படின்னா கடைசியில் வேணா இவன் சைக்கிளை தான் ஓட்டி வந்தேன் பாவம். ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஏத்துனதுக்கும் என்ன சார் சம்பந்தம், போட்டு விடுவோம் சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆனால் பெண்களுக்கு கூட இன்றைக்கு இந்த அளவு சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பித்து நம் தளபதி அவர்கள் தான் உண்மையிலேயே மகளிருக்கு இந்த அளவு ஒரு சுதந்திரம் கொடுத்த ஒரு கட்சி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கட்சி நடுவர்களே. தளபதி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கலைஞர் அவர்களை பற்றி? கலைஞர் அவர்கள் ஒரு முறை ஒரு பணி நிமித்தம் காரணமாக பாண்டிச்சேரி போயிருக்கிறார். பாண்டிச்சேரி போயிருக்கும்போது அங்கே ஒரு ரூமில் தங்கக்கூடிய ஒரு சூழல் வருது, கூடவே அவருடைய பணியாளர்களும் தங்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்போ திடீர்னு கூட இருக்கக்கூடிய அந்த பணியாளுக்கு காய்ச்சல், அப்படி விட காய்ச்சலால் குளிரால் நடுங்கும் பொழுது முருகா 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 அப்படின்னு கத்துனாராம். உடனே கிராட்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாராம், டக்குன்னு எப்பா நான் முருகா இல்லைப்பா மூக்கா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த காய்ச்சலை கூட விட்டு அந்த பணியால் சிரித்தான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் கூட அந்த தமிழ் கொஞ்சி விளையாடுகிறது நடுவர்களே. உண்மையிலே மனோகரா படத்தில் கூட அவ்வளோ தூரம் ஒரு அழகான வசனங்கள் எழுதியிருப்பார். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம்ட்ட நான் சொல்லி முடிச்சுக்கிட்டேன். அப்துல் கலாமை எடுத்து மறைந்த ஜனாதிபதியாக மட்டுமல்லாமல் என்றைக்குமே மக்களின் ஜனாதிபதியாக இருப்பவர்கள் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயாவுக்கு அடுத்து அதிகப்படியான மாணவர்களை சந்தித்த பெருமை நம் தளபதி ஸ்டாலின் அவர்களையே சந்தித்தமாக சாரும். உண்மையிலே நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் முடியட்டும் விடியட்டும் என்று தேசத்தை ஒரு புத்துணர்ச்சியாகிய பெருமை தளபதி அவர்களுக்கு உண்டு. ஆனால் உண்மையிலே பேரிழந்த தமிழ் இனம் கூறு பெறவே தினம் தினம் ஊர் சுற்றி போர் நடத்தினாய், வேர் நீ என்றானது திராவிட இயக்கம், விழுதுகளையும் சீர் செய்வாய், இன்னும் சிறக்கும் உன் வாழ்வு, பார் போற்றும் பகுத்தறிவு பகலவன், தேர் நடத்திய திசையின் செல்லட்டும் உன் படையே, திக்கட்டும் நிலைக்கட்டும் உன் புகழை என்று சொல்லி மனோகரா படத்தில் ஒரே ஒரு வசனம் டாக்டர் கலைஞர்களுடைய வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா தமிழ் தொண்டுக்கு நிச்சயமாக இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு தெரிய வேணும். இன்னைக்குள்ள தாய்மார்களுக்கெல்லாம் சொல்கிறேன், குழந்தைக்கு பாசத்தை மட்டும் காட்டாமல் நம் தலைவர் அவர்களை போன்ற நல்ல தலைவர்களை காமிச்சு தேசத்தையும் காட்டி வளர்த்தார்கள்னா நிச்சயமாக நம் நாடு நல்ல நாடாக மலரும். மனோகரா படத்தில் வசந்த சேனைக்கு எதிராக நின்று அந்த அவ்வளோ அழகான சிவாஜி கணேசன் ஒரு டைலாக் சொல்வர், புருஷோத்தமரே முரட்டுக்காரியின் உருக்கும் மொழியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றை நல்வாழ்வு என கொண்டு வந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாஸ்தாக வந்தவரே, மயிலுக்கும் மந்தைக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர்நிலவை கொல்லிக்கட்டை என்று கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அரணரின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், அவர்களை அவதூறு பேசிய உமது அங்கங்களை பிளந்தெறியவேன், இந்த துரோக பீச்சுக்கு உண்மை தூண்டிவிட்ட துர்க்கையின் உடலை துண்டாடுவேன், துணிவிருந்தால் தோளிலே வலுவிருந்தால் எடுத்துக்கொள்வது வாளை தடுத்துக்கொள்வது சாவை, தைரியம் இல்லாவிட்டால் தழுக்கு காரியின் குழுக்கு சிரிப்பிலே நீர் கோழையாக விட்டிருந்தால் ஓடிவிடும் என விட்டு புறமுதுகு காட்டி ஓடும் ஓடும் ஓடும், ஏ ராஜ விக்ரமே பழிவாங்கும் பக்கம் பூஜை செய்ய வந்திருக்கிறேன், அப்படியே நெல்லும் அசையாமல் நெல்லும், இந்த சித்து வேலைக்காரியின் ரத்தத்தை கொண்டு வந்து அபிஷேகம் செய்கிறேன், இந்த நாசக்காரியின் நரம்புகளால் உமக்கு மாலை சூட்டுகிறேன், முல்லை சிரிப்பன புகழ்வீரே மோக போதையில் அந்த பல்லை எடுத்துக்கோ அர்ச்சனை செய்கிறேன், பாவி பார் பத்தினியை ஈன்ற படும் பாவி பார், இந்த கைகளிலே உந்த உயிர் படும் பாட்டை பார் என்று சொன்னவன புருஷோத்தமா அப்படின்னு சொன்னவன தாங்க நிப்பாரு. இன்றைக்கும் இந்த வசனம் உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள நம் கலைஞர்களுடைய தமிழ் தொண்டை என்று சொல்லி கடைசி காலத்தில் இப்போ சமீபத்தில் பேசின டாக்டர் கலைஞர் பேசும்பொழுது அவருடைய தொண்டை கட்டிடுச்சு பேச முடியல. அப்போ கூட அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் தொண்டை கட்டியிருக்கிறது பேச முடியவில்லை, தொண்டை கட்டியிருக்கிறது பேச முடியவில்லை, ஆனாலும் மக்களுக்கு ஆற்றக்கூடிய தொண்டை நான் கைவிட போவதில்லை என்று சொன்ன ஒரே தலைவர் நம் தலைவர் அவர்களை என்று சொல்லி வாய்ப்படுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். ரெண்டு அணிக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப பெருமை சேர்த்துருக்காங்க நிறையா விஷயங்களை அடிக்கி, அதுவும் அந்த வசனத்தெல்லாம் இந்த வயசில் மனப்பாடம் பண்ணி, ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை சுருக்கி சொல்கிறோமோ அந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க. ஒரு காலத்தில் எவ்வளோ நேரம் பேசினாலும் ரசிப்பாங்க, அப்படி ஏன்னா அன்னைக்கெல்லாம் பொழுதுபோக்கு சாதனம் கிடையாது. காஞ்சிபுரம் வேதாந்த சாமி தன்னுடைய சிஷியனை கூப்பிட்டார், கூப்பாங்க வா சுவாமி கூறுங்கள், நீ திருப்பெரும்பூர் ஓடிப்போய் திருவங்கடச்சேரியை சந்தித்து திருக்குடந்தில் இங்கே வந்திருக்கிற திரு நாராயண ஐயங்கார் சுவாமி திருக்கோயில் ஆராதனைக்கு திருப்பூல் எடுத்து திரும்பும்போது திருவடி தவறி திருக்குளத்தில் விழுந்து விட்டால் சொல்லிட்டு வா, அப்படியே பருக்கு பருக்கு முழித்தான். ஏடா சொல்லிடுவியா சொல்லிடும் சாமியே, எப்படி சொல்வ கும்போணத்தா சாமி குட்டையில் விழுந்தேன் இவ்வளோதானையா, நீங்களாம் ஒரு மனுஷனாயா மானம் கிட்ட போய் 1.5 நேரம் பேசிக்கிட்டு இருக்க, அந்தாலும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன். சுருக்க வேண்டியதை வள வளவுன்னு இழுத்த எப்படி இருக்கும், அது மாதிரி அவ்வளவு மனப்பாடங்களும் ஒரு வரி விட்டாலும் போச்சு தெளிவாக சொல்லி அழகாக ரெண்டு அணிக்கும் ரெண்டு பேர்களும் வலு சேர்த்துருக்குறாங்க.
இப்போ அடுத்த ஒரு கோஷ்டி. ஆமாம், இதே சமூக தொண்டு தான், அரசியல் தொண்டு தான் எங்கள் ஐயா அவர்களை உச்சத்திற்கு கொண்டு போனது அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கறிஞர், வழக்கறிஞர்னா எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். திருவண்ணாமலை சேர்ந்த சந்தியா அவர்களுக்கு நல்ல பெருவாரியான கரகோஷத்தை கொடுத்து, ஏன்னா உங்களுடைய கைதட்டல் தான் எங்களுடைய எனர்ஜி, நீங்கள் தட்டத்தட்ட எங்கிட்ட பேச்சு வந்துக்கிட்டே இருக்கு. பெரிய சிரிப்பு சொல்லுவோம், யோசிச்சுட்டு இருப்பார் வேறு பட்டிமன்றத்து போயிருந்துருக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி மாற்றி செஞ்சுறாங்க. ஆரம்பி உடைந்து போன கண்ணாடி எடுத்துக்கொண்டு பேரன் தாத்தாவிடம் சென்று சாரி தாத்தா என்றான். உடைந்து போன கண்ணாடி எடுத்துக்கொண்டு பேரன் தாத்தாவிடம் சென்று சாரி தாத்தா என்றான். கழுத்து வரைக்கும் கம்பளியை போற்று அம்மாவிடம் பார்த்து தேங்க்ஸ் மம்மி என்றான். காலேஜுக்கு போய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டேடா மச்சாங்கிறான். ஈவினிங் ஆன உடனே காதலியை கூட்டிட்டு பீச்சுக்கு கூட்டிட்டு போய் ஐ லவ் யூ டார்லிங்னு கொஞ்சிறான். எல்லாம் முடிந்து வீடு திரும்பும் போது சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய முள் அவனுடைய காலில் குத்துது. அம்மான்னு சொல்றான். குத்தியது முள் இல்லை, குத்தி காட்டியது நம்முடைய தமிழ். அப்பேற்பட்ட தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நடுவரவர்களே, அக்கா பேசினாங்க, நிஜமாவே வந்து அவருடைய வசனங்களுக்கு ஈடுனே இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அவருடைய வார்த்தைக்கு ஈடுனே இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அவருடைய தொண்டில் பெரிய தொண்டு தமிழ் தொண்டுதாங்கிறத நானும் இந்த அணியை, நான் யார் யாரோ கட்சி மாறுறாங்க, நான் மாறுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதனால நானும் இவர்களுடைய கட்சியில் சேர்ந்து தமிழ் தொண்டே நீங்கள் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் ஆணையிடுகிறேன் என்று சொல்லி. ஏன் ஆணை விட்டு அப்படியே பூனையும் கூட விடு, அது அடுத்த மாடல தீர்ப்பு நீங்களே விட சொல்லி. என்ன இப்படி மிரட்டுறீங்க? அதனால நீங்க வந்து தமிழ் தொண்டுதான தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி தயவு செய்து என்னை அனைவரும் மன்னித்து விடுங்கள். ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டைம் இருக்கு, பாசமா பேசுங்க. ரொம்ப பயமா இருக்கு அக்கா பேசினதுக்கு அப்புறம் நம்ம மேடையில நிக்கவே முடியாது. அவ்வளவு அற்புதமான பேச்சு, இவ்வளவு பேர் கையை வர தட்டினாங்க, நான் போய் பேச முடியுமா? அதனால தயவு செஞ்சு அவங்களுக்கே கொடுத்துருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நன்றி. சும்மா பேசுப்பா, பயமா இருக்குண்ணே. பயமா இருக்கா? சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக தான் யாரால மறுத்துட முடியும்? நான் கேக்குறேன், நான் என்ன சொல்றேன், 1924 ஜூன் 3 தலைவர் பிறந்தார் இல்ல, அதே நாள்ல ஒரு அழகான தேவதை இந்த பூமியில வந்து பிறந்தா. அவளை மறந்துட்டு பேசிட்டீங்களே, இது நியாயமா? நான் கேக்குறேன், அதே ஜூன் 3 ஒரு அழகான தேவதை இந்த பூமியில வந்து பிறந்தாங்க. ஆச்சரியமா இருக்கே, அவ்வளவு திறமையான ஒரு பெண், அவ்வளவு அழகான ஒரு பெண் அப்படியே மேடையில ஏறி நின்னு பேசினானா அனைவரையும் கட்டி இழுக்கக்கூடிய பெண் யார் தெரியுமா? அந்த பெண் யாரு? வழக்கறிஞர் சந்தியா, நான் தாங்க. கோவில்பட்டியிலிருந்து வந்து பேசின அவங்களுக்கு என்னமா ஒரு சந்தோஷமான நாள்ல ஒரு ஆள் பிறந்திருக்கப்ப திடீர்னு ஒரு துக்கமான செய்தி சொல்ற? அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஜூன் 3 பிறந்ததால் என்னவோ தெரியவில்லை, இந்த கழகத்துக்கு என்னை வந்து இந்த மேடையில் சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் இதை விட பெரிய தொண்டு வேற என்ன வந்துட முடியும்? நான் கேக்குறேன், நான் கேக்குறேன், இங்க இவ்வளவு கொடி கட்டி இருக்கே, நம்மளுடைய கழகத்தினுடைய கொடி கட்டி இருக்குல்ல, அந்த கொடியில பாத்தீங்கன்னா கருப்பும் சிவப்பும் கலந்திருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கருப்புங்கிறது திராவிடர்களுடைய நிறம், சிவப்புங்கிறது தமிழர்களுக்காக ரத்தத்தை சிந்தி கூட நாங்க இருப்போண்டான சொல்லி கொடுத்ததுங்க. சட்டமன்றத்துல இருந்து தளபதி சமீபத்துல வந்து அப்படியே சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியே வந்தாரு சண்டையில. அப்ப சட்டையை கிழிஞ்சு வெளியே வந்த எதிர்கட்சி தலைவரேன்னு பல பேர் கேலியும் கிண்டலும் பண்ணிருக்கலாம். ஆனா கழகத்துல இருந்த ஒவ்வொரு தொண்டனும் என்ன தெரியுமா நினைச்சான்? என் தளபதி சட்டையை கிழிச்சிட்டு சட்டமன்றத்தை விட்டு வெளியே வரும்போது தில்லா மாசா வராம பர்றா எங்க தளபதி நினைச்சானே, அவ்வளவு பெரிய ஒரு உணர்ச்சி எங்க இருந்து கிடைக்கும்? 1000 மொழிகள் இருக்கலாங்க, நான் ஒத்துக்கிறேன், 1000 மொழிகள் இருக்கலாம், ஆனால் தலைவர் அவருடைய வாயை திறந்து தொண்டர்களை பார்த்து என்னுடைய உடன் பிறப்புகளேன்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி இருக்குது பாருங்க. அந்த உணர்ச்சிக்கு ஈடுனே இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நடுவரவர்ல இப்ப ஸ்டூடெண்ட்ஸை பத்தி எவ்வளவோ பேசினாங்கல்ல, நம்ம எவ்வளவு மேடைகளை பார்த்துருக்கோம், எவ்வளவு பட்டிமன்ற மேடைகளை பார்த்துருக்கோம், ஒரு கோயில் திருவிழாவுக்கு திரண்டக்கூடிய இளைஞர்களை பார்த்திருக்கிறோம், ஒரு பாட்டு கச்சேரிக்கு திரண்டக்கூடிய இளைஞர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் கட்சியில கூட ஒரு கட்சி நிகழ்ச்சி நடந்தா கூட அங்கேயும் என்னுடைய இளைய சமுதாயம் இருக்கும்னு சொல்லி நாளைய தேசம் உதய சூரியனால மட்டும்தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும்னு இத்தனை இளைய சமுதாயம் வந்திருக்கிறதே, இதை விட பெரிய சான்று என்ன சமூக தொண்டா இருந்துட முடியும்? நான் கேக்குறேன், இளைஞர்கள் தான் கைதட்டிக்கங்க, இளைஞர் எட்டி எட்டி பாக்குறேன், யாரு இளைஞர் யாரப்பா அப்படின்னு.
என்ன வேலை அப்ப நான் இங்கிலீஷ் டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்படி நான் என்னடா பண்றதுன்னு பதறிட்டே அந்த நேரம் பார்த்து தமிழ் வாத்தியார் வண்டியில் இப்படி கிராஸ் பண்ணி போனார், அண்ணன் கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்கண்ணா நான் வழியில் இறங்கிக்கிறேன் கேட்டு வாசல்லன்னு சொல்லி உட்காந்துட்டு போறேன். கேட்டு வாசல்ல ஒரு 10 பயலுங்க டவுசர் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நான் கிராஸ் பண்ணி போற நேரத்தை அந்த 10 பயலுங்களை என்னை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க, பாரா தமிழ் இங்கிலீஷை எப்படி தள்ளிட்டு போகுது. அதே மாரி நம்ம உள்ள கிரவுண்டுக்குள்ள போயிட்டு ஒரு பசங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்க, ஐயா மாதிரி ரொம்ப கியூட்டா ரொம்ப பப்ளியா ரொம்ப அழகா வந்து பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பசங்களை கூப்பிட்டு ரெண்டு பையன் வந்து ரொம்ப அழகா இருந்தான், அதுல ஒரு பையன் நல்லா ரொம்ப அழகா கொழு கொழுன்னு உங்கள மாதிரியே இருந்தான். அடுத்த வாட்டி நாளைக்கு நோட் பண்ணிக்கமா தேதி. நல்லா கொழு கொழுன்னு பயங்கரமா இருந்தானா அந்த பையனை கிட்ட கூப்பிட்டு கண்ணத்தை ஒரு கிள்ளி கிள்ளி முத்தம் கொடுத்தேன். இங்க வரியா? ஆமா அந்த பையனுக்கு கொடுத்தேன். அந்த பையன் திரும்பி பார்த்து தேங்க்யூ மிஸ் அப்படின்னா சரி தேங்க்யூ சொல்றானேன்னு நகர்ந்து நம்ம போற பின்னாடி வந்து என் முந்தானியை பிடிச்சிருக்காங்க. நான் திரும்பி ஷாக் ஆகி போய் பார்க்குறேன், என்னடா தங்கம் ஒருவேளை உங்கள் பையனாக இருப்பானோ, நீங்கள் தான் அந்த வேலையை செய்வீங்க. ஏன்னா என்னவே பேண்ட் பிடிச்சிருக்கிறாரு இப்போ சும்மா அதுக்காக தான் அங்கே அங்கிட்டு உட்கார வச்சது. என்னடா தங்கம் அப்படின்னா மிஸ் என்ன உங்களுக்கு பிடிக்குமா மிஸ், இந்த ஸ்கூல்லே உன்னை தாண்டா தங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த கண்ணத்தில் ஒரு உமா அப்படின்னா இந்த கண்ணத்தை கிள்ளி ஒரு முத்தம் கொடுக்குறேன். பக்கத்தில் டவுசர் போட்டிருந்த யூகேஜி கிட்ட சொல்கிறாங்க, மச்சி நான் அப்போவே சொல்ல இந்த மிஸ் என்னை ஒன் சைடாக லவ் பண்ணுதுன்னு. ஒரு பிள்ளைகளை எடுத்து கொஞ்சுவதற்கும் கூட இன்னைக்கு முடிங்கலங்க. ஆனா அந்த வயசுலயுமே கூட அந்த எல்கேஜி டவுசர் இந்த யூகேஜி டவுசர் கிட்ட கேக்குது, ஏண்டா மச்சி ஸ்கூல்ல பல ஃபிகருங்க இருக்கும்போது இந்த சந்தியா மிஸ் முன்னாடி மட்டும் ஏண்டா இப்படி சுத்துற, உனக்கு ஏண்டா அப்படி சந்தியா மிஸ் மேல ஒரு கண்ணு. அதெல்லாம் இல்ல மச்சி, 1000 ஃபிகர் இருந்தாலும் சந்தியா மிஸ் சிரிக்கும் போது கண்ணை ஓரத்துல சின்னதா ஒரு குழி விழுல்லடா மச்சி, அது எனக்கு ரொம்ப பிடிக்கண்டா மச்சின்னா. உடனே அந்த டவுசர் போட்ட யூகேஜி சொல்லிது, மச்சி இந்த சின்ன குழிக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கைங்கிற பெரிய குழியில விழுந்துறாதரா தப்பிச்சு ஓடிடுறாங்கறான். இப்படி இந்த வயசுல என்ன பேசுறோன்னு கூட தெரியாம ஏதோ ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, ஆனால் 14 வயதுல கூட இந்த தேசத்துல ஏதாவது ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும், மக்களிடத்துல வெளிச்சிய கொண்டு வரணும்னு சொல்லி கொடிய தூக்கிட்டு தமிழ்நாடு மாணவர்கள் அமைப்பை ஏற்படுத்தினாரே, அதுதான் சமூக தொண்டு நடுவர்களே. அந்த தொண்டு தான் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு சின்னசாமி ஐயாவை நம்ம மறந்துட்டு இந்த மேடையில பேசிட முடியாது. இந்திய எதிர்ப்புக்காக தன்னுடைய உடல்ல எண்ணெயை ஊத்திட்டு இறந்து போயிடுறாரு. அப்போதைய முதலமைச்சரா இருந்த ஒரு பெரியவர் சொல்றாரு சட்டமன்றத்துல, அவர் வந்து இறந்து போனதுக்கு காரணம் வந்து 60 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு, அந்த கடன் சுமையை தாங்க முடியாம அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்றாரு. அப்ப தலைவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, 60 ரூபாய் கடன் சுமைக்காகத்தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்னால் இந்திய அரசாங்கம் கோடி கணக்கில் வெளிநாட்டில் கடன் வாங்கியிருக்கே அதுக்காக இந்த தேசம் எப்போது தற்கொலை பண்ணிக்கணும் கேட்டாரே, அந்த உணர்வு யார்கிட்ட இருக்குங்க, அதுதான் சமுதாய தொண்டுன்னு நான் சொல்கிறேன். நடுவர்களே பணம் இருக்குல்ல, அந்த பணம், அந்த பணத்தை பார்த்து தலைவர் அழகாக ஒரு கவிதை எழுதியிருக்காரு, பணமே சோம்பேறிகளின் பெட்டிக்குள் தூங்கி கிடக்கும் பணமே, எப்பொழுது ஏழைகளின் கைக்குள் வரப்போறாய், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய படையெடுப்பு இப்போது தயாராக இருந்து கொண்டிருக்கிறது, விரைவில் வந்து சேர் என்னுடைய ஏழைகளிடத்தில் எழுதினாரே. அந்த பணத்துல மேல கூட ஏழைகளை எப்படி பாக்குறாருன்னா சோம்பேறிகளா பார்த்தாரு, ஏழையா இருக்கக்கூடிய இந்த தொண்டனை பார்த்து தாங்க உழைப்பாளையா பார்த்தாருன்னு சொன்னால் அதுதான் நடுவரவர்களே சமூக தொண்டுன்னு சொல்ல முடியும். நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கி வந்து எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருந்துச்சு, எவ்வளவோ மேடையில் வந்து மீட்டிங்கை போட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க, பெரிய சிலையெல்லாம் திறந்தாங்க. நான் இந்த மேடை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டார், ஏமா உன் பேர் சந்தியாங்கிற ஆனால் வந்து போஸ்டரில் உன் பேர் இல்லையே ஏதாவது மாற்றி போட்டுட்டாங்களா அப்படின்னு. நான் உங்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா, June 3 நான் பிறந்திருக்கேன், நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா, பேர்ல தாங்க மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அவன் அம்மா சிலையை வச்சுட்டே ஏன் அம்மா தான் சொல்லிட்டு இருக்கான், அதுக்கே நம்ம ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருக்கோம், நீங்க ஏங்க பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல நம்ம சிக்கி இருந்தாலுமே கூட அந்த அரசியல்வாதிகள்லாம் எப்படி தெரியுமா, எந்த எண்ணத்தோட தெரியுமா இருக்கணும், பொது நலத்தோட இருக்கணுங்கிறத வைரமுத்து அழகா நம்மளுடைய கலைஞரை பார்த்து சூப்பரா சித்தரிச்சிருப்பாரு. உன்னை எந்த பூவென்று இனம் கொண்டு சொல்வது, உன்னை எந்த பூவென்று இனம் கண்டு சொல்வது, ரோஜா பூ என்பேன் ஏன் தெரியுமா, உன்னை முகரத் தெரியாதோர் மூக்கறிவுபடுவதால்,
முல்லை பூ என்பேன், ஏன் தெரியுமா? உங்களுடைய உள்ளம் வெள்ளை என்பதால். பிச்சு பூ என்பேன், ஏன் தெரியுமா? உங்களுடைய தமிழால் பல பேரை பைத்தியமாக்குதால். ஜாதி மல்லி மட்டும் என்று சொல்ல மாட்டேன், ஏன் தெரியுமா? பூக்களில் கூட ஜாதி பார்க்காதவரடாணி, பூக்களில் கூட ஜாதி பார்க்காதவரடாணி. இறுதியாக ஒன்று சொல்லி முடிச்சிருப்பாரு, குறிஞ்சி பூ என்பேன். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூர்க்கும் பூ அல்ல, ஒரு 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூர்க்கும் ஒரு தங்க பூவடான்னு சொல்லி எழுதி முடித்திருப்பாரு. அதே நம்மளுடைய தளபதி கிட்ட போய், உங்க அப்பாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவ்வளவு பெரிய தலைவராச்சு, மகனா நினைச்சு நீங்க என்ன பெருமைப்படுறீங்கன்னு சொல்லி தளபதி கிட்ட கேட்டப்ப தளபதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்பான்னு நான் ஒருபோதும் அவரை நான் என்னது கிடையாது, மகன் ஒருபோதும் நான் நினைத்தது கிடையாது. இன்று நொடி பொழுது வரை நான் அவரிட அவரை மாணவனாகத்தான் நான் என்னை நினைத்துக் கொள்கிறேன், அவர் ஒரு ஆசிரியர் குருவாகத்தான் நான் பாவித்துக் கொள்கிறேன் எழுதினாரு. அது மட்டும் இல்லாம கூடவே ஒரு வரியை சேர்த்தாருங்க, தலைவர் என்றைக்கும் சூழ்நிலை உருவாக்கியவர் அல்ல, சூழ்நிலைகளை உருவாக்க தெளிந்தவர் தான் நம்முடைய தலைவர்னு எழுதினாரே. அந்த சூழ்நிலைகளை எப்ப உருவாக்குவாங்க தெரியுமா? எல்லா அரசியல் தலைவர்களும் சமூகத்துல என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க உருவாக்க முடியும். இன்னைக்கு இத்தனை பெண்களை உட்கார்ந்துருக்கோம், ஆண்களை காட்டிலும் பெண்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? பல ஆண்களுக்கு ஆப்பு அடிச்ச சொத்து உரிமை திட்டம் தான். இன்னைக்கு ஒரு பெண் வந்து கணவனால வீட்டை விட்டு துரத்தப்பட்டு வெளியில, ஏன்னா அவர் ஏன் அப்படி விழுந்து சிரிக்கிறாருன்னா, அவங்க அக்கா தங்கச்சிக்கிட்ட பல அடி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்குல்ல. என்னன்னா இப்ப சொத்து உரிமை திட்டம்னு தலைவர் ஒண்ணு கொண்டு வந்தாருங்க. ஆனா இவ்வளவு பேர் சிரிச்சோம், ஒரு ஆள் மட்டும் சிரிக்காம இருந்தாரு, அதை வாட்ச் பண்ணீங்களா? யாரு? ஒரு ஆள் மட்டும் சிரிக்காம இருக்காரு, பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏன் தெரியுமா? பக்கத்துல ஒரு ஒய்ஃப் உட்காந்துருக்கு, இந்த ரேச 2 சென்டிமீட்டர் சிரிச்சார், போது மூடு ம் சரி அப்படின்ட்டார். அப்புறம் தெரியாமல் இங்கிட்டு திரும்பி சிரிச்சார், சரி கண்ட்ரோல் ரிமோட்டு கூட அங்கே இருக்கு. வித் யுவர் கிரேட் பர்மிஷன் ஒரு கேள்வியை பார்த்து உங்களை பார்த்து கேட்டுக்கிட்டோமா? ஸ்கிரிப்ட் பறந்தாலும் பரவாயில்ல, எங்கள் மனசில் இருக்கு, ஏன்னா நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தொண்டங்க. ஆமாம், இதுக்கெல்லாம் பெரிய கைத்தட்டல் எதிர்பார்த்தா கம்மியாக தான் வந்துச்சு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி. இதுவே நீங்கள் வேமா முடிக்க போகிற சந்தோஷத்தில் தட்டினது தான். அப்படிலாம் கிடையாது நடுவர். உங்களுடைய பர்மிஷனோட ஒரு க்வெஸ்சன் நான் இந்த கூட்டத்தை பார்த்து கேட்டுக்கிட்டுமா? கேளுங்க கேளுங்க. பர்மிஷன் கிராண்டடா? கிராண்டட். ஆமாம், இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்து கேட்குறேங்க, 7 ஜென்மத்துக்கும் இப்போ இருக்கிற மனைவி தான் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தட்டுங்க பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே கையை தூக்குறாரு, ஏன்னா அந்த கூட்டத்தில் அவங்க மனைவி உட்காந்துருக்காங்க. ஏ முதல்ல சொன்னது என்னன்னு பாயிண்ட் புரிஞ்சா? நீங்கள் வாட்டு கை தட்டுனது என்னன்னு சொல்லுங்கள். என் மனைவி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு மனைவியாக வரணும் நினைக்கிறவங்க கை தூக்குன்னாங்க. அப்படியா? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இப்போ பெண்களை பார்த்து கேட்குறேங்க, 7 ஜென்மத்துக்கும் இப்போ இருக்கிற கணவன் தான் தனக்கு கணவனாக வரணும் நினைக்கிற பெண்கள்லாம் கை தட்டுங்க. ஒரு 10 பேர் தட்டியிருக்காங்க, மற்றவங்களாம் தட்டல, மேடையில் இருக்கிறவங்களே தட்டல. என் மனைவி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு வரன்றப்ப யாரும் தூக்கல, ஆனால் கூட்டத்துக்குள்ள ஒரு ஆள் தூக்குனார் பெருமைப்பட்டேன். உத்து கவனிச்சு அவர் தூக்கல, பக்கத்தில் வைப்பு தூக்க முகரம் அங்கே ஒருத்தி கத்திக்கிட்டு இருக்க, அவ்வளவே ஆண்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். பார்த்தியா ரிமோட்டு அதான். ஆண்களோட பெண்கள் வந்து அவ்வளவா கைத்தட்டல் கம்மியா தாங்க இருந்துச்சு, ஆனா அப்படி கைத்தட்டலனால மனசுக்குள்ள நினைப்பாங்க, 7 ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தான் புருஷன் தான் தனக்கு புருஷனா வரணும்னு நினைப்பாங்க பெண்கள். ஏன்னா ஏன் தெரியுமா? இதை விட பெரிய இழுச்சு வாயன் வேற எவனுமே எந்த ஜென்மத்திலும் கிடைக்க மாட்டான் இல்ல. அப்படி நினைக்கிற பெண்கள் எல்லாம் அப்படி எல்லா இடத்தையும் சொல்லிடுறாங்க. இன்னைக்கு நல்ல பிள்ளை இருக்கு. என்ன மாதிரி? ஏழை காலுக்கு வீட்டுக்கார கையை பிடிச்சிச்சு, 7 ஜென்மத்துக்கு நீங்களே எனக்கு கணவராக வரும், தொட 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 அப்படியே கண்ணீர் ஒளியிருச்சு. காவேரியா ஏம்மா, ஏமால அவ்வளோ அன்பா, இவ்வளோ பாசம் வச்சுருக்கேம்மா, நானே 7 ஜென்மம் என்னம்மா இப்படி சொல்கிற? ஆமாங்க, உங்களை மாதிரி தேங்காய் சட்னி எவனும் அரைக்க முடியாதுங்க. ஒருத்தன் தேங்காய் சட்னிக்கா 7 ஜென்மத்துக்கு பிறந்து வருவேன், ஆச்சரியத்தை பாருங்க. இன்னொருமா தேங்காய் எடுத்துகிட்டு போய் வேமா ஏன்னு ஓட்டி நெஞ்சில் அடித்து உடச்சிருக்கு. என்னம்மாண்ணா அவன் கல் நெஞ்சுக்காரன், கல் அங்கே இருக்குன்றிருக்காவா? கொஞ்சம் சவுண்டு குறைஞ்சிருச்சு தம்பி. ஆமா, கொஞ்சம் ஒரு 50 விசக்காது வையே. ஹலோ ஹலோன்னு கேக்குது மைக் செட்டு தான். ஆனா பெண்கள்லாம் உஷாரானவங்க நடுவரில், ஏன் தெரியுமா உஷாரானவங்க? இந்த வண்டில எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா வண்டியில கம்பி இருக்கும், ஆனா அந்த கம்பியை நாங்கெல்லாம் பிடிக்கவே மாட்டோம். முன்னாடி ஓட்டிட்டு போற புருஷன் அப்படியே அல்லேக்கான் 10 ஏக்கர் என் நிலத்தை அப்படியே வளைச்சு போட்ட மாதிரி கெட்டியமா புடிச்சிட்டு போவோம். ஏன் தெரியுமா? எங்க பெண்கள்லாம் புடிச்சிட்டு போவோம், அன்பா பாசமா காதலா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விழுந்தா 2 பேரும் சேர்ந்து விழுணும் இல்ல, நீ மட்டும் எப்படி என்னட்டு சந்தோஷமா இருந்துருவேன். ஆனா இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் கூட கண்ணில் தண்ணீர் வைக்கும் போது தலைவர் சொல்லுவாங்க, இப்ப ஆண்களும் அழுவாங்க பெண்களும் அழுவாங்க. ஆனா ஆண்கள்
அழும்போது எல்லாரும் என்ன தெரியுமா, அந்த ஆணை பார்த்து கேக்குற கேள்வி, ஏன்டா பொட்ட புள்ள மாதிரி அழுகுற? அப்ப ஒவ்வொன்றுக்குள்ள அர்த்தம் இருக்கா? அதிரியாம இவரெல்லாம் 60 வருஷம் போயிட்டு இருக்காரு. ஆனா உண்மை நீங்க சொன்ன மாதிரிங்க, தினமும் வீட்டுக்காரருக்கு அம்மாவுக்கு பூ வாங்கிட்டு வந்தோடனே அந்த அம்மா பெரும்படும். என் வீட்டுக்காரர் தினமும் பூ வாங்கிட்டு வராது, என் மேலே அவ்வளோ பாசம். கடைசியில் விசாரித்து பார்த்தா பூக்காரி மேலே பாசத்தில் வாங்கிட்டு வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் இப்போ ஒரே பொருள் தான், அதுக்கு அர்த்தம் வேறு. நம்ம தமிழில் மட்டும் துன்பம்ன்றிருக்கு 42 அர்த்தம் இருக்குது. அப்படின்னா அம்மாவில் எவ்வளோ துன்பப்பட்டிருக்கான்னு பார்த்துங்க. நீங்கள் ஒன்று வேணாமுங்க, ஒரு ஆளை சந்தோஷப்படுத்துக்கு நீங்கள் ஜோக்கெலாம் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் பிரச்சனைகள் உங்கள் கஷ்டங்கள்னு சொல்லுங்களேன், அவன் சந்தோஷமாக போயிடுவான். இதுதான் உண்மையான. நேற்று டூலில் வரும்போது விழுந்துட்டேன் மாப்பிள்ளை, சூச்சோ மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை சொல்கிற விழுந்துட்டியா? ஆனால் மனசுக்குள்ளே நீ இவ்வளோ என்ன செய்வ, நான் தரிப்பலை. இதாக இருக்குது. நான்லாம் கிராமத்தில் இருக்கப்ப உடனே வீட்டை விட்டு வெளியே வந்துட மாட்டேன். எங்கள் வீட்டுக்கு ஏற்றால் ஒரு கிளை உட்காந்துருக்கும், அது இல்லைன்றாத்தையும் வெளியே வருவேன். ஒத்த வார்த்தையான் சொல்லுவோம், குடும்பமே குப்புறக்க விழுந்துருவோம். கைராசி மாதிரி அதுக்கு ஒரு கன்றாசி. ஆமாம், நான் வெளியே போகும்போது என்ன முத்து வெள்ளை சட்டை போட்டு போகிற வழியே மூணாக கிழிஞ்சு முச்சந்தில் எடுப்பேன். ஒரே வார்த்தை தாங்க, எப்படித்தான் ஃபயராக போய் அந்த அம்மா பார்த்தா புருஷ முன்னாடிலாம் பயப்படுவாங்க. என்ன லட்சுமணா, பொண்டாட்டி கூப்பிடி சினிமாக்கு போகிறவள 5 மணிக்கு ஐசோவில் 2 பேரும் குளுக்கோஸ் ஏறும். இப்படி ஆள் இருக்கத்தானங்க செய்கிறான். ஆச்சரியமாக இருக்கும் சில இடத்துல பேசுகிறான். அது மாதிரி இப்போ எதை சொல்ல வந்து எங்கிட்ட போய் முட்டி கிடைக்கும் பாருங்கள். அது மாதிரி பொருள் ஒன்று, இப்போ கண்ட்ரேக்டர் டிரைவருக்கு ஒரே சம்பளம் தான், ஒரே யூனிஃபார்ம் தான். ஆனால் என்ன வித்தியாசம், தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுக்காக டிக்கெட் கொடுத்தா அவர் கண்ட்ரேக்டர். பட்டாரு ஒரு மரத்தில் மோதி எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தான்னு வச்சுங்க, அவர் டிரைவர் பார்த்தீங்கன்னா ஆழமாக போனதும் தெரியுது. இப்போது கல்யாண மண்டபத்தில் போகிறீங்க, யார் பொண்ணோடப்பா யார் மாப்பிடப்பா எப்படி பார்க்குறது? தோளில் துண்டு போட்டிருந்தாருன்னா மாப்பிடப்பா, ஓரமாக உட்காந்து தலையை துண்டை போட்டு உட்காந்தான்னு வச்சுங்க, அவர் தான் பொண்ணோடப்பா. ஒவ்வொரு கல்யாணம் வர வர நெடுங்குவார். கேளுங்களேன், என்ன அந்த பொங்கலுக்கு உன் மருமையை வர்றானா? அவன் பழைய சொத்துக்கே வருவானையா, பொங்கலுக்கு வராமல் இருப்பானா? இப்படி ஆனால் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு எல்லோரும் மகிழ்ச்சி. நடுவர்களே, அழுகை அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஒரு விஷயம். உணர்வு இருக்கிற எல்லாமே அழுவான், அவன் தான் மனுஷன். ஆனால் ஒரு ஆம்பளை அழுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, ஏன்டா பொம்பளை புள்ள மாதிரி அழுற, எதுக்குடா பொம்பளை புள்ள மாதிரி அழுறன்னு கேட்பாங்க. அப்போ தலைவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அழுகை என்பது பெண்களுடைய அடையாள சின்னமா, அழுகை என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஒரு விஷயம்டா, உணர்வு இருக்கிற எந்த மனுஷனும் அழுவான்னு சொல்லி அழுகைக்கு கூட ஒரு அர்த்தத்தை தர முடியும்னு சொன்னா அது நம்ம தலைவரால் மட்டும்தாங்க முடியும். இவங்க சொன்ன மாதிரி சுய உதவி குழுக்களை ஆரம்பிச்சு குடிகார கணவன்களுடைய கால்களில் மிதிப்பட்டு அன்றாடும் பசியோடு மயக்கத்தில் தள்ளாடக்கூடிய பிள்ளைகளுக்கு சோறூற்றும் பொறுப்படி சுமந்தபடி இன்னைக்கும் வாழ்க்கையோடு போராடக்கூடிய எத்தனையோ பெண்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. அத்தனை பெண்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்தது எதுன்னா இந்த சுய உதவி குழு தாங்க. அதை கொண்டு வந்து நம்முடைய கழகம், அதுதான் சமூக தொண்டுன்னு நான் சொல்றேன். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து பெண்கள் ஆண்கள் சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, என்ன இருந்தாலும் ரெண்டு இனமும் சிறந்த இனம் தான். ஏன் தெரியுமா, ஒரு குழந்தைய பெத்தெடுக்கக்கூடிய தாய்க்கு உண்டான மதிப்பு என்ன, ஒரு ஆணுக்கு உண்டான மதிப்பு என்ன தெரியுமா? ஒரு ஆணனுடைய உடலில் இருந்து ஒரு உயிர் பிறந்ததுன்னு சொன்னா அதற்கு பேர் பிணம். ஒரு ஆணனுடைய உடலில் இருந்து ஒரு உயிர் பிரிந்ததுன்னு சொன்னா அதற்கு பேர் பிணம். ஒரு பெண்ணினுடைய உடலில் இருந்து ஒரு உயிர் பிறந்ததுன்னு சொன்னா அதற்கு பேர் தான் பிரசவங்க. அந்த பிரசவம் கூட புண்ணியமான ஒரு விஷயம்னு சொல்லி 1ஆம் மாதம் உதிரம் நின்று 2ஆம் மாதம் இதுவென்றறிந்து 3ஆம் மாதம் முழுவதும் தெரிந்து 4ஆம் மாதம் வாந்தி எடுத்து 5ஆம் மாதம் மாங்காய் தின்று 6ஆம் மாதம் இழப்பது நோக 7ஆம் மாதம் இடுப்பது நோக 8ஆம் மாதம் நடை தளர்ந்து 9ஆம் மாதம் சிலர் முன்னெழுது 10ஆம் மாதம் பலர் முன்னழுது கதறி கதறி பதறி பதறி பெற்றெடுக்கக்கூடிய வலி கீடுனை இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லைன்னு உணர்ந்ததுனால தான் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு சேவையை செஞ்சே ஆகணும்னு சொல்லி கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தார். அதை விட பெரிய சமூக தொண்டு வேற என்னவா இருந்துட முடியுங்க? கல்விங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமண்டா. ஒரு ஆண் படிக்கிறதுக்கும் பெண் படிக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. ஒரு பெண் படித்தானா இந்த சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லி மாநில அளவில் மாவட்ட அளவில் யார் முதல் 3 இடங்களை பிடிக்கிறார்களோ அவங்களுக்கு இலவச உயர்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய கழகம்னு சொன்னால் இதை விட பெரிய சமூக தொண்டு வேற என்னவாக இருந்த முடியும் என்ற கேள்வியை இங்கே முன்வைத்து
நடுவரவர்களே, தேய்பிரியை கண்டு வானம் தேம்பி எழுவது கிடையாது. மீண்டும் வெற்றி என்னும் பௌர்ணமிக்காக காத்து கொண்டிருக்கும். நாங்கள் தேய்பிரியில் இருந்தாலும் வெற்றி என்னும் பௌர்ணமிக்காக காத்து கொண்டிருப்போம். வெற்றி முதலமைச்சர் என்கின்ற சிம்மாசனம் ரெடியாக இருக்கிறது, தயாராக இருக்கிறது. அதனை அமர்த்துவதற்காக எங்களுடைய தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி, வாருங்கள் தளபதியை, இந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி அவரை வாழ்த்துவதற்கு வயதில்லை. வணங்கி விடைபெறுகிறேன். சரியான தீர்ப்பு நீங்கள் தர வேண்டும். ஏன் அதையும் கூட தந்துருங்க. அப்படி தரலன்னு வச்சுக்கோங்களேன், சொந்த ஊர் திருவண்ணாமலைன்னு சொன்னீங்க, இதே மாதிரி ஒரு பட்டிமன்ற, இதே மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்துட்டு அந்த பக்கம் தீர்ப்பு கொடுத்துட்டாரு அந்த நடுவர். வீட்டுக்கு போன உடனே கூரைய பிச்சுக்கிட்டு இடியா அவர் மண்டையில விழுந்து 1.5 மாசம் ஐசியூ வார்டில் பேன் இருந்தாராம். அதை எங்க பக்கம் தீர்ப்பு கொடுத்த, அதை எழுந்திரிச்சு வந்து எங்க பக்கம் தீர்ப்பு கொடுத்த அந்த நடுவர் வீட்டுக்கு போன உடனே கோடியா கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டிச்சான், கோடீஸ்வரனும் ஆயிட்டாராம். அதனால் உங்களுக்கு இந்த இடி வேண்டுமா இல்லை எங்களுடைய கோடி வேண்டுமா என்பதனை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரவாயில்ல, ஏறக்குறைய பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சுக்கு வந்திருக்கிறோம். ஒரே ஒரு பேச்சாளர், நாங்கள் அழகாக பேசுனாங்க, ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காம. நாங்கள் நல்லா பேசணும்ன்ற சொல்கிறலாம் இரண்டாம் பட்சம், நீங்கள் நல்லா ரசித்தனால எங்களால் பேச முடியும். அதான் கண்ணதாசன் அவர்கள் சொன்ன மாதிரி, ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதமா. நல்லா முத முத தேனி பக்கத்தில் பேச போகிறோம். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஊரே 2000 பேர் மனந்தரில் உட்காந்துருக்காங்க. அந்த ஊர் பஞ்சாயத்தில் மைக்க தம்பியே, பூரா விவசாயம் பஞ்சம்ப்பா, நான் எங்கள் மக்கள்லாம் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு தம்பியே, ஏதாவது நல்ல போல பேசிருக்க வை. நான் சாமி கும்பிட்டு இன்றைக்கி பிச்சு உதறிடணும். மைக்கை பிடிச்சி மாங்கு மாங்குட்டு 1.5 மணி நேரம் பேசினேன். ஊரே விழுந்து சிரித்து மண்ணை கவி புளியில் உருண்டுக்கிட்டு இருந்தாங்க. திட்டின்னு 6 அடி உயரத்தில் ஒரு கிளை வந்துருச்சு போய் 4 பிள்ளை சப்பு சப்பு வாய் முடிக்கடியே. ஒரு இளவட்டை போய் பேசினா வைக்கம்லாம் பல்ல இழுச்சிட்டு உட்காந்துருக்காளுக்கு அவர். அவன் அவளை பற்றி என்ன நினைப்பான், இடையில சிரிச்சுக்கிட்டு இருந்தா, தம்பி நீ வாட்டு பேசுப்பா, எவ்வளோ சிரிக்கான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தாய் கிளவி பொழப்பு கெடுத்து விட்டு போயிடாத. முத மெடல் ஒன்னே தான் கூட்டு வரணும். இப்படின்னா சிரிப்புனா என்னான்னு தெரியாத இடம்லாம். அன்றைக்கி சிரித்தாங்கன்னா பக்கத்து ஒரு வரையும் கிடச்சேன்னா செல்ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, செல்ஃபோனில் அப்போ அவ்வளோ மகிழ்ச்சி. நல்லா தூங்கிட்டீங்க, அதிகாலை 2:30 மணிக்கு நல்லா தூங்கிட்டீங்க. அப்போ ஒரு ஃபோன், அரை தூக்கத்திலே ஃபோன் எடுத்து காதில் வச்சேன். ஹலோ ஏத்தப்பு, ஹலோ கேட்குதா, ஹலோ கேட்குதா அப்படின்னாரு. நான் கேட்குது அப்படின், அப்போ வச்சிரு போரியை பொத்தி படுத்துட்டேங்க. கேட்குன்னு அடுத்து சொன்னா தானே, இதெல்லாம் பார்த்துருக்கோமா. இன்னும் சில எனக்கு இந்த அன்னோன் நம்பர் வந்தால் சந்தோஷப்படுவேன். ஒரு நம்பர் வந்துச்சு பேர், ஏன்னா யாரும் நிகழ்ச்சி கூப்பிட்றாங்க ஆசையோடு. ஹலோ அப்படின்னு, ஹலோ ஆ சார் கேட்குது சார், நாங்கள் சைதாப்பேட்டிலேருந்து பேசுகிறோம், ஃபோனை வச்சுட்டு கை தட்டிட்டேன். சைதாப்பேட்டை நிகழ்ச்சி ஆப்பர் கிடச்சிருச்சு சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னே. ஒரு சேஃப்டி டேங்க் ஒன்று கிளீன் பண்ணணும், 8 மணிக்கு மம்பட்டியோடு வரீங்களா அப்படின்ட்டார். ஐயா நான் பேச்சாளர், அப்போ நீங்கள் லாயப்பட மாட்டேன் ஃபோனை வை அப்படின்ட்டார். லாயப்பட மாட்டேன் வேறு பேச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் இருந்துச்சா முன்னாடி கிடையாது. அதுவும் சில நேரம் ஃபோன் வரும், ஏய் ஃபோன் எடுத்துக்க, பெட்ரூம் போயிட்டேன், அங்கே படுத்துருக்கானா, ஆமாம், அந்த பீரோவில் துப்பாக்கி எடுத்துட்டேன், அவனை சுடு, சுட்டுட்டேன், செத்துட்டானா, செத்துட்டான், அப்படி தூக்கிட்டு வா, தூக்கிட்டு வரேன், கொல்லப்புறம் வா, வந்துட்டேன், அங்கே ஒரு கிணறு இருக்கான் அதில் போடு. என்ன கிணறு இல்லை, சாரி ராங் நம்பர், கிணறு வரைக்கும் போயிருக்காங்க ராங் நம்பருக்கு. இதெல்லாம் இருந்துச்சாங்க அவ்வளவு. என்ன அதாவது நீங்கள் ரத்த தானம் கண்தானத்தோட இன்னொரு தானம் இருக்குது, நிதானம் இருக்கா, 40 மாடி பில்டிங் மொட்டை மாலை உட்காந்துருக்கான். அப்போ ஒரு ஃபோன் கால் காது வச்சான், சுரேஷ் உன் பையனுக்கு ஆக்சிடென்ட், என்னது ஆக்சிடெண்டா, போன கட் பண்ணி பட்டான்னு கூச்சிட்டேன். 40 மடியில் 30 மடியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு யோசனை, நம்மளுக்கு பையனே இல்லையே. 20 மடியில் இன்னொரு யோசனை, சார் என்ன நம்மளுக்கு கல்யாணமே ஆகலையே, அடாடாடாடா. 10வது மடி அட பேர் நம்ம சுரேஷில் குமார்னே சொத்துனா ஜோலியாக முடிஞ்சு வச்சு. ஏன் என்ன இதுன்னு கேட்க வேணாமாங்க, துணை துணைன்னு போகணும், கையிலே ஃபோன் வச்சுப்போம், ஃபோன் வராது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துப்போம், 15 மிஸ்டால் இருக்கும். ஏண்டா இன்ன வரைக்கும் வச்சு எவனா கூப்பிட்டீங்களாடா, பல்லு இல்லாமல் 10 பேரை பார்க்கலாமுங்க, செல்லு இல்லாமல் வேற பார்த்துருக்கீங்களா, அதுவும் ஒரே ஆள் 2 செல்ஃபோன் எதுக்கு, காலேருந்து ஃபோனே ஒன்றும், ஒன்றில் கால் பண்ணி ஒன்றில் அவரே கேட்டுக்கிறார், ஹலோ நான் தான், என்ன தெரியல, ஒரு வயலும் கூப்பிடாமல் போயிட்டாங்க. அப்புறம் எப்படி கூப்பிடுவேன், ஒய்ஃபிட்ட சொல்கிறேம்மா, ஃபோனு தோணத்தோன்னு வந்துக்கிட்டு இருக்கோம், அடுத்து ஃபோன் வந்துச்சுன்னா நான் இல்லைன்னு சொல், 2 செப்பையும் வைப்பார். ஐயோ ஐயோ அவர் வீட்டில் இருக்காரு ரெடி சொன்னேன், ஜனிய முடிச்சவளே வீட்டில் இல்லைன்னு சொல்ல சொன்னேன், அது எனக்கு வந்த போனுங்க முடிஞ்சா. சில விஷயங்களே பேசணும், சில விஷயங்களும் பேசக்கூடாது. நம்ம எதையும் நம்ம ஆரையும் குறை சொல்ல, தப்பு சொல்ல மாட்டு பேசணும். 45 ரிங்டோன் வச்சுருக்காங்க, ஆனால் சைலண்ட்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் எதுக்கு ரிங்டோனு, என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு 3 வருஷம் ஃபோன் அடிக்கிறேன்,
நீங்கள் டயல் செய்த நம்பர் தற்சமயம் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. மூணாவது வருஷம் அடிக்கிறேன், நீங்கள் டயல் செய்த நம்பர் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஒரு நான் கல்யாணத்தில் பார்த்துட்டேன், இதெல்லாம் மனுஷனாடா, ஏ மூன்றரை வருஷம் உன் நம்பர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்டா, சுவிச் ஆஃப் செய்யப்பட்டு சுவிச் ஆஃப், ஏன் ரிங்டோனே அதான்டா அப்படின்ட்டான். அது இல்லாமல் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கேங்க, எவ்வளோ குழப்பம் இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் இருந்துச்சா கொஞ்சம் காலத்தில், அந்த காலத்தில் சிரித்தா பக்கத்தூர் வரையும் கேட்டு சிரிப்பு, வெள்ளந்தியான சிரிப்பு. எப்படி இருந்துச்சு, மாடுகிட்ட அத்து பண்ணிக்கிட்டலாம் பதறி ஓடிச்சு. ஆனால் இன்னைக்கு சிரிக்கிறான், அவன் சிரிக்கிறான் அவனுக்கே கேட்கல, லைட் அடிச்சு தரா கட்டில் தூக்கிட்டு ஏதோ பூணுக்கிட்டே ஏதோ கத்துச்சோல அப்படின்னு. நான் தான் சிரித்தேன், அதுக்கு நீ சும்மாவே இருந்திருக்கலாம்யா. எப்படி எப்படி அம்சங்கள் அதான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், இதற்கே இப்போ இங்கே சொன்னேன் அப்படின்னு கூட ஏதோ சொன்னேன் தோணுச்சு அவ்வளோதான். இப்போ பட்டிமன்றத்தோட நிறைவு பேச்சாளர் ரொம்ப அழகாக பேசுவாங்க, நானே அவங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர். ஒரு கலக்கப்பார் நிகழ்ச்சியில் பெண்ணாக போய் ஆண்களுக்கு சமமாக போட்டி ஓட்டு ஜெயிச்சு பல்வேறு நாடுகள் போய் பாட்டு தெரியும், தமிழ் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் வீட்டுக்கு போக அட்ரஸ் தெரியாது. அதை நம்ம பேசக்கூடாது, மொழி இது மேடையில் தெரியல. அந்தளவுக்கு திறமையாக பேசக்கூடிய திருச்சி அன்னலட்சியம் அவர்களை நிறைவாக பேச தமிழ் தொண்டே தலைவருடைய உச்சக்கட்ட புகழுக்கு காரணம் வருகிறார்கள், வாருங்கள். ஹலோ ஹலோ, கண்டுபிடிச்சிருக்கீங்களா அந்த சுவிச்சியா, அங்கே தான் கடை பாருங்க. ஹலோ சார், ஐயோ என்ன திடீர் அந்த மைக்கு நம்ம எடுத்துருச்சு, தண்ணுக்குறா சுவிச்சி அப்படின்னு இருக்கா, என்ன உள்ளே உத்து பார்த்துருக்காரு, போன வாரம் இருந்துச்சு அந்த சுவிச்சி காணா அப்படின்னு. அவங்களுக்குள்ளே சண்டை, பச்சைக்கல நீ தெருவு புழுக்கு நீ அதை தெரியல. ஆ பரவாயில்ல, கள்ளக்குடி கொண்ட கலைஞர் ஐயா வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட தலைவர் ஐயா வாழ்கவே என்று வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி மகிழ்ந்து உமிழ்நீரை சுரக்க வைத்த என் நாவால் தமிழ் நீரை சுரக்க வைத்த தமிழ் அன்னையின் மடியில் தவழ்ந்த முதல் குழந்தை கவிதை என்னும் முத்து, அவர்தான் முத்தமிழ் அறிஞர் என்னும் அரிய சொத்து. நடுவரவர்களே, திமுக கழக என் உயிரினும் மேலான உடன் பிறப்புகளுக்கு நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேச்சுன்னா இப்படி சும்மா பட்டையை கிளப்புற மாதிரி இருக்கணும், கடைசியா வந்து நிக்கிறேன். நான்லாம் கை தட்டினாலும் பேசுவேன், தட்டாட்டி பேசுவேன், கேட்டாலும் பேசுவேன், கேட்காட்டி பேசுவேன், சிரிச்சாலும் பேசுவேன், சிரிக்காட்டி பேசுவேன், ஆளு இருந்தாலும் பேசுவேன், இல்லாட்டி பேசுவேன், ஆளே இல்லாத காட்டுக்குள்ள நாலு மணி நேரம் பேசுவேன். இது என் கழக உடன்பிறப்புகளுக்கு முன்னாடி மணிக்கணக்கா பேசுவேன், மணிக்காக ஒரு நாளும் பேச மாட்டேன். ஆளே இல்லாடம்னா சுடுகாட்டுல உட்காந்து பேசுவான் நினைக்காங்க நடுவர் அவர்களே. ஆனா கடைசியா பேசணும்னு சொன்னீங்க, வருத்தப்படாங்க, கடைக்குட்டி தான் வீட்டுல எல்லாரும் கொஞ்சுவோம், அதுக்கு நீங்க வரிசையா வந்துடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒன்னு ஒரு ரெடியா இருக்காரு, எல்லாருக்கும் சிலர் அழகா இருப்பாங்க, சிலர் என்ன மாதிரி அறிவா இருப்பாங்க, அடக்கடா அறிமுகம். ஆனா தன்னுடைய உடல்லையே அன்பையும் அழகையும் சேர்த்த ஒரு உருவம் என்று கேட்டால் எங்களுடைய அன்பு அண்ணன் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் என்பதை பேர்லயே நிரூபிச்சிருக்காரு பாத்தீங்களா. நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, எல்லாரும் போடியத்துல வந்து நின்னு பேசினாங்களே, நீ மட்டும் என்ன தனியா மைக் எடுத்து பேசுறன்னு, நான் இங்க நின்னா இதோட மறைஞ்சிருவேன், பரவாயில்லையா. ஆனா குட்டையா இருக்கிறதுக்கு வருத்தப்படவே இல்லை, ஏன் தெரியுங்களா, அறிஞர் அண்ணா குள்ளோ அவர் பேச்ச கேட்கறதுக்கு சும்மா கூட்டமே அள்ளும், சச்சின் டெண்டுல்கர் குள்ளோ அவர் அடிச்சாத்தான் இந்தியாவே வெல்லும், முத்தமிழ் அறிஞரும் குள்ளோ அவர் வரலாற என்னைக்குமே இந்த உலகம் சொல்லும், அன்னலட்சுமியும் குள்ளோ இந்த அணிதான் வெல்லும். அதனால குட்டையா இருக்கிறதுக்கு நான் வருத்தப்படவே இல்லை நடுவர்களே. நானும் குள்ளோம், இதுக்கு என்ன போடலாம் டைலாக், தெரியல என்ன சிரிச்சிட்டார், ஐயோ நம்மள போய் கேக்குறானே. நானும் குள்ளோம், நடுவர்களே வந்தாங்கல்ல உங்களை வாழ்த்தி, தமிழ் தொண்டை பத்தி பேச வந்திருக்கேன், உங்களை வாழ்த்தி பேசாம பட்டிமன்றத்துக்குள்ள போலாமா, பேசு பேசு. உங்களை வாழ்த்தி தான் இவ்வளவு நேரம் கவிதை கவிதை கவிதையா யோசிச்சேன், கவிதையா என்ன நாலு வரி, எதுக்கு காரி காரி துப்புறீங்க, என்னை வாழ்த்தும் போது மட்டும் கவி கவின்னு. உங்கள் முகத்தின் அழகை பார்த்தால் நீங்கள் ஒரு நிலவன், ஓஹோ நீங்கள் கவி வாடும் திறனை பார்த்தால் நீங்கள் ஒரு புலவன், அப்படி ஒண்ணும் தெரியலையே. தமிழ் சொற்களை நடும் திறனை பார்த்தால் நீங்கள் ஒரு உழவன், அப்படியாங்க மொத்தத்தில் மேக்கப் போட்ட கிழவன், அப்ப தைதுங்க வேகமா, அதான் இப்பதான் கடைசி வரைக்கும் தட்டுறாங்க. இதெல்லாம் என்ன, இத்தனை பேர் அந்த கேள்வி கேட்க இருந்திருக்காங்க, இன்ன வரைக்கும் ஒரு அம்மா தூங்கிட்டு இருந்தா நல்லா பேசுறாடி திருச்சிக்காரிய, உங்கள்ட்ட ஆண்களா நோட் பண்ணிக்கங்க,
நான் தான் அழகு அப்படி ஒரு பிள்ளை உங்கள்கிட்ட வந்து சொல்லிச்சுன்னா ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் கேளுங்க, கோயம்புத்தூர் கோடி போயிடும் அந்த பிள்ளை. எனக்கு சொல்லுங்க ஒரே கேள்வி, நான் தான் அழகுன்ற பிள்ளை. எங்கம்மா உன் ரேஷன் கார்டு போட்டாவா ஆதார் கார்டு போட்டா காமி எப்படி இருக்கும்? அவ்வளோதான், மூஞ்சி மூணாறில் இருக்கும், வாய் வத்தலை குண்டு, கண்ணு கன்னியாகுமரி, ஈன்னு ஓடுறதன்னில் மூஞ்ச பார்த்த மாதிரி. நடுவர்களே, இந்த லாரியில் நின்று சைக்கிள் மாதிரி. ஆதார் கார்டுலயே அழகா இருக்க ஒரே பொண்ணு திருச்சி அன்னலட்சுமி தான், அது தெரியுமா உங்களுக்கு? நான் ஆதார் கார்டை காந்த டோல் பூத்துல காசே வாங்க மாட்டேங்கிறான். ஏன் சொல்லுங்க? இது மனுஷன் இல்ல போறா வேற மாதிரி இருக்குன்னு விட்டுறான். ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அதிமுகவுக்கு திமுகவுக்கு வித்தியாசத்தை சொல்லவா? கொள்கை தெரிஞ்சா அது திமுக, குனிய தெரிஞ்சா அது அதிமுக. இன்னைக்கு நாட்டுல நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு மந்தையில் இருந்த ஆடுகள் கூவத்தூர்ல, ஒரு மந்தையில் இருந்த ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. அது இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே, எல்லாம் பிரிஞ்சு கிடக்குதே, எங்கிட்டு பேச முடியும்? ஆட்டுக்குட்டி எப்படி பேசும்? அது ஒருத்தர் சொல்றாரு, நடுவரவர்களே, எத்தனை முத்தமிழ் அறிஞர் வந்தாலும் சரி, எத்தனை தளபதி வந்தாலும் சரி, எங்க கழகத்தை பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. சொன்னது யார் தெரியுமா? தெர்மாகோல். அது அன்னைக்கே தண்ணியோட விட்டுருந்தோம்னா அப்படி பேசுமா? அன்னைக்கு பேசுமா? நான் கேட்கிறேன் நடுவரவர்களே, உண்மையா சொல்ல போனா என்ன பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த அம்மா சொன்னாங்க, பாப்பா சொன்னாங்க, நேரம் இருக்கா இல்ல வெளியே பசங்க சொல்லுங்க. ஏன் தெரியுமா அம்மான்னு சொல்லல? அம்மானாலும் பிரச்சனை, சின்னம்மானாலும் பிரச்சனை. அதனால என்னோட தோழி சொன்னா பாருங்க, அன்னலட்சுமி பூ வச்சிருக்காங்க. பூ என்னைக்கு என்ன சந்தியா ஓசில வாங்கி கொடுத்தாங்க, அதனால இன்னைக்கு வச்சிருக்கேன். நடுவரவர்களே, மல்லிப்பூன்னு பார்த்து கடைசியில் அது ஓசி பூவா? பரவாயில்லங்க நடுவரவர்களே, பாத்தீங்களா கூந்தல் எவ்வளவு நீளமா வளர்ந்து விழுந்துரு விழுந்துரு அப்புறம் தெரிஞ்சு போயிரு சபையில தெரிஞ்சு. அதெல்லாம் ரொம்ப ஒட்டு முடியாக்கா? நம்ம தான் ஆடன் மேலே அதை ஆடக்கூடாது. இது ஒட்டு முடியா? இல்ல அங்க பாருங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அன்னைக்கெல்லாம் அப்படி விழிச்சு விட்டா அப்படி விழுங்க பல பலன். இன்னைக்கு இப்படின்னு தனியா போய் விழுது, நாய் வீட்டு ஓடுது. ஏ புடி 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 புடி, அதுக்காக பக்கத்துல இருந்து பார்க்க கூடாது, ஓட்டு முடியா ரெண்டாம்லாம் தள்ளிதான் நின்று பாக்குறது. நடுவரவர்கள், அவர் முடிய பாக்கல, பேசுறது ஆனா பொண்ணான்னு பாத்துக்கிட்டு. அப்படியா சொல்றீங்க? இப்படியே முன்னுக்கு உத்து உத்து பாத்துக்கிட்டு சந்தியா வந்து பூதான் ஓசில கொடுப்பாங்க, ஹேர்பினுமா ஓசில கொடுப்பாங்க. உங்களுக்கு முன்னாடியே நான் 4:30 இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா என்னைக்குமே நேர்மையான கழகத்துக்கு பேச வர நானு சரியான நேரத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன், அதனால 4:30 வந்துட்டேங்க. பூ வைக்கணும்ல, சந்தியா பூ தான் கொடுத்தாங்க, ஹேர்பின் இல்ல, பக்கத்துல தான் டி நகர். வா சந்தியா, நடந்தே போகலாம், நடந்தே போயிட்டு வந்தோம் பாருங்க. உண்மையே சொல்றேங்க, என்ன மாதிரியே ஒரு குறத்தி உட்கார்ந்துருந்தாங்க நல்லி சில்ஸ் பக்கத்துல. என்ன மாதிரி ஒரு குறத்தி? என்ன அந்த அக்காட்ட போயிட்டு, ஏன் குறத்தி அக்கான்னு சொன்னா தெரியுமா? நடுவரவர்களே, எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட மரியாதை கொடுத்து பேசக்கூடிய ஒரே கழகம் திமுக கழகங்கிற ஒரே காரணத்தால குறத்திய நான் அக்கான்னு மரியாதையா சொல்றேன். அந்த அக்கா கிட்ட கேட்டேன், அக்கா ஹேர் பின் எவ்வளவு அக்கான்னு தான் கேட்டேன். ஏன் அது பக்கா வரஞ்சா? அத என்ன மாதிரி பக்கா தானே இருக்கும். நடுவரவர்களே, ஹேர் பின் எவ்வளவு அக்கான்னு தான் கேட்டேன். அதுக்கு அந்த அக்கா என்ன சொல்லணும்? காசு சொல்லணுமா இல்லையா? 20 ரூபாவா? எனக்கு பயமே வந்துருச்சு. 20 ரூபாவா? ஓவா, எனக்கு நெஞ்சு வழியே வந்து. ரெண்டு ஹேர்பின் 20 ரூபாயா அக்கான அமைதியா அக்கா கேட்டேன். அதுக்கு அந்த அக்கா சொல்றாங்க, என்ன பாத்து பாரு 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 அரை பாட்டு போட்டு ஊர் மேல போயிட்டான். அரே சாமி உரக்க, அரே கை தட்டு, அரே கை தட்டு, அரே கை தட்டு, ஓட்ட முடிய பாக்குறேன். இல்ல இப்ப இப்ப கண்டுபிடிச்சிட்டாரு, இப்ப கண்டுபிடிச்சிட்டாரு அவர். என்னது ஆனா பொன்னான்னு கண்டுபிடிச்சாரு, 2 மில்லியன் போயிட்டாரு. சரி பேசு பேசு. நடுவர்களே, திடீர்னு இடையில நகைச்சுவலாம் பண்ணிப்பிருவேன் நானு. நிறைவான நேரத்தில் கூட நகைச்சுவைக்காக சொன்னாலும் கூட, இதுவரைக்கும் விபச்சார வழக்கில் ஒரு பெண் இனம் கூட சிக்கவில்லை என்று வரலாறு சட்டம் சொல்கிறது என்று கேட்டால், அது குறவன் குறத்து இனம் தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏளனமாக பார்க்கக்கூடிய நரி குறவர்களை கூட
தன்னுடைய தமிழ் தொண்டால் நெறிக்குறவர்கள் என்று பெயர் மாற்றம் செய்து அவர்கள் வாழ்க்கையும் சிறப்பு சேர்த்தது முத்தமிழர்களை தமிழ் தொண்டுங்கிறத மறந்துடக்கூடாது நடுவர்களே. குறிப்பா நீங்க விஜய் டிவி சன் டிவின்னு நிறைய புகழ நீங்க சொல்றீங்க பாருங்களேன். ஆனா வாழ்க்கையில நான் பெருமையா கருதக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா, விஜய் டிவி சன் டிவில எல்லாம் போய் காமெடி பண்ணி போய் காசு சம்பாதிக்கிறத விட நடுவரவர்களே, ஒரு தனியார் பள்ளியில ஒரு 50 குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு நினைக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நடுவரவர்களே. உன்னே சொல்லவா, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் நஞ்சு அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் வேலை பார்க்கலங்க, பிரைவேட் ஸ்கூல்ல தான் வேலை பார்க்கறேன். ஏன் தெரியுங்களா, கவர்மெண்ட்ல கொடுக்கற 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பளத்தை விட என் ரசிகர்களுக்கு கொடுக்கற கைத்தட்டே மிகப்பெரிய சம்பளமா தெரிஞ்சிச்சு நடுவர்களே. அதனால நான் பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்க்கறேன், நம்பி கைத்தட்டாதீங்க. வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல்ல திமுக கழகம் தான் வெற்றி பெற போகுது. சீனியார்டி முறப்படி எனக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நடுவர் அவர்களே, உன்னையே சொல்லவா, ஸ்டெர்லைட்னு ஒரு போராட்டம் தூத்துக்குடியில உங்க ஊர் பக்கம் தான் நடந்துச்சு. உலகத்துக்கே ஒரு ஸ்டார் அவர் போய் பார்க்கலான்ட்டு போனார். பார்த்த உடனே ஒருத்தன் கேட்டான், பாரு கேளு யார் நீ சொன்னார் பாரு பதில், நான் தான் காலா. அவன் கேட்டான் பாரு, வலது காலா இடது காலாமா? ஒவ்வொரு பேச்சாளர் பெருமக்களையும் உருவாக்கியதே முத்தமிழ் அறிஞர் போட்ட பிச்சைதாங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது நடுவர்களே. ஒரு மேடையை எப்படி கையாளணுங்கிறதே அவர் போட்ட பிச்சைதான். இன்னொரு விஷயம் சொல்லவா நடுவர்களே, இப்ப முத்தமிழர்கள் தமிழ் தொண்டுக்கு பாலைவன ரோஜாக்கள்னு எல்லாருமே ஒரு திரைப்படத்தை பார்த்திருப்பாங்க. பாலைவன ரோஜாக்கள் திரைப்படத்தை பார்க்கும்பொழுது முத்தமிழ் அறிஞர் சொன்ன முன்னுரையில தான் எத்தனை இலக்கியம் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி படிச்சிருந்தாலும் கூட முத்தமிழ் அறிஞர் சொன்ன வார்த்தையில தான் இப்படி ஒரு விளக்கம் இருக்காங்கறத நான் கண்டுபிடிச்சேன். நம்ம நாட்டில் ஐவக நிலங்கள் இருக்கு சொல்லுங்க, என்னன்னு ஐவக நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு ஐவக நிலங்கள் தமிழ்ல படிச்சிருப்போம். முத்தமிழ் அறிஞர் சொன்னாரு, தமிழ்நாட்டிலே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்றுதான் 4 நிலங்கள் இருக்கிறதே தவிர பாலை என்ற நிலம் ஒருபோதும் இருந்ததில்லை. குறிஞ்சியும் முல்லையும் வெம்மை குளத்தும் நிலமாக மாறினால்தான் அது பாலை நிலமாக மாறும். அதே போல அநீதியும் கொடுமையும் நடக்கக்கூடிய இந்த பூமியிலே பாலை நிலத்திலே ஒரு ரோஜா முட்டி முளைத்து வளரும். அந்த ரோஜா வேறு எதுவும் அல்ல, நம் செயல் தலைவராக செயல் தளபதினு சொன்னாருன்னா அதுதான் முத்தமிழரையுடைய. அந்த பாலைவன ரோஜாக்கள் படத்துல ஒரு பாட்டு இருக்கும், நான் பாடப்பட ஆக கை தட்டுறீங்களா? காதல் என்பது பொது உடம கஷ்டம் மட்டும்தானே கண்ணி உடம அப்பனும் ஆத்தாலு சேராம போனா வேகமா தட்டான் நீயும் தான் பிறக்க முடியுமா, அதை எப்போதும் நீயும் தான் மறுக்க முடியுமா. இந்த பாடலை எழுதி இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா சந்தியா அவர்கள் சொன்னாங்க, ஜூன் 3 நான் பிறந்தேன் நான் பிறந்தேன்னு. முத்தமிழ் அறிஞர் பிறந்த அதே தேதியில்தான் இசைஞானி இளையராஜா அவர்களும் பிறந்தாங்க. ஜூன் 3 அன்னைக்கு முத்தமிழ் அறிஞருடைய பிறந்த நாள் மட்டும்தான் தமிழகத்தில் கொண்டாடப்பட வேண்டும் என்று தனது பிறந்த நாளை ஜூன் 2 கொண்டாடியவர் தான் இசைஞானி இளையராஜான்னு சொன்னா இனிமேல் நீயும் 2 கொண்டாடு, புரியுதா? இனிமேல் 3 பிறந்தேன் 3 பிறந்தேன் பேர கிடக்க கூடாது. நடுவர்களே, அந்த இசைஞானி இளையராஜாவுக்கு முன்னாடி 1000 இசைஞானி இசைஞானி என்று சொன்னேனே, வெறும் இளையராஜாவாக பிறந்த அந்த மன்னனுக்கு இசைஞானி என்ற பட்டத்தை சூட்டியவரே முத்தமிழ் அறிஞருடைய தமிழ் தொண்டுங்கிறதா மறந்துடக்கூடாது. நடுவர்களே, நிறைய விஷயம் இருக்கு. எங்க அவ பராசக்தி பசனத்தை பத்தி நிறைய விஷயம் சொன்னாங்க. கே பி சுந்தராம்பாள் அவர்களை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். என்னை மாதிரியே 8 பாடுவாங்க. அப்படியே பாடுவாங்க இல்ல, உங்க வயசால தான் நீங்க உதாரணம் சொல்ல முடியும். நானும் அதே வயசுல இருக்கேன் நடுவர்களே. கே பி சுந்தராம்பாள் அவர்கள் தன்னுடைய கணவர் கிட்டப்பாவுடைய மறைவிற்கு பிறகு நான் திரையுலக வாழ்க்கைக்கே வரமாட்டேன் என்று வீட்டிலேயே இருந்த கே பி சுந்தராம்பாள் அவர்களை ஒரே ஒரு முத்தமிழ் அறிஞர பாட்டு தாங்க மீண்டும் திரையுலகத்துக்கு கொண்டு வந்துச்சு.
என்ன பாட்டு தெரியுமா? பூம்புகார் படத்துல வாழ்க்கை என்னும் ஓடம் பாடல முத்தமிழறிஞர் எழுதி கே பி சுந்தராம்பாள் அவர்கள்ட்ட கொடுத்தாங்க. அந்த பாடலை படிச்சுட்டு கே பி சுந்தராம்பாள் அவர்கள் சொன்னாங்க, இனிமேல் துறையுலக வாழ்க்கைக்கே வரமாட்டேன்னு நினைச்சேன், ஆனா இந்த பாடல் வரிகளை பூரா நான் படிச்சு பார்த்தேன். இது வாழ்க்கையினுடைய அத்தனை தத்துவங்களையும் சொல்லி இருக்கின்ற ஒரே காரணத்தினால நான் மீண்டும் திரையுலகத்திற்கு பாட வரேன்னு சொல்லி அவர்களை திரையுலகத்துக்கு கொண்டு வந்தது பூம்புகார்ல முத்தமிழர்களுடைய பாடல். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம் வாலிபம் என்பது கலைகின்ற வேதம், அதில் வருவது வரட்டும் என்பவன் குறுமூடன். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி துயர், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வந்த பின்பு ஏங்குபவன் ஏமாளி. கைத்தட்டுன்னு மனசு நினைச்சவங்களுக்கு நன்றி, கைய பத்திரமா அப்படியே வச்சிருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நடுவரவர்களே, இன்னைக்கு நாட்டுல நிலைமை எப்படிங்க இருக்கு? கடிக்காத நாய கூட பார்த்துக்கலாம், குடிக்காத வாயை இன்னைக்கு நாட்டுல பார்க்க முடியலங்க. பாத்துக்கலாம். நான் இடையில நான் ஏன் பாடலன்னு யாரும் வருத்தப்படாங்க. நேத்து பட்டிமன்றத்தில் பழைய பாட்டுல புதிய பாடலாம் ஒரு பழைய பாட்டு ஒண்ணு பாடினேன், அதே என் கடைசி பாட்டு. சட்டி சுட்டதடா அப்படின்னு கீழே தோத்தேன், அவ்வளவு சூடாக போட்டிருக்கீங்க அப்படின்னா மகிழ்ச்சி. இன்னைக்கு நாட்டுல நிலைமை, ஒரு நல்ல புல்ல அடிச்சுட்டு போனான், பொண்டாட்டிட்ட போய் சொன்னான், கண்ணே உனக்கு நான் தாஜ்மஹால் கட்ட வா, வசந்த மாளிகை கட்ட வாண்ணா. அவ அவுந்து கிடக்குற வேட்டி எடுத்து கட்டுற முட்டா பயலண்ணா. இன்னைக்கு நாட்டுல பாத்தீங்களா, குடிக்காத ஆண்களுக்கு நல்ல விஷயம் சொல்றேங்க. இல்ல அது எல்லா ஊர்லயும், எங்க ஊர்லயும் ஒரு ஆள் இருக்காரு, நான் கிராமம் 6 மணிக்கு கரெக்டா எடுத்து சாப்பிட்டுட்டு இவ்வளவு ஒரு 60 எடுத்துட்டு இருவடி ரோட அளந்து ஒரு தொள்ளச்சி புருவன்டா தொள்ளச்சி புருவன் 8 மணிக்கு வந்து படுத்துருவார். மறுநாள் கரெக்டா அலாரம் வச்சு எந்திரிப்பாரு 6 மணிக்கு, ஏய் தொள்ளச்சி புருவன்டா. இப்போ ஒரு 5 நாளா சவுண்ட் இல்லை, ஏன்னா அந்த 60 தொலைச்சு விட்டாரு. அப்பதான் என் புஜ்ஜிம்மா என்னடி மல்லிகைப்பூ வாசனை தூக்குது, இன்னைக்கு தான் சோப்பு போட்டு குளிச்சு அடிய பங்காச்சான் இருக்கான் பலான்னு ஒரு அறவுட்டா. ஏன் தெரியுமா, நல்லா பரடா நாதாரி போல நம்ம மாமியான் இருக்கா. எங்க போய் ஒரே மாதிரி இப்ப நைட்டி வந்த பின்னாடி மாமியாவுக்கும் ஒரே கலரு, ஒய்ஃபுக்கும் ஒரே கலர். இப்ப மாமியா 3 மாசம். ஐயோ சொல்றேன், சம்பவம் நடந்து சொல்றேன். நம்ம என்ன நம்ம கையில என்னங்க இருக்கு? நடுக்கிறவர்களே நான் பாக்குறேங்க, பாட்டுல திறந்த உடனே ஒரு 3 சொட்டு தரையில விடுறாயா? நான் கேட்டேன், ஏயா பூமாதேவிக்கு சமர்ப்பணம் பண்றியான்னு கேட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னைய மாதிரி நாட்டுல உலாவுற குடிகார பயலுக்கு அங்காளி பங்காளி மாமே மச்சினே ஃப்ரெண்டுன்னு எவனாவது வாங்கி கொடுத்துருவான், என்னைய மாதிரி எத்தனை குடிகார பைய மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடக்கறான் அவனுக்கு யாருக்கா வாங்கி தருவா, அதனால தான் 3 சொட்டு விட்டுட்டு குடிக்கிறேங்கிறான் தத்துவம் அவன் பேச்சனான். நடுவரவர்களே, இன்னைக்கு வீதிக்கு வீதி சாலைக்கு சாலை டாஸ்மார்க் கடைகளை திறந்து வைத்து விட்டு இந்த ஆட்சியில 400 மேற்பட்ட அரசாங்க பள்ளிகளை படிக்க வேணாம் இழுத்து மூடுறீங்களே, இது தேவையா? ஏன்னா அந்த சாப்பிடறாளா பாருங்களேன், ஒரு இடத்துல 3 பேர் சாப்பிட்டு போறாங்க காட்டு வழியா, தள்ளாடி தள்ளாடி காட்டு வழியா போன மாப்பிள்ள விலகு விலகு இங்க வரும் மான் தடத்தை, இன்னொரு ஆளு அது மான் தடம்டா இதாண்டா மயில் தடம், 3வது ஏண்டா ரொம்ப போதும் அதிகமாயிடுச்சா, இது மான் தடம்ல மயில் தடம்ல இதாண்டா ஒட்டக தடம்னா சொல்லிக்கிட்டுமே சலார் நடிச்சு ரத்தத்தோடு போய் விழுந்தாங்க, ஏன்னா அது ரயில் தடம். நீ இதை விட என்ன செய்ய போகிறோம், அதனால் ஒரு இதை டக்குன்னு முடிக்கவங்களையும் பார்க்கணும். ஒரு அல்சர் பேஷண்ட்டு வேகமாக ஹோட்டலில் உட்காந்தா, எதா கொடுங்க எதா கொடுங்க பசிக்குது, சர்வீஸ்லாம் உடனே கிடைக்காது, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, தாங்கா சார் தாங்கா சார், வேறு வழி இல்லை போயிட்டார். இவனுக்கு எழுத்தாப்பில் உட்காந்துமே முகத்தை மறைச்சி பேப்பர் படிச்சுக்கிட்டே அவன் டேப்பில் ஒரு ஜூஸ் ஃபுல்லாக இருக்குது குடிக்காம, இந்த அல்சர்காரன் பார்த்தேன், இப்போ அவசரத்துக்கு அதை எடுத்து நம்ம சாப்பிட்ருவோம், நம்ம ஜூஸ் வந்து மாற்றி விட்ருவோம், மறைச்சானே படிக்கிறேன், குந்தனாப்பு எடுத்து கீழே ஒரு கரப்பாம் போச்சு அதிலே வாமிட் எடுத்து கிளாஸை நெப்பி அப்படியே வச்சிட்டேன், ஆத்தாடி நல்ல வேலைக்கு தப்பிச்சோம், அந்தால் கீழே பேப்பர் இறக்கிட்டு நீங்களும்மா வாமிட் எடுத்துட்டீங்க
என்ன அர்த்தம்? ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன்னு அர்த்தம். எதையுமே நம்ம கவனமா இருக்கணும். ஒரு நகைச்சுவை பரவாயில்ல சொல்லுங்க நடுவர், நீங்க டைம் கொடுக்குறீங்க. கடைசியா கிளம்புறக்கனால் கலக்கவே நம்பிக்கையோட எனக்கு டைம் கொடுக்குறீங்க. அதனால என் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகளுக்கு மத்தியில பேசுறத நேரம் போறது கூட தெரியல. இவர் ஆகவே சொல்லிடுவாரு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய நிலைமையில ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம கடந்து வரதே மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு நமக்கெல்லாம் சோறு போடக்கூடிய ஏழை விவசாயிகளை மத்தியில் நின்று பிச்சை எடுக்க வைக்கக்கூடிய இந்த ஆட்சியில மீண்டும் நம்ம திமுக கழக ஆட்சி வரணும். பட்டினியாக கிடைக்கின்ற ஏழை விவசாயிகளுக்கு வெற்றி கொடி கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. நடுவர்களே, இன்னும் நான் பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பாக்குறேன்னு சொன்னல, அவங்க படுத்துற பாடு பெரிய பாடு. நான் ஒரு சிவாஜி கணேசன் வசனத்தை போய் சொன்னேன், எனக்கு அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது அனைத்தும் அறிந்தவள் நானே. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா டீச்சர்னு கேட்டான். எனக்கு எல்லாம் தெரியும்டா தங்கோன்னே. அப்படின்னா மாவு சலிக்கிற சல்லடையில எத்தனை ஓட்டம் இருக்குன்னு சொல்லி பாக்கலாம். பேச முடியுமா உன்ட்ட? இப்ப பாத்துங்க, நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அண்ணன் பாரதி லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், சந்தியா லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, எல்லா லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. இப்ப நான் ஓராயிரம் வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்ன, நான் போட்டிருக்க லிப்ஸ்டிக் உள்ள போகாதுங்கிற நம்பிக்கையில. நான்லாம் எட்டாவது வரைக்கும் மிடில் ஸ்கூல்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. இந்த ஆண்டு விழா சமயத்துல இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்டா வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே வாய மூடவே மூடாது. ஏன் மூடுனா உள்ள போயிருமா அந்த பயத்துல எல்லாம் அந்த மேட்டூர் அணைக்கட்டு மாதிரியே வாய வச்சுக்கும். எங்க கிராமத்துல நாலு சோறுக்கு வெள்ளை அடிக்கிறக்கு 320 ரூபா. நான் முடிக்கல. ஆமா அப்படியா? மாணவர்கள் இறைவனுக்கு பாடலை பாடுவார்கள். வந்துச்சு எல்லாம் ஜல்லிக்கட்டு கால மாதிரி இப்படி வந்துச்சு பாத்துக்க. வந்துட்டு மீஸ் எல்லாருக்கும் ஒரு மைக்கா மீஸ் இல்ல தனித்தனி மைக்கு கொடுப்பீங்களா மீசு? ஒழுங்கா பாடிட்டு போன்ட்டு கருப்பு வந்துருச்சு எனக்கு. எங்க முருகான்னு சொன்னா லிப்ஸ்டிக் ஒட்டிக்கு போன்ட்டு அது பத்தும் பாடுது பாருங்க. திருப்பரம் கொஞ்சத்தில் நீ சுரித்தா உருகா 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 வந்த என் கூட தெரிஞ்சு ஓடி போயிட்டான். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட நான் திமுக கழக மேடையில் பேசுவதால் நல்ல தமிழை இனிமேல் வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. நடுவர்களே, உங்ககிட்ட தான் நேரம் போறே தெரியல, சிரிப்பு சிரிப்பா பேசுறீங்களே. சிரிப்பு சிரிப்பா பேசுறல்ல, உன்னையே சொல்லவா. இப்ப ஜல்லிக்கட்டுன்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது, அந்த போராட்டத்துக்கே தலைமை தாங்கி வெற்றி கொடி நாட்டியவர் செயல் தலைவர்கள் நம்ம மறந்துடக்கூடாது. நடுவர்களே, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் வந்ததுல நடந்துச்சுல, ஒருத்தன் வீட்டுலயே வந்து டிவி பார்த்தான். ஏ வாடிங்க அலமேல, எப்படி காலை அடக்கிறான் பாரு, எப்படி காலை அடக்கிறான் பாரு, பலான்னு ஒரு அற விட்டா லூச்சு பேல. அதனால நேரா போய் காலை அடக்கிறான். நீ டிவியில உட்காந்து காலை அடக்கிறான் காலை அடக்கிறாங்கிற யானு இருக்கான். அதுக்கு அவன் சொன்னா பாருங்க, கட்டின காலையவே அடக்க முடியாம வீட்டுல உட்காந்துருக்கேன், நான் கட்டாத காலையை போய் எங்கடி அடக்கிறது. நாங்களே உண்மையா நடந்த விஷயம் நான் பெருமைக்காக சொல்லவில்லை. புதுக்கோட்டை மாவட்டத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்காக நான் பேசும் பொழுது எதிர்கட்சியை சார்ந்த ஒரு இளைஞன் இவ்வளவு பெரிய கருங்கல் எடுத்து என் மேல போட்டா, தில்லு இருந்தா வந்து நேர மேல வந்து பேசுதான்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா நடுவர்களே? ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு போராடினப்போ துப்பாக்கி சூடுகளால் பயந்த தலைவர்களுக்கு மத்தியில் சட்டை பட்டனை கிழித்து விட்டு, உன் துப்பாக்கியில் குண்டு இருந்தால் என் நெஞ்சை சுடு பார்க்கலாம் என்று நிமிர்ந்து பேசியவர் செயல் தலைவர். அவங்க கழகத்தை நின்று பேசுற நான் எதுக்கு பயப்படணும்? நான் எதுக்கு பயப்படணும்னு கேட்கிறேன். நடுவர்களே, அன்ன பாரதி ஒரு விஷயத்தை சொன்னாங்க, பராசக்தி வசனத்துல 7 நிமிஷம் அந்த வசனம், 2 வருஷமா மனப்பாடம் பண்ணி இப்பதான் முத்தமிழறிஞர் பிறந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு மேடையா பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சிம்ம குரல் என்ற பட்டத்தை அந்த மேடையில் வழங்கிய செயல் தலைவர் அவர்களுக்கு நான் கோடான கோடியை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையா பராசக்தி வசனம் நடிகர் திலகம் யார சொல்லுவீங்க? எனக்கு உங்க வீட்டுக்கார பேர வர கேட்ட மாதிரி யோசிக்கிற, நடிகர் திலகம் யார சொல்லுவீங்க? சிவாஜி கணேசன். இப்ப கேக்குறதுக்கு யார் தெரியுமா? அவங்க லிப்ஸ்டிக் அழிஞ்சிருமே. சிவாஜி சிவாஜி சொன்னா லிப்ஸ்டிக் ஒட்டாது. அதான் நடுவர்களே, இன்னைக்கு நடிகர் திலகம் என்று பெயரை சூட்டக்கூடிய அளவுக்கு அடிகோடிட்டு காண்பித்தவர் யார் தெரியுமா?
சிவாஜி கணேசனுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. கண்ணனுக்கு ஒரு நடை, மன்னனுக்கு ஒரு நடை, அண்ணனுக்கு ஒரு நடை, கல்வனுக்கு ஒரு நடை, காதலனுக்கு ஒரு நடை, மீனவனுக்கு ஒரு நடை, மாணவனுக்கு ஒரு நடை, புலவனுக்கு ஒரு நடை, பெரும் கிழவனுக்கு ஒரு நடை என தன் நடை உடை பாவனையால் மடைத்திறந்த வெள்ளத்திறமையால் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரே திலகம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்லக்கூடிய அளவுக்கு பராசக்திங்கிற படத்துல முத்தமிழ் அறிஞர் எழுதிய வசனம் தான் இன்னைக்கு நடிகர் திலகம் என்ற ஒரு பெயரையே வாங்கி கொடுத்துருக்கு. இன்னைக்கு அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிலைய போய் வைக்கிறாங்க, அதுல முத்தமிழ் அறிஞர் பேரு இடம்பெற கூடாதுன்னு சொல்ற அறிவு இருக்கா? நான் கேக்குறேன், அவருக்கு பேர் வாங்கி கொடுத்ததே முத்தமிழ் அறிஞர் தானே நடுவரவர்களே? அங்க என்ன பத்தி அறிவு இருக்கான்னா நான் என்னது அப்படி அந்த பக்கம் வந்துருச்சு நடுவரவர்களே? எப்போது உணர்ச்சியாவே பேசி பழக்கப்பட்டுட்டேன்னா நிறைவாக சொல்றேன். முத்தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டுக்கு ஒரே ஒரு உதாரணம், என்னை போன்ற 27 வயதில் முத்தமிழ் அறிஞர் மேடை ஏறுகின்ற போல் என்ன பாக்குற? நீ மட்டும் 16 வயசு சொல்ல, நான் 27 வயசு சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? 27 வயசு இருக்கும் போல. 27 வயதில் முத்தமிழ் அறிஞர் கழக பேச்சாளராக களம் இறங்கும் போது அவர்கிட்ட இந்த மைக்கை கொடுத்த உடனே ஒரு மூன்றெழுத்து கவிதையை முத்தாய்ப்பாக சொன்னார். கரவொளி பயங்கரமாக இருந்தது. அந்த மூன்றெழுத்து கவிதையிலே என்னுடைய சிந்தனையும் கொஞ்சம் சேர்த்து சொல்றேன். அப்பா என்பது மூன்றெழுத்து, அம்மா என்பது மூன்றெழுத்து, மகன் என்பது மூன்றெழுத்து, மகள் என்பது மூன்றெழுத்து, தம்பி என்பது மூன்றெழுத்து, தங்கை என்பது மூன்றெழுத்து, பேரன் என்பது மூன்றெழுத்து, பேத்தி என்பது மூன்றெழுத்து, தாத்தா என்பது மூன்றெழுத்து, பாட்டி என்பது மூன்றெழுத்து, இவை அனைத்தையும் சேர்த்து வருகின்ற உறவு மூன்றெழுத்து, உறவால் வருகின்ற பாசம் மூன்றெழுத்து, பாசத்தால் வருகின்ற நேசம் மூன்றெழுத்து, நேசத்தால் வருகின்ற அன்பு மூன்றெழுத்து, அன்பால் வருகின்ற காதல் மூன்றெழுத்து, காதல் கைகூடினால் வரக்கூடிய வெற்றி மூன்றெழுத்து, கைகூடவில்லை என்றால் வரக்கூடிய தோல்வி மூன்றெழுத்து, தோல்வியின் உச்சத்தால் பிரியக்கூடிய உயிர் மூன்றெழுத்து, உயிர் பிரிவதால் வரக்கூடிய வேதனை மூன்றெழுத்து, வேதனையின் உச்சத்தால் பிரியக்கூடிய கவலை மூன்றெழுத்து. இந்த கவிதையை சொன்னால் எப்படி இருக்குமோ இருக்காத என்ற கவலை மூன்றெழுத்து, இது என்னுடைய கவிதை என்றால் அதுவும் மூன்றெழுத்து, அருமை என்று கைத்தட்டி ரசித்தால் அதுவும் மூன்றெழுத்து, மொக்கை என்று இந்த பக்கம் திட்டினால் அதுவும் மூன்றெழுத்து, ஜாதி மதம் பாராமல் கழகத்தில் ஒன்றாக இணைந்தீர்களே நட்பு என்பது மூன்றெழுத்து, என் முத்தமிழ் அறிஞரையும் கழகத்தையும் தமிழ் தேசத்தையும் வளர்த்தது என் முத்தான தமிழ் மூன்றெழுத்து, திமுக கழகம் என்பது மூன்றெழுத்து, சட்டமன்ற தேர்தல்களே வெற்றி என்ற மூன்றெழுத்தை சூட போகிறது என்ற நம்பிக்கையோடு நடுவரவர்களே நிறைவா ஒரே ஒரு கருத்து அத்தோட என் பேச்சை நிறுத்து. கொஞ்சம் பொறுத்து, என்ன போக போ ரொம்ப பெருத்து என்ன நடு ஓசிலே சோர்த்துன்னு பெருக்கிறேன் நான், என்ன பண்றது? நானும் சிம்மரன் என்ன பெருத்து இருக்கேங்கிறீங்க? ஏக்கா நான் குண்டாவாக்கா இருக்கேன் சும்மா வெறுத்து. அப்படி சொல்லு, அப்பதான் சோறு வைத்தீங்கன்னா சரிக்கும். அப்பா நான் பாக்குறதுக்கு சிக்கன் சிறையா மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறத கைத்தட்டுங்க பாப்போம். என்ன யோசிச்சு கைத்தட்டு வேமா முடிப்பீங்கன்னு தான். நான் பாக்குறதுக்கு அப்படியே ஆயா மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறத கைத்தட்டுங்க. ஆயனோட ரொம்ப ஹாயா கைத்தட்டுங்களா? அந்த பக்கம் நின்னு கைத்தட்டா எங்களுக்கு தெரியாதாக்கும். அந்த பயம் இருக்கணும். உங்க மனைவி வந்திருக்காங்களா? எனக்கும் அவ்வளவு பயமா நடுவரவர்களே. நிறைவாக ஒரு கருத்து எத்தோட என் பேச்சை நிறுத்திட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் நடுவரவர்களே. எதிர்கட்சி எல்லாம் மோசமானவங்க, நம்ம கழகம்தான் மோசமானவங்கள கூட முக்கியமானவங்க. அவங்க எல்லாம் சுவிட்சு போட்டாத்தான் லைட்டே எரியும். நம்ம கழகம் சுவிட்சு போட்டாத்தான் அகில உலகத்துக்கு சூரியனே எரியும். அவளை பவர்ஃபுல் பழகமான கழகத்துக்கு தமிழ் தொண்டும் இருக்கட்டும், சமூக தொண்டும் இருக்கட்டும் என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, எங்களை போன்ற பேச்சாளர் பெருமக்களுக்கும் இசைக்கலைஞர்களாக எத்தனை கலைஞர்கள் இருந்தாலும், நாட்டுப்புற கலைஞர்கள் இருந்தாலும், எங்களுக்கெல்லாம் திறமையை கொடுத்தது கடவுளாக இருந்தாலும், நித்தம் நித்தம் கைத்தட்டல் என்ற புகழ் மாலையை சூட்டுபவர்கள் ரசிக தெய்வங்களாகிய நீங்கள் என்ற காரணத்தினால் உங்கள் பாதப்பட்ட மண்ணை தொட்டு விடைபெறுவதற்கு முன்பாக திமுக கழக தொண்டர்களுக்கு முன்னால் சொல்கிறேன், ஐந்தெழுத்து மந்திரம் கடமை. சொல்லுங்க கடமை, சொல்லுக்கா ஊட்டுக்கார கேட்கிற கடமை. கண்ணியம், கட்டுப்பாடு, உழைப்பு, நேர்மை என்ற தாரக மந்திரம் தான் வரப்போகின்ற சட்டமன்றத்தில் வெற்றி பெற போகிறது என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். பாத்தீங்களா, ஒரு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருந்துச்சா, பூரா நனைஞ்சு காய்ச்ச வரப்போகுது நம்மளுக்கு. அப்படி சிரிப்பும் சிந்தனையும் அள்ளி தெளிச்சிருக்காங்க, பெரிய பாராட்டு. விட்டால் ஒன்றரை மணி நேரம் கூட பேசுவாங்க, அதான் சொன்னாங்க ஆலையில் இடத்துல அரை மணி பேசும்னு சொல்லி அழகாக பேசி முடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நீங்கள் யாரும் குபீர் குபீர்னு எந்திரிச்சு எங்களை பயமுடுத்திடக்கூடாது. ஏன்னா சில ஊரில் வீடு வீடாக வருவாங்க, போகும்போது வாடு வாடாக போவாங்க. 5வது வார்டு கூட எந்திரிங்கடியே
ஏன்னா பெண்களை வச்சு சிரிக்கிற நிகழ்ச்சி பண்ணிட்டோம்னா பெரிய விஷயம். ஏன்னா ஒரு நாளைக்கு 15 சீரியல் பார்த்து தேம்பி தேம்பி அழுகிற கோஷ்டி அவங்க தான். 9 மணிக்கு மூக்க வச்சுருந்துச்சுன்னா பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் பார்த்தீங்களா. நம்மளை மட்டும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படி பண்ணியிருக்கோம். இவ்வளோ இடஒதுக்கீடு பண்ணமே அந்த பீரோவில் எங்கள் டவுசர் வைக்கிறக்கு இடஒதுக்கீடு தாரீங்களா? நீங்கள் கோமணத்தை போய் கோழிக்கூட்டில் வச்சுருக்கா என் மனுஷன். எதுக்கு சொல்கிறேன், பெண்கள் ஆண்கள் எண்ணிக்கை விட பெண்கள் எண்ணிக்கை இந்த சபையில் அதிகமாக இருந்தது. நானும் எத்தனையே கட்சி கூட்டில் போயிருந்தால் கூட ரொம்ப சரியாக நெறியாக ரொம்ப ஒழுக்கத்தோடு நடக்கிற ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் நடந்தது. எனக்கு அதனால தான் நாங்களும் ரொம்ப ரிலாக்ஸாக மனசு விட்டு ஏதோ ஒரு கோயில் திருவிழாவில் பேசுகிற மாதிரி உணர்வு, சலசலப்பு இல்லாமல். அதனால் நின்றுக்கிட்டே பார்க்குறவங்களாம் ரொம்ப கஷ்டம். ரெண்டு நேரம் கழகத்திற்காக நின்று கொண்டே கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நல்ல பெருமையாக இருந்தது. ஏன்னா நாங்கள் பேசுகிறோம்ன்ற பேச்சை விட கீழேருந்து ரசிக்கிறவங்க பேச்சு அதிகமாக இருக்கும். முந்தின நாள் நிகழ்ச்சி கோயில் மேடை, கோயிலுக்குள்ளே செருப்பு போட்டு போகக்கூடாதுன்றக்க கழுத்தி வச்சுட்டு மேடைக்கு வரேன். கீழே ரெண்டு பேர் பேச்சு, என்ன முத்து செருப்பு எல்லாமே போகிறாரு, அது பக்கத்தில் இருக்கேன், அதான் பேசும்போது வரும்ல, அதை ஒன்று போட்டுக்குருவார். ஒருத்தன் செருப்பு வாங்கிருக்க 200 கிலோமீட்டர் கார் எடுத்துகிட்டு போவான். இதெல்லாம் கேட்டும் கேட்காம மாதிரி வந்துடணும். அதாவது நேரில் பேசுகிறவர ஃபோனில் பேசுகிறவர் இப்போ பார்த்தோம் இல்லையா, எந்த வித பக்கபலமும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பால். அதுவும் பெண்கள் நின்று பேசு, பெண்கள் ஒரு காலத்தில் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் கொலையே நடந்தால் கூட சன்னல் தண்ணே பார்ப்பாங்க, என்னாச்சு மாரிமுத்து போயிட்டாரா கதை போட்டுங்கடி. அந்த காலத்தில் பெண்கள் சன்னலுக்கு பின்னாடி இருந்தாங்க. இப்போ பெண்களுக்கு பின்னால் சன்னல் சாக்கெட்டில் சன்னல் ஏணி பொட்டி நிலப்பொடி வச்சு ஒருத்தன் கண்ணாடிலாம் வச்சு விட்டுருக்கான் பார்த்தீங்களா. என்ன இப்படி பேசிட்டீங்க எல்லாம், அது அந்த டிசைன் முடிஞ்சு இப்போ ரெண்டு கயிறை கட்டி தொங்கிட்டு போயிருங்க. ஏ என்னடி வீட்டுக்காரு, என்னடி ரெண்டு கயிறு தொங்குது, உனக்கு மட்டும் டவுசில் ரெண்டு கயிறு தொங்குது, பதில் பதில் பேச்சு. அவன் என்னத்தை பேச முடியும் பாவம், அப்புறாணி இவ்வளோ இருக்குது. தமிழ் வளர்க்குறது எப்படி இன்றைக்கெல்லாம் பசங்க இருக்காங்க. 14 வயசுல மேடேறி முதல் அவர் பேசிய தலைப்பு நட்புன்றதில் பேசினார் அன்னைக்கே. அப்படி தன்மையில் வளர்த்தப்ப இன்றைக்கி பசங்க என்ன செய்கிறான், தமிழில் 2 சுழி போட்டு எழுதுகிற நான் இருக்குது, 3 சுழி எழுதி போடுற நான் இருக்குது, ஒருத்தர் 5 சுழி போட்டு எழுதியிருக்கான். ஏதோ அவசரம் போல் வாத்தியார் சட்டை பிடிச்சார், ஏடா தமிழ் 5 சுழி போட்டிருக்க, தமிழ் வளருது, நீ வளர்க்க மாட்டேற வளர்க்குற எங்களையும் விட மாட்டே, எப்படி வளர்க்க முடியும், பயப்படு. நல்லா தமிழ் பிரச்சனை சந்தோஷமாக போவோம். சின்ன கேள்வி, சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அதுக்கு பதில் அழகாக இல்லைண்ணா, படிக்காமல் இல்லைண்ணா. சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. பார்த்தார் சட்டையை மூணாக கழிச்சு முச்சந்தில் படுத்துட்டார். எதாவது ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்குறது தமிழ் பரீட்சனா போகும். தமிழ் மேலே அப்படி ஒரு ஈடுபாடு பிறந்தல். தமிழ் பரீட்சைக்கு படிக்காமலே போய் 85 மார்க் வாங்குவேன் நான். 10th ப்ளஸ் 2 வரைக்கும் நான் தான் 1st மார்க். எப்படி சின்ன விஷயத்தை கூட கற்பனை வளர்ச்சி தமிழில் மட்டும்தான் அங்கே வரும், எழுதி எழுதி பழகிறது. கஸ்தூரிபாய் குறிப்பு, காந்தி மனைவின் ஓட்டா முடிஞ்சு, ஆனால் அவனுக்கு தெரியல இவனா ஒரு பாய் உருவாக்கிட்டான். கஸ்தூரிபாய் பற்றி எழுது, எழுதிடுவோம். இது ரொம்ப அகலமான பாய், முதல் பாயிண்ட். இந்த பாய் எடுத்து போய் மெத்தில் பிடிச்சி குடும்பத்தோடு படுத்து உருளலாம் போட்டுக்கான், நடு வீட்டில் பிடிச்சி எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம் மிரண்டார். அடுத்த பக்கத்தை திருப்பி அங்கிருந்து ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள், ஏண்டா வகைகளுமா வச்சுருக்க, ஓலப்பாய் தார்பாய் நார்பாய் ஆஃபீஸ் பாய் டயர்டாய். கடைசி பாயிண்டை பார்த்தாரில் அதிர்ச்சி ஆகிட்டார். கஸ்தூரிபாய் வாஜ்பாய் விட பெரியது அப்படின்னு முடிச்சிட்டான். இவர் கெச்சமுக்கு போன் அடித்தார், சார் என்ன சார் ஒருத்தன் கஸ்தூரிபாய்க்கு 25 வகை எழுதியிருக்கான். ஓ போனை கட் பண்ணியா, உனக்காக 25 வகை எழுதியிருக்கான், எனக்கு 2 வரையில் குழப்பியிருக்கேன். என்ன சார் கஸ்தூரி பாய் அல்லது கேள் அப்படின்னு ஓட்டிருக்கான். இதை போய் நான் யார்ட்டையாக கேட்குறது, தமிழ் மீது குழந்தைகளிலிருந்து ஈடுபாடு. அதான் சொன்னாங்க, கந்தன் என்றால் ஆறுமுகம், கலைஞர் இல்லை என்றால் தமிழுக்கு ஏது ஏறுமுகம். ஏன் கேட்புறேன், நீங்கள் கைதட்டன்ற காத்தேன், கைதட்டாட்டி அடுத்த பாயிண்ட் போகவே மாட்டேன். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஒரு பாயிண்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்தா ஏறுமா, அப்படியா ஏறுமா மாமில் ஏறுமா மாம்பியாய் அப்படின்னா எப்படி எங்களை போல போடும். சும்மா சின்னதாக இருந்தால் கூட அப்படி ஒரு உங்களுக்கு சிரிப்பே வரலனா கூட எங்கள் 5 பேரும் பாருங்கள், யார் பெற்ற பிள்ளைகளோ பாவம் இப்படி கத்தி கிடக்காங்களே தூங்குற நேரத்தில் அப்படின்னு இறக்கப்பட்ட சிரிக்கணும். லீவ் விட்டுறக்கூடாது. ஒரு இடத்துல 5000 பேர், ஆமாம் உங்களும் சேர்த்தேன், 5000 பேர் எல்லாம் சிரித்து ஒரு ஆள் மட்டும் கிருன்னு உட்காந்தார், குரங்கு ரத்தம் குடித்த மாதிரி. என்ன கோபத்தில் உட்கா, என்னண்ணே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவ் அப்படின்றார், சிரிப்புக்கே லீவ் ஆளாக உண்டு. அது மாதிரி இல்லாமல் இந்த மேடை தமிழை பேசி பேசி ஆட்சி பிடிச்ச மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள்லாம் 5 நேரம் லேட்டாக வந்தாலும் அத்தனை பேர் 10,000 பேர் உட்காந்துருப்பாங்க, ரொம்ப லேட்டாக வரும். பாதமோ சித்திரை படியோ பத்திரை பறக்காதிபதி எமக்கு முத்திரையோ பொருளோடு. இன்றைக்கெல்லாம் இந்த டைமிங் ரைமிங் பேசுகிறது
பஞ்சு டயலாக் பேசலாம் உருவாக்கி வச்சது. அதில் அண்ணா அவர்கிட்ட ரொம்ப நுணுக்கமான விஷயம், ஏன்னா அண்ணா அவர்களை பின்பற்றி முத்தல் மூன்று அறிஞர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம், அதெல்லாம் முத்தமிழ் அறிஞர் சொல்லலாம். அண்ணா அவருக்கு பொடி போடுற பழக்கம் இருக்கும், பெரிய சபை எல்லோரும் இருக்கும்போது இருங்க ஒரு பொடி போட்டுக்கிறேன் போட முடியும், தப்பாக போயிடும். அதான் அவருடைய நுணுக்கம், பேசிக்கிட்டு இருக்கும்போது பொடி போடுவார், பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆம்பளைக்கு அழகே இந்த மீசதானியா அப்படிவார். கூட்டத்தில் ஒரு வயலுக்கும் தெரியாது, இல்லை நான் போடல, ஒரு உதாரணம் தான் சொன்னேன். அதில் அந்த அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுங்க நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு பொடி பொடி ஆக்கிப்பிடுவேன் ராஸ்கல் எப்படி இருக்கு பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து எவ்வளோ அதான் கலைஞர்கிட்ட பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம், எல்லாரும் போற்றி இன்ன வரைக்கும் வியக்கிற விஷயம். எவ்வளோ பெரிய சபையாக இருந்தாலும் அது கட்டுக்கோப்பாக வச்சுருக்குது. வாரியா அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இடையில தொய்வாச்சுன்னா ரெண்டு ஜோக் எடுத்துடுவார், அப்படியே கலகலன்னு சிரிச்சு சரியா. இந்த அரிசி அள்ளும்போது சாக்கு நிறைஞ்சு வர மாதிரி இருக்கும், அப்படி ஒரு குழு குழுக்குன்னா கொஞ்சம் இடம் கிடைக்கும். அது மாதிரி பேசி டயர்டாகிறப்போ ஒரு சிரிப்பு சொல்லி அப்படி குழுங்கினா மறுபடியும் பேச்ச கேட்பாங்க. கலைஞருடைய உச்சக்கட்டம், வாரியாரெலாம் பேசுவார், திடீர்னு வந்து கேள்வியெல்லாம் கேட்பான். ஐயா நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், வாரியார்ட்ட மளிகை கடையில் ஏதாவது என்ன சாமி படம் மாட்டணும், முருகன் படம் மாட்டலாமா விநாயகர் படம் மாட்டலாமா, அதுக்கு வாரியார் நீ என்ன படத்தை வேணாலும் மாட்டிக்க ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாத போயிட்டு வா. சிந்தனை இருக்குன்னு செய்தி இருக்கணும், இது மாதிரி அழகழகான விஷயத்தை சாதாரணமாக சொல்லுவாங்க. ஒரு தடவை காரை விட்டு இறங்கி வரப்போ ஐயா துரைமுருகன் ஐயா அவருடைய வேட்டி ரேசை கிழிஞ்சிருச்சு. என்ன முருகன் எதை கிழிஞ்சிருக்கு ஐயா? வரும்போது கிழிஞ்சிருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, சட்ட செயலில் என்னத்தை கிழிச்சேன்னு யாரும் கேட்கக்கூடாதுல்ல, வாங்க உட்காரு. அசால்ட்டா ஸ்டாலின் அவர்கள் உட்காந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஏன் நிற்கிறாரு அவர் ஆயிரம் விளக்கு தொகையில் நிற்கிறார், அப்படி தான் நிற்பார். சின்ன சின்ன குட்டி குட்டி இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், பெரிய நகைச்சுவை எடுத்து படித்து கேட்டு பேசுகிறோம் இயல்பாக. எதுக்கு சொன்னேன்னா, யார் மூப்படையாதவர்கள், சிரிக்கிறவர்களும் சிரிக்க வைப்பவர்களும் ரெண்டு விஷயத்தை அழகாக செய்யக்கூடியவர் முத்தமிழ் அறிஞர். அதான் சொன்னோம், பெருமையான விஷயமுங்க. ஏன்னா வந்து அண்ணா அவர்களே முதல்வராக வழிமொழியணும், எல்லா முக்கியஸ்தர்களும் பேசுகிறாங்க, நெடுஞ்செழியன் அவர்கள் பேசுகிறாங்க, சம்பத் அவர்கள் பேசுகிறாங்க, கே ராமசாமி அவர்கள் பேசுகிறாங்க, எல்லாம் பேசி நிறைவாக கடைசியாக கொடுக்குறாங்க. 27 வயசு மைக்கு தைக்க கலைஞர்கள்ட்ட கொடுக்குறாங்க. இவர் வழிமொழிகிறப்ப வரவேற்புற மாதிரி சொல்கிறார். மூன்று எழுத்துலேயே ஆரம்பித்தார், வாழ்வு என்பது மூன்று எழுத்து, அந்த வாழ்வுக்கு தேவையான பண்பு என்பது மூன்று எழுத்து, பண்பிலிருந்து வரக்கூடிய அன்பு மூன்று எழுத்து, அன்புக்கு உயிர் ஊட்டக்கூடிய வீரம் என்பது மூன்று எழுத்து, அப்போ வீரத்திலிருந்து வரக்கூடிய காதல் என்பது மூன்று எழுத்து, இந்த வீரம் ஒரு இடத்தில் போய் வெற்றி அடைய களம் அமைத்து கொடுக்குற களம் என்பது மூன்று எழுத்து, களத்திலிருந்து வருகிற வெற்றி என்பது மூன்று எழுத்து, அந்த வெற்றியை பெற காத்திருக்கிற அண்ணா என்பதும் மூன்று எழுத்து. அன்றைக்கு அண்ணா அவர்கள் பேச அதுக்கடுத்து ஏற்புரை பேசினா கூட இந்த பேச்சுடைய தாக்கம் அங்கங்கே அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. என்னங்க இப்படி பேசுகிறார், அழகாக பேசுகிறார், புதுசாக இருக்கே. அதனால தான் அண்ணா அவருக்கு அடுத்து நிறைய திறமசாலிகள் நிறைய பேச்சாளர் இருந்தாலும் வயதில் குறைந்தவரை முதல்வராக ஏன் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த வீரியம் உழைக்கக்கூடிய. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தஞ்சையில் வந்து ஆட்கள் கூட்டணும், அங்கே உள்ள நீலமகம்ன்றவர் சொல்கிறார், திமுக சேர்ந்தவர், இல்லை இங்கெல்லாம் அப்படி கட்சி ஒன்றும் பெருசாக வளரலைங்க, இங்கெல்லாம் ஆள்லாம் கூடுறது, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இரவு பகலாக உழைத்து பெருந்திரளான கூட்டத்தை திருவையாறில் கூட்டினார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ராஜாஜிக்கு எதிர்ப்பாக. அன்றைக்கு 6 மாத காலம் கடுமையான உடல் நோயில் குறைவினால் கூட படுத்திருந்தார். இப்படி முடியாது, ஏன் முடியாது? சென்னையில் வந்து 30 தொகுதி நின்றா போ, 30 இடத்துல நின்றா போதும்னு சொல்லி அண்ணா சொல்லும்போது 45 இடம் நிற்போம்னு சொல்லி கலைஞர்கள் சொல்கிறாங்க. அது எப்படி நீ மாதிரி சொல்லிடுவ, சாதாரண விஷயம் இல்லை, நிற்க வைப்போம்னு சொல்லி நிற்க வச்சு 39 தொகுதிகள் வாங்கி திமுக மோதிரம் வாங்கினு பரிசு வாங்கலாம் முக்கியம் இல்லை, திமுக கோட்டையாக சென்னையை மாற்றுறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது முத்தமிழ் அறிஞர் அந்த காலத்தில். இப்படி முடியாதெல்லாம் முடியும் 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 என்று சொல்லி நிறைவாசியார் யாராவது தன்னுடைய 68 ஆண்டுகளாக 60 படங்களுக்கு மேலாக வசனம் எழுதிய காசில் கோபாலபுரம் வீடை, எனக்கு பின்பு இந்த வீடு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டார், எனக்கு பின்பு இந்த வீடு என் சொந்தங்களுக்கும் என் வாரிசுக்கும் போகக்கூடாது, அது அரசு மருத்துவமனையாக மாற வேண்டும் சொல்லி சொந்த வீடை அரசு மருத்துவமனைக்கு கொடுக்கக்கூடிய இது வந்து சமூக தொண்டில் வரும். தமிழ் தொண்டு என்பது ஒரு மகிழ்ச்சி படிக்கிறப்ப, ஆனால் சமூக தொண்டு என்பது வந்து ஒரு நெகிழ்ச்சி. ஆக அப்படிமாம் உழவர் சந்தை விவசாயிகளுக்கு சமத்துவரம், எல்லா சாதிக்காரரும் ஒரே இடத்துல இருக்கணும், மாற்றுத்திறனாளி கெட்ட வார்த்தைகள் கொஞ்சம் ஊனமான வார்த்தையை சொல்லக்கூடாது, திருநங்கைகள் மங்களகரமாக சொல்லுங்கள், எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். எங்களுக்கெல்லாம் படிக்கும்போது ஃப்ரீ பாஸ் கொடுக்கறது இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாமுங்க. அதனால் தமிழ் தொண்டு என்பது படிக்கலாம் ரசிக்கலாம், அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடம். இத்தனை ஆண்டு காலம் அதில் ஜெயிச்சு வந்திருக்கார், ஆனாலும் மக்கள் மனசில் காலங்காலத்துக்கு நீடித்து நிற்கக்கூடியது அவர் விட்டு சென்ற சமூக தொண்டு. இப்போ சொன்னோம் இல்லையா, தன்னுடைய இறப்புக்கு பின்பூட கேட்டாங்க, நான் இறந்த பின்னாடி என்னுடைய இதில் வாசகம் என்ன எழுதி போடணும் தெரியுமா,
அயராத உழைத்தவன் உறங்குகிறான் அமைதியில் என்று எழுதுங்கள் அப்படின்றார். உழைச்சிக்கிட்டே வாழ்வு இறுதாள் வரைக்கும் உழைச்சார். இவர் பேச்சை பற்றி எல்லாரும் இவர்கிட்ட பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்து பேசின ஒரு மிகப்பெரிய முத்தமிழருக்கு அவருக்கே இன்னைக்கு பேச்சு கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் வந்திருந்தால் கூட விரைவில் குணம் பெறுவார். அந்த மெல்லிய குரல், அந்த கரகரப்பான குரல், காந்த குரல், என் உயிரினே மேலான கழக உடன்பிறப்புகளே அப்படின்ற வார்த்தை மீண்டும் தமிழகத்தில் ஒலிக்கும். அதனால் அவர் தமிழ் தொண்டை விட அவர் சமூக தொண்டே, சமூக தொண்டே அவர் நீடித்த புகழுக்கு காரணம் என்று சொல்லி எங்களுடைய பட்டிமன்ற தீர்ப்பாக கொடுத்து எங்களுக்கு அழகான மேடை, அழகான ரசிக்கக்கூடிய கழகத்தைச் சேர்ந்தவங்களே ரசித்து கைதட்டாங்க. இப்படிப்பட்ட மேடையை கொடுத்துருக்கிற மரியாதைக்குரிய பண்பாளர் அன்பழகன் சார் அவர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பில் பெரிய நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, 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 வணக்கம்.